ஃபைனலி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆக போகுது நம்ம சர்வருக்கு. அண்ட் ஃபைனலி வெரி ஹாப்பி 2.0 வந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு நம்ம கூட. யார் நீங்களே பார்த்துப்பீங்க, உள்ளே போனோடனே உங்களுக்கு தெரிஞ்சிடணும்னா யார் அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படி என்ன ஏதுன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வீடு பை டிஃபால்ட் வந்து எல்லாருக்கும் வீடும் வந்துருச்சு இப்போது உள்ள. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் நம்ம சர்வரில். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் ஆர்பி ஆடி உங்களையும் இவ்வளோ ஆடியன்ஸையும் பார்த்து நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சம சப்போர்ட்டு ஸ்டார்டிங்கில் 320 பீப்புள், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். போட்டனா இன்ட்ரோ என்னாச்சு, இன்ட்ரோ என்ன இன்ட்ரோ இன்ட்ரோவா, அது அப்புறம் போட்டுக்கலாம் நம்ம இன்ட்ரோ சரியா. ஸோ வெல்கம் வெல்கம் கைஸ். ஸோ என்னாலே வெயிட் பண்ண முடியல, உள்ளே ஒருத்தர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சீஃப் கெஸ்ட் யாராக இருக்கும்னு ஜஸ்ட் கெஸ் எடுங்க பார்ப்போம் யாராக இருக்கும் அந்த சீஃப் கெஸ்ட்டு. சரி ஓகே, நான் அவர் கூட தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சின்ன பிளான் போட்டிருக்கேன். என்னென்னா வந்து பெரிய பேங்க் ராபரி இன்றைக்கி வந்து நம்ம சிட்டியில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். பார்த்து நிஜமாகவே சொல்கிறேன், இது பேங்க் ராபரி இல்லை, இது வந்து மணி ஹைஸ்ட்டுனே சொல்லலாம் இப்போ நம்ம பண்ண போகிறது இன்றைக்கி. ஸோ பிளானை போடுவோம் ஓகே. தேங்க் யூ ஸோ மச் எவ்ரி ஒன். ஹாய் 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 மாதேஷ் ப்ரோ, கிங் எஸ் ப்ரோ, ஹாய் ப்ரோ குணசேகரன் ப்ரோ, வாங்க ப்ரோ வாங்க வாங்க ப்ரோ. மிஸ் யூ அலாட், மிஸ் யூ அலாட் டூ கைஸ். நானும் உங்கள் எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ணேன் ப்ரோ. ஓ மை காட், கார்த்திக் கிருஷ்ணா போட்டார் பா, திருப்பி மெம்பர்ஷிப்பு போடு 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 போடு.
எஸ் கீரி ப்ரோ, கீரி ப்ரோ நம்ம கூட இருக்காரு. ஸோ அவரை வந்து இப்போ க்ரூ ஸ்ட்ரீட் கூட்டு வந்திருக்கேன் நான். ஸோ அவர் தான் நம்ம வீட்டில் தான் தங்கிட்டு இருக்காரு. க்ரூ ஸ்ட்ரீட்ல தெரியும்ல நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு வீடு வாசல் எல்லாமே வந்துருச்சு. சீஃப் கெஸ் நாய் சேகரா? வாய்ப்பே இல்லை. நாய் சேகர் எங்கத்த வந்தாலும் வராட்டியும் ஒன்று தான். சரி ஓகே. லேண்டன்ஸ் கேமிங், எஸ் லேண்டன்ஸ் கேமிங் கீரி ப்ரோ நம்ம கூட வந்து குவைத்துலேருந்து நம்மளுக்காக வந்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி எப்படி போகுதுன்னு பார்த்தோம். ஸோ நிறையா டிஆர்பிலையும் லைவ் இருக்கும், ஸோ எலிடெக்ஸ்லையும் லைவ் இருக்கும். ஸோ மாற்றி மாற்றி ரெண்டு சர்வர்லையும் வார்ஸ் நடக்கும். கிராஸ் பிளாட்ஃபார்ம் வார், அதாவது கிராஸ் சிட்டி வார்ஸ் நடக்கும் இப்போது. ஸோ அங்கே இருக்கிற கேங்ஸ் வந்து இங்கே வந்து வார் போடுவாங்க ஏரியாஸ்க்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் டபுளாக இருக்க போகுது இனிமேல். ஸோ ஏன்னா நம்ம சர்வரும் இப்போ வந்ததுனால இப்போ எல்லாமே ரெண்டு சர்வரும் இப்போ பேரலாக பக்காவாக ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இப்போது. ஸோ லெட்ஸ் கோ இன் டு த சிட்டி. சிட்டிக்குள்ளே போயிடலாம். பாவம் நம்ம அவரை வெயிட் பண்ண வைக்க வேணாம் ரொம்ப நேரம். சரியா, நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு கீரி ப்ரோ. ஸோ லெட்ஸ் கோ கைஸ், லெட்ஸ் கோ. இப்போதான் நானே உள்ள போறேன். இப்போ எனக்கு கிராஷ் அடிச்சு வெளில தள்ளிடுச்சு. ஓ மை காட் கேப்டன் ஆர், தேங்க் யூ சோ மச் டே. தண்டர்போல்ட் மெம்பர்ஷிப்போட 6th மந்த் 3rd. ஆமா, தேங்க் யூ சோ மச் டே மச்சான். ஆ தேங்க் யூ ஸோ மச் கைஸ். அண்ட் ஆல்சோ கைஸ், பின் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட 93 அடித்த இன்னிங்ஸோட ஹைலைட்ஸ். நான் அது ஸ்கோர் பண்ண ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் ஹார்ட் தான் வந்து IG அண்டர்ஸ்கோர் CSE அப்படின்ற என்னோட கிரிக்கெட் அகாடமியோட சேனலில் வந்து போட்டிருக்காரு. ஸோ மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி முடிஞ்சால் IG அண்டர்ஸ்கோர் CSEயை ஃபாலோ பண்ணுங்கள். என் கிரிக்கெட் டீம் என்னோட கிரிக்கெட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெஃபினட்டாக பின் பண்ணியிருக்கேன், அந்த லிங்கில் போய் பார்த்துக்கலாம். சரியா, ஸோ தேங்க்யூ ஸோ மச் யோகேஷ் ப்ரோ. வெல்கம் ப்ரோ, வெல்கம், வெல்கம் டு த மெம்பர்ஷிப் ப்ரோ. தேங்க் யூ ஸோ மச், தேங்க் யூ ஸோ மச். MTF ப்ரோ வாங்க வாங்க வாங்க. MTF இந்த சாட்டா போட்டு போட்டு அங்கே பாருங்க. MTF ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ப்ரோ. தேங்க் யூ ஸோ மச் MTF ப்ரோ. வாங்க ப்ரோ, நம்ம PD சீஃப் MTFவும் இருக்காரு சாட்டில். ஸோ வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. இன்னைக்கு ஃபஸ்ட் டே வந்து எல்லோரும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்றத வந்து நம்புகிறேன். ஸோ பார்த்துக்கலாம். ஓகே, இதுதான் என் வீடு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஸோ என் மாஸ்கை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, பிங்க் ஹேர் வந்திருக்கு. ஸோ அது எப்போவுமே வர்றது தான் 5 MM ஷூ. இதை இதை மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாதுயா நம்மளால், சத்தியமாக சொல்கிறேன். இந்த இது புது மெனுஸ் நம்மளோட, இதோட புது மெனுஸ் என்னன்னு யோசிக்காதீங்க. ஸோ பார்ப்போம். வீடு சின்ன வீடு, சின்ன வீடா இருந்தாலும் ஒரு நல்ல வீடா இருக்கு. ஸோ வெல்கம் டு மை ஹவுஸ் கைஸ், வெல்கம் டு மை ஹவுஸ். ஓ வண்டாரா கீரி ஏற்கனவே பாருறா. இப்போ எங்க இருக்கோன்னு தெரியுது உங்களுக்கு. என் வீடு இதோ இருக்கு. திஸ் இஸ் மை ஹவுஸ். என்ன கீரி வெள்ள வந்துட்டீங்க? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா பண்றது. என்னங்க பண்றீங்க? இல்ல இந்த ஊர்ல இந்த குனிஞ்சி படுத்து போறதெல்லாம் சூப்பரா இருக்கு, அத பாத்துட்டு இருந்தேன். அதான் அத அப்படியே கீழ குனிஞ்சிட்டு அப்படியே போய் நடந்து வாங்க, நடந்து வாங்க. டாக்ஸி சர்வீஸ். அதாவது பாத்தீங்களா நம்ம கார் கஸ்டமர் இந்த மாதிரி மிலிட்டரி மாதிரி. இந்த வரைக்கும் எப்படி இருக்கு கார்? பெரியா இருக்கு. CSK. ஆமா, நீங்க என்ன மும்பையா CSK வா? இதெல்லாம் பார்க்கவே இல்லையா? குவைத் வாரியர்ஸ் நீங்க. நான் அதெல்லாம் பார்க்கவே இல்ல. சரி வாங்க, க்ரூ ஸ்ட்ரீட் லைட்டா சுத்தி காட்டுறேன். வாங்க, நீங்க வாங்க வாங்க. இது வந்து நம்ம பர்சனல் கேர். எங்களுக்கே வா, எங்களுக்கே சுத்தி காட்டு. இன்னைக்கு இன்னைக்கு இதுவே எனக்கு சர்ப்ரைஸ் தான் एक्चुअली. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கே சர்ப்ரைஸ் தான் இன்னைக்கு. சோ அதனால நல்லா இருக்கு. GK Gaming YT, thank you so much for that epic bolt, king bolt membership. Thank you so much bro. Kiran K, thank you so much for the membership bro. So inge vandu pathina pinnadi meeting, idu nama meeting place vera mari kudiya sigra vandu eduthiruvingaloda light ah bayam irukku appadi lang kedaiyadu nalla irukana idam ana idu eppadi push pannuvaanga veli inge vaanga oru door thana ama irukku irukku nariya edam irukku vaanga. இது ஒரு மேஸ் மாதிரி உள்ள வந்தா மாட்டுவாங்க. டிஃபெண்டிங் பண்றவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ். அங்க போய் உட்கார்ந்தா போறோம். ஆமா, ஆனா நாங்க உட்கார்ந்தா போறது கவலை பண்ணாதீங்க, நாங்க அப்படி பண்ண மாட்டோம். ஆனா அடிக்கலாம் ஜாலியா. ஆமா, இது ஒண்ணு. இங்க வாங்க, கிராஃப்டிங் இடம் காட்டுறோம். வாங்க, நம்ம வெப்பன் கிராஃப்டிங். இங்க வாங்க,
இங்க பாத்தீங்கன்னா நமக்கு பின்னாடி ரெண்டு வேர் ஹவுஸ் இருக்கு. உள்ள போய் பாருங்க. சோ இது வந்து அந்த கன் கிராஃப்டிங் அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம் இங்க. கேங்க்குள்ள கன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றது. ஸ்டோர் பண்றது இங்க கொண்டு வரலாம். அத தவிர பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பக்கத்துல இங்க வாங்க. இங்க இங்க வந்து அந்த ட்ரக்ஸ் அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். சோ ட்ரக் பிராசஸர் சூப்பரா இருக்கு. பிராசஸிங் இதானே நம்ம இப் சப்போஸ் நம்ம கேங்க்னு வந்துச்சுனா இங்க கொண்டு வந்துடலாம் அத. ஆக்ஷன்ல எடுத்து. ஆமா. சரி கீரி என்ன ஏதோ ஒரு பெரிய பிளானோட வந்திருக்கேன் நீங்க இந்த ஊரை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் ஏதோ ஒரு பெரிய பிளான் கீன்னு அவ்வளவு சொன்னீங்க என்ன இது பிளான் பிளான் என்னன்னா ஒரு பெருசா ஒரு ஒரு இடத்தை கொள்ளை அடிக்க போறோம் அதான் பிளான் கொள்ளையா அப்படி என்ன பெருசான இடம் பணம் தேவைப்படுது இல்ல ஆமா காசு ஊர் புதுசு ஆமா பொது ஊரு காசும் பழைய காசும் தோட்டக்காரன் எடுத்துட்டு போயிட்டான் பாதி தான வந்திருக்கு இனி கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டே போட்டு தான் ஆரம்பிக்கணும் கரெக்ட் சரி அதான் என்ன பிளான் சொல்லுங்க பிளான் ஒரு சொல்லிரவா வெளிய ஒரு மொட்டை இருக்கறல ஆ சரி ஓகே வாங்க 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 புரிஞ்சு போச்சு நான் கூட கூட வந்து சொல்றேன் ஏர் மண்ட அடிச்சிருச்சு அச்சிச்சோம் வெடிச்சிச்சா ஏர்னதே தெரியல ஐயா இந்த டைம் பார்த்து பக்காவா ஃபோர்ஸ்ல இறங்குவாங்க எனிமீஸ் வந்து ফুল ஃபோர்ஸ்ல இறங்குவாங்க இந்த டைம்ல அம்மா அது மட்டும் இல்ல உங்களுக்கு அந்த பிரச்சனை இறக்கு நட்டு பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆ நட்டு பிரச்சனை ஆ புரியுது புரியுது அம்மா அம்மா சரி ஐயா நம்ம இப்போ அந்த ஃபுல் பிளானோட தான் வந்திருக்கு அந்த இது ஆட்டே போடுறதுக்கு என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் சரி நம்ம பங்காளிட்ட கேட்டு சோ அந்த பொருள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் உங்கட்ட குடுக்குறேன் பொருளா ஓ ராப்ரி பண்றதுக்கு பொருளா ம் காட்டுங்க ம் சோ அந்த இடத்துக்கு நம்ம போணும்னா கொஞ்சம் மணி பேக் ஐயோ எப்படி எடுக்கிறது அது அது நான் எடுத்துக்கிறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒண்ணும் பிரச்சனை நான் எடுத்துக்கிறேன் எடுக்க முடியுமா தள்ளி போணுமா எல்லாரும் மணி பேக் ஐயா இது மணி பேக் எதுக்கு மணி பேக் வந்து ஆட்டே போட்டு மணி எல்லாம் உள்ள வைக்கிறதுக்கு ஓ மணி எல்லாம் உள்ள வைக்கிறதுக்கா ஓகே ஓ பேக் தேவையா ஓகே பெருசு பெருசா பேக் ஓகே அப்புறம் அது எடுக்க முடியலையா எடுத்துட்டேனே நான் என் கையில எடுத்துட்டேனே உன் கையில எடுத்துட்டீங்களா ஓகே கீழ கீழ போட்டா போறோம் கீழ தான் போட முடியும் இப்போ அப்படியே ரைட் அப்ப எல்லாத்தையும் கீழ போட்டுருவாங்க கீழ போட்டுருங்க நான் எடுத்துக்கறேன் C4 யாரேன எக்ஸ்ட்ரா ரேடியோ வச்சிருக்கீங்களா ரேடியோ ஜாயின் பண்ணிக்கலாமா எல்லாரும் நாங்க தான் ரேடியோ தான் இருக்கோம் எனக்கு ரேடியோ வேணும் வாங்கணும் சரி வாங்கிக்கலாம் போற வழியில இதோ நம்ம பக்கத்துல நம்ம வீரா போற ரைட் கிட்ட வந்தோம் மணி ஹேஸ்ட் ப்ரோ இன்னைக்கு எஸ் டுடே இங்க போய் வாங்கிட்டு வந்துறோம் நம்பர் போட்டு கீழ போடுங்கயா ஆ போட்டாச்சா ஆ போட்டேன் ஹாய்னா என்னயா C4 அது வெடிக்கு வெடிக்க வைக்கிறது வெடிக்க வைக்க போறோமா ம் என்னயா சொல்றீங்க பாம் ஐயோ இறக்கு ஆ வந்திருச்சு ம் சொல்லுங்கயா என்னயா பாம்லாம் இன்னொன்னு ஏதோ போட்டுருக்காங்க நீங்க கீழ அத எடுத்துடா ஆ ஓகே அவரு நம்ம இவர்ட்ட இவர்ட்ட கொஞ்சம் ட்ரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கங்க ஆ ட்ரில் கீழ இருக்கே ரெண்டு ட்ரில் ஓகே இது ட்ரில் போட்டு எடுக்கிறதுக்கு ஓகே ட்ரில் வந்துருச்சு மணி பேக் C4 ஓகே கேங் கிளிப்லாம் வந்துரும் ப்ரோ 2 டேஸ்ல வந்துரும் ப்ரோ ஃபர்ஸ்ட் சர்வர் ஸ்டெபிலைஸ் ஆகணும் ப்ரோ இன்னும் ஒரு 1 வீக்ல ஃபுல் ஸ்டெபிலைஸ் ஆயிடும் ப்ரோ சர்வர் நைஸா ஐயா கேக்குதா யார் இவரு ஹலோ என்னயா நடக்குது நீங்க எல்லாம் ஒரே இடத்துல நிக்கிறீங்க ரஜு நீயா ஆ நானே தவாஜி ஹாய் நான் ஸ்ரீ வாவு ரொம்ப நாளாச்சு ஐயோ பாசத்துல பொங்கறாளி என் தங்கச்சி எப்படி இருக்கு இது என்ன பட்டனோட தங்கச்சி புதுசா இருக்கு ஹாய் சாம் ஹவ் ஆர் யூ தங்கச்சி உங்க இல ஓடி போ நான் ரஜினி தான் சொன்ன தங்கச்சி இல்ல எடுத்துட்டீங்களா
ஓகே இருங்க இருங்க ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் எடுத்துறேன் ம் நான் சொல்லுங்க சொல்லி தான் பாருங்க ஐயோ என்ன போட்டது பூரா கையிலேயே இருக்கு நீங்க நம்பர் போட்டு ரைட் சைடு தள்ளிடுங்கயா அப்படிதான் பண்ணுனே இல்ல ஒண்ணுனா ரைட் கிளிக் பண்ணி ஒண்ணுனா தட்டி விட்டுருங்க அவ்வளவுதான் ரைட் சைடுல நான் எடுத்துக்கறேன் போட்டது பூரா கையில இருக்கு எனக்கு தரையில எதுமே இல்ல அம்மா ஃபர்ஸ்ட் அச்சச்சோ தள்ளி தள்ளி போணும் போல அப்பதான் என்ன அண்ணாச்சி Dress விட்டு வேற ஏதோ Dress போட்டுருக்க நம்ம சன்ஸ் ஆஃப் அண்ணாச்சி தானே இந்த பேர் பின்னாடி எந்த பேர் உنده எப்படி இருக்கு பாரு இப்போ இந்த மாத்துறேன் அக்கிட்டோ எனக்கு இந்த பாருங்க பாரு ஜெச்சு ரெடி கீழ போறேன் அண்ணா ஆ சொல்லுடா அம்மா அம்மா ரெடி கீழ போறேன் தெரியாம தோட்டக்காரன் வந்து வேலைய காட்ட ஆரம்பிச்சிட்டான் நினைக்கிறேன் போட்டக்கில இது இருக்கு நான் ரேடியோ ஃபிட்பிட் ஓகே வாட்ச் சாரி வாட்ச் ஓகே இருக்கு இருக்கு ஏய் எல்லாம் வந்து 67 க்கு வந்துருங்க 67 67 க்கு 67 ஓகேயா இப்போ ஒரு ஹைஸ்ட் போட போறோம் அந்த ஹைஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 67 தான் கரெக்ட்டா ரெடி சரியா ஐயோ எல்லாத்தையும் கீழ போட்டேன் பாருங்க இப்போ இங்க வாங்க எங்க இதல்ல சாம் பர்த்டே அங்க ஏ பாத்துக்கலாம் ஆ ஓகே 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 இதுல அதலயும் ம் இதுல எதுவும் தெரியல இதுலயே அத தண்டிருக்க பாப்போம் அது கையில கொஞ்சம் ஸ்பேஸ் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிக்கங்க ட்ரில் ட்ரில் அதிக ஸ்பேஸ் பிடிக்குது அந்த ட்ரில் பிட் இல்லையா அப்படியே என்கிட்ட 120 இருக்கே இன்னும் 66 தான் எடுத்திருக்கேன் என் பாக்கெட்ல இப்போ ட்ரில் இப்போ தெர்மைட் எடுத்துட்டேன் வேற என்ன தேவைப்படுது தெர்மைட் ட்ரில் பேக் வேற பேக் ஒன்னு தான் குடுத்துருக்கீங்க இது கட்டு இங்க எல்லாம் எல்லாம் கிடக்கு அப்படியே அங்க என்ன காட்டுது லேப்டாப் கட்டு மணி யாருக்கு காட்டுதோ எடுங்க யாருக்கு காட்டுது யுஎஸ்பி நான் என்ன வந்தத நில்லுங்க அங்க தான் சாம்பர்டே இது பண்ணிடலாம் எனக்கு அஞ்சு எனக்கு அஞ்சு ட்ரில் காட்டுது யாருக்கும் காட்டலையா காட்டலையே எங்க யாருக்குமே காட்டல ஆக்சுவலா அந்த மொட்டை எங்க அந்த அந்த மொட்டை ஒருத்தர் இருந்தார் அது அந்த ஆளு அவுட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பொருள் இருந்து அவர்ட்ட இருங்க ஐயா மொட்டை ஐயா மொட்டை கீரியோட ஐயா தூங்கிட்டார் ஐயா கேக்குதா ஐயா ம் ஐயா மொட்டை ஏதான் சொல்லுங்கயா எஸ் பாஸ் நீ அந்த பொருள் எல்லாம் கீழ போட்டே வரல எக்ஸ்ட்ரா வச்சிருப்பீங்கல்ல அது ஒவ்வொரு அவருக்கு கொடுங்க ஐயோ ஐ நானா அவர் ஃப்ரெண்ட் தான் அவர் ஃப்ரெண்ட் தானா என்ன யாருன்னு கேக்குறாரு அவர் ஃப்ரெண்ட் தான் ஐடி நம்பரா 7-0-6 எடுத்துட்டாங்க ரெஜி இந்த குப்பை எல்லாம் கடக்கு கொஞ்சம் ட்ரில் எடுத்துட்டியா சரி ஓகே ட்ரில் நீ வெச்சுக்கோ ஓகே நான் அலிட்ட பச்சி நம்ம ஊர நம்ம சுத்த பண்ணாம நம்ம ஆளுங்க இருக்கோமா பசிபிக் ஹைஸ்ட் போடுற அளவுக்கு 1 2 3 4 5 6 7 கீரி 8 அவ்வளவுதான் இங்க இருக்குற 7 பேர் பிளஸ் அங்க 8 பேர் பிளஸ் இன்னும் 4 பேர் தேவையா 12 பேர் தேவை அந்த ஹைஸ்ட் போட நீயே வெட்டு போடலாம் ம் ஆள் இல்ல இருக்காரு எங்கிட்ட எதுவுமே இல்ல அதான் அவங்களை கூப்பிடுங்களேன் ரேடியோல இருந்தாங்கன்னா
அதான் ரேடியோல இருக்கிறவங்க இன்னும் இன்னும் பார்த்தனா நம்மளுக்கு வந்து 8 பேர் இருக்கவங்க இன்னும் 4 பேர் தேவை. அவங்க எங்க இருக்காங்களோ அவங்கள குரூப் அவங்க 47 ரேடியோ இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நீ 47 போய்ட்டு அவங்களை கூப்பிடு. நான் எல்லாரும் இந்த ஹைஸ்டுக்கு வந்து 67 யூஸ் பண்ணுவோம் சரியா? எல்லாரும் 67 வந்துருக்கு. கீரி உங்ககிட்ட இருக்க ரேடியோ ஹலோ கேக்குறா? ஓகே ஆ ரேடியோ வாங்கணுமா? ஆமா வாங்கணும். ஐயோ வாங்கலையா கீரி சார்? இவங்களை நம்பாதீங்க. கொஞ்சம் ரேடியோ மொட்டை சார், கொஞ்சம் ரேடியோ கொடுங்க. அது அப்துல்லா ப்ரோ, போலீஸ் காட்டுங்க, காட்டலாம் ப்ரோ, பாப்பீங்க ராபரி அந்த இது போடும்போது ஹை ஸ்கூல் பாப்பீங்க. யாருமே இல்ல ரேடியோல, யாருமே இல்ல சார். என்ன ரேடியோல? அது ஓகே சார், நம்ப மாட்டாரு, எங்கெல்லாம் நம்பல அவரு. நீங்க வந்து ரேடியோ மட்டும் கொடுங்க. கூட்டமா தான் கொள்ளை அடிக்க முடியல, ஒத்தையில வந்துட்டேன், என்னால முடியாது தனியா கொள்ளை அடிக்க. ரேடியோ கொடுங்க, ஹெல்ப் வேணும். ராஜசேகர், ராஜசேகர் ஓகே. ம் சொல்லு. ரேடியோ கேக்குதா? கேக்குது. ஓகே ராஜசேகர், நான் 4 ட்ரில் எடுத்துட்டாங்க, ஒண்ணு ஒரே ட்ரில் இருக்கு, என்கிட்ட இடம் இல்ல. சரி யாராவது எடுங்க ட்ரில். ட்ரில் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமா எடுக்கும். ஆமா நான் 4 எடுத்துட்டேன். ரஜு நீ எடு. ரஜு பட்டாஸ்லாம் கீழ போட்டு எடுத்துருங்க. நான் ரஜு எடுக்கட்டும். ரஜு எடுக்கட்டும். ஓகே ரேடியோ வந்துருச்சு. நான் எடுத்துறேன். நான் எடுக்கிறேன். டிபி லாஸ்ட் வர எவ்வளவு ஸ்பேஸ் தலைக்கு மேல நாலஞ்சு பேர் இருப்பாங்கல்ல ஆமா, அது வந்து வைனூட் பக்கத்துல இருக்காங்க, நம்ம தான் தேடணும் எங்க இருக்காங்கன்னு. வைனூட் பக்கமா? ம் சரி ஓகேயா. சரி அப்போ ஃபர்ஸ்ட் மூணு கார் எடுத்துப்போம், தேடுவோம் முதல்ல எங்க இருக்காங்க, ஏது என்ன ஏதுன்னு, அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்துப்போம். வைனூட் பக்கம்னா எப்படி? அந்த மேல் பக்கம் ஃபுல்லாவே வா. அதான் செலவு பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். அந்த ஏரியாலயே ஃபுல்லா தேடுவோமே. ம் சரி ஓகே. இதெல்லாம் எடுக்காதீங்க, எடுக்காதீங்க ப்ளீஸ். ஐயா கேக்குதா? ஒரே நிமிஷம். ஏய் மிச்சவங்க எங்க இருக்காங்க, வராங்களா இல்லையா? குரு ஸ்ட்ரீட் யாருமே ரெஸ்பாண்டே பண்ணல. ரிச்சே கூப்பிடுறேன். ரிச்சே கால் பண்ணு. ரிச்சே சொல்றேன். நான் என்னது நான் கண்டுபிடிக்கணும், பாதி கண்டுபிடிச்சிட்டோம். போய் அத ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துட்டல, போய் நாங்க பாத்துக்குறோம் யா. அவரு மொட்டை சார், நீங்க வரீங்களா? இல்ல இல்ல, வேணாம் வேணாம் வேணாம். இவர் என்ன? ஆமா இவர் வந்தா கொஞ்சம் சேஃப்டி தான். ஆக்சுவலா ஹாஸ்டேஜ் அவனா வர ஹாஸ்டேஜ். சரி ஓகே, ஒரு ஹாஸ்டேஜ் இங்க கடச்சிருச்சு, அவ்வளவுதான். Dress கைட்டிங்கயா? ஃபர்ஸ்ட் Dress கைட்டிங்கயா? ஹாஸ்டேஜ்னா Dress கைட்டிட் நிக்கணும். Dress கைட்டிங்க நீங்க. அவர் ரெண்டு Dress போட்டுருக்காரு, உள்ள ஒன்னு வெளிய ஒன்னு. ஆமா. எவ்வளவு கமிஷனா? வர்ற அமௌண்ட்ல இருந்து பாதி உங்களுக்கு தான்யா. வர்ற அமௌண்ட்ல பாதி உங்களுக்கு நாங்க தரோம். பாதியா? இருங்க. அப்ப எனக்கு அட விடுங்கயா, நம்பி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஸ்டேஜ் ஊர்ல கொடுக்கலாம்ல, என்ன நீங்க? அப்ப சரி. ம் இதெல்லாம் நம்ப. ஆ ஐயா சத்தியமா பாதி உங்களுக்கு கொடுத்துறோம்யா. ம் அப்துல்லா நன்றி கேப்டன் ஆட்டு, தேங்க் யூ so much for 50 டா மொட்ட சார். ஓபி மாமியார் மேல பிராமிஸ். அட உங்க மாமியார் மேல பிராமிஸா சொல்றோம், சத்தியமா தருவோம் பாதி. கேக்குதா இல்லையா இவருக்கு? இவர் பேசவும் மாட்டேங்கிறாரு. மா யார் மாமியார் மேல ப்ரோ? ஆமாம் ப்ரோ, உங்க மாமியார் மேல ப்ராமிஸ் தான் சொன்னேன். யார் மாமியார் மேல் ப்ராமிஸ்? அவர் ஊம போல. அதான் யார் மாமியார் மேல ப்ராமிஸ் அதை தான் சொல்றேன். ஊமையா இருப்போம்.
சரி அங்க போலீஸ் பேச சொல்லுவாங்களே அப்ப என்ன பண்ணுவார் இவரு ஏதா சைகை காட்டி பேசி பாருங்க அப்போ ஒருவேளை சைகையில பேசிடுவாரா இருக்கும் ஆமா நீங்க மாஸ்க் போட்டுடுங்க ப்ரீச் பண்ணா சொல்லிடுங்க நாங்க உங்களை போட்டு தள்ளுறோம் இல்ல பாதி அமௌண்ட் மாஸ்க் வாங்கணும் வெல்ல வந்து டீலர் கிட்ட நாங்க பேசி காசை மாத்துறோனே பாதி அமௌண்ட் உங்களுக்கு தான் சரியா யார் அழகுன்னு எல்லாரும் அழகா இருக்காங்க நான் சிங்கிள் சார் அதனால எல்லாமே அழகா தான் தெரியும் ஜெனனி ஃப்ரண்ட்ல வா ஜெனனி ஃப்ரண்ட்ல வா சார் அது பேர் சிங்கிள் இல்ல சார் காஞ்சி போய் இருக்கீங்கன்னு அர்த்தம் இவங்க தான் சார் பையா ஆமா அப்படியே சொல்லலாம் ஊரே இவங்கள தான் சார் சைட் அடிக்குது உங்களுக்காக ஜெனனி இருக்கு ஊரே ஜெனனி ஆமா ஊருக்கே ஜெனனி மேல கண்ணு ஆனா ஜெனனிக்கு உங்க மேல தான் கண்ணு தெரியுமா ஏய் ஜெனனி இந்த அண்ணன் சொன்னாடி கட்டிப்பேன்னு சொன்னல்ல ஓ மை காட் ஜனனிக்கு உங்க மேல கண்ணு சொல்லு ஜனனி அவர் நம்ப மாட்டீங்க இருப்பாரு ஒரு பையனை நான் என்ன சொன்னேன் கீரின் ஒருத்தர் இருக்காருமா அவர்தான் அழகுக்கும் அறிவுக்கும் அப்புறம் யாரு கூட கரெக்டான ஆள் சொல்லி கத்தி எப்படி பேசுறது யாருக்கா தெரியுமா இல்ல 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 அது இல்ல ரெண்டு இருக்கு நார்மல்ல இருக்குல அது ரேஞ்ச் கூட்றது எப்படி அதுதான் 11 F11 ஓ 11 ஆ அட ஆமா இப்போ கேக்குதா நான் அது வெச்சிட்டு இதுல மாத்திக்கங்க பேசற இத மாத்திக்கங்க இல்ல எனக்கு மாறலே நான் மாத்திக்கிட்டேனி மைனர் மைனர் பாத்துக்க ஐயோ ஐயோ சோர்லாம் மயங்கிட்டாரு காபத்துக்க சச்சோ டாக்டர் குடுங்க ஆச்சிக்கறோம் இங்க அனுச்சி சச்சோ ஐயோ செத்துட்டானா சாப்பிடாம அட பாவிங்களா சாப்பிடுன்னு இவனா சொன்னானா ஐயோ இப்படி வயித்துல கை வச்சு அமுத்தி காப்பாத்த முடியல யாராச்சும் வாயோட வாய் வச்சு காப்பாத்த முடியும் வாயோட வாய் வச்சு பண்ணாதான் காப்பாத்த முடியும் Big hats off to the entire team. Lot of efforts went through this. Welcome, welcome Ron. Welcome Ron. Thank you so much for 49. Thank you so much. Number support on LRK or Perian Andri. Thank you so much guys. Thank you so much. I don't know. Go. Come on. First, start.
ஹைஸ்ட் ஒன்று போடுறோம். எனக்கு 12 பேர் தேவை அந்த ஹைஸ்ட்டுக்கு. சரியா, நானே கீரி இருக்கோம். சரியா, நான் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்றேன். நீங்கள் கீரி இந்த பக்கம் வாங்க, நான் கூப்பிட்றேன். அவங்கள வாங்க. எல்லோரும் ரேடியோ 67 வந்துருங்க இன்றைக்கி மட்டும். இந்த ஹைஸ்ட்டுக்கு 67 வந்துருங்க, நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரே சார், ரேடியோ திருப்பி ஜாயின் பண்ணாருங்க. சரி, இப்போ நானு கீரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜுவா. ஒரு ப்ராப்ளம் இல்லையா? சரி, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்கு அங்க நடக்க போகுது. சரியா, அது நான் அங்க போயிட்டு சொல்றேன். சரி, சாம் வா, சர்ஜியோ வா, அதுக்கப்புறம் மியா, தாமஸ் செல்வி, மாமு, நம்ம டைசன், நானு, பிளாக்கு. பிளாக் எங்க இருக்க நீ? குரூ ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க மட்டும் தான் இப்போதைக்கு. நான் அப்பல இருந்து கூப்பிட்டு இருக்கேன் எல்லாரையும் குரூ ஸ்ட்ரீட்டுக்கு. இல்ல பிளாக் போயிடு வா, நான் இருக்கேன் பாத்துக்கறேன். எம்ஜியா இல்ல இல்ல, கார் கார் எடுத்துட்டு வரணும். கார் அதான் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இருங்க. நான் யார் யாருன்னு பாக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 எம்ஜிஆர், பிளாக்கு 10, அதுக்கப்புறம் வேற யார் அங்க நிக்கிறதுனா? உங்க பேர் என்ன? ஜனனி. ஜனனி, ஜனனி வா, ஜனனி வா. ஐயோ சுச்சோ, ஜனனி மறந்துட்டீங்களே. ஆ, அவ்வளோதான் ஜனனி. அதுக்கப்புறம் என்னையா இது? இப்போ எவ்வளோ பேர்? 11 பேரா? இன்னும் ஒருத்தர் தேவையா? அது யார் அங்க நிக்கிறது? பிளாக்கு சித்தார்த் ஒருத்தர் இருக்கான். உங்க பேர் என்ன? சித்தார்த்தம். செட்டப் 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 அது செட்டப் செட்டப் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. செட்டப் நீங்க ரொம்ப நாள் வரல. நீங்க நம்ம ரிச்சியை கூப்பிட்டு போ. சரியா, ரிச்சி இருக்கார். பிளாக் பிளாக் ரிச்சியை கூப்பிட்டு வந்துரு. சரியா, ரிச்சி நான் நான் ஒரு கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துரு. சரி, ஓகே. இப்போ இருக்கோமா? ஒரே நிமிஷம் கவுண்ட் எடுக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஐயோ, அப்படியும் 13 பேர். அப்போ பிளாக் நீ மட்டும் வா, ரிச்சி கொஞ்சம் ஹோல்ட் பண்ண சொல்லு. சரியா, ஓகே. நாங்கள் நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். அதுக்கு நீ மட்டும் வா. அதுதான் நான் மியா மாதிரி இருக்கேனா? ஹாஸ்டல் மட்டும் அப்படி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. வேற எந்த ஹாஸ்டல் எனக்கு பிடிக்கல. அதான் பேசு, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கு தெரியுமா? அப்படி எனக்கு அவ பேசு கிளியரா வரல. ஒரு கஃபாவலையே காடி பண்ணி காடி பண்ணி இல்ல, அது கஃபாகாது. கிரி, நீங்க தான் கஃப் பண்ணுமா? ஒரு அச்சோ, ஐயோ, பிடிச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் இப்ப மண்ட வெடிக்க எனக்கு. கீரி கஃபா, நீங்க தான் கஃப் பண்ணுமா? அவரு ஆனா அவர்கிட்ட கன் இல்லையே, கன் இருந்தா தானே கஃப் பண்ண முடியும். ஐயா, எனக்கு 10,000 எம்எஸ் போயிட்டு. தயரா, குவைத்துல இருந்து சிங்கப்பூர் வேற லெவல். ஐயா, 10,000 எம்எஸ் போயிருச்சு. ம், மாமா கேக்குறா? 10,000 எம்எஸ்ல இருக்காராம். சரியா போ, வெயிட் பண்ணு. என்னது நம்ம வேற கேக்குது? இல்ல, நைட் பிரச்சனை பண்ணது. நீ வேற பைஜிக்கு சம்மயா இருக்கு. ஹைஸ்ட் கேக்குதா? மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்றேன். நீ இந்த ஹைஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் பாக்கிறதுக்கு. ஆமா, என்ன சொன்னாரு? ராஜசேகர் பண்ண சொல்றாரா? ஓகே, இல்ல சேகர் கஃபா இல்ல இல்ல. மியா பாத்து, ஆகிடும் ஆகிடும். ம், டிப் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஒன்னதுல சரியா லாக் பண்ணல. ஓ மை காட், இருங்க செக் பண்றேன். நீங்க வேற, அதுக்கப்புறம் ஊர்லயே இருக்க முடியாது. இவருதான் ஒரு கடைய வச்சிருக்காரு. சரி, வாங்க போலாம். பிளாக் எங்க இருக்க? பிளாக் வெயிட் பண்றோம். நாங்க கமிங் கமிங் வந்துட்டே இருக்கேன், வந்துட்டே இருக்கேன். நாங்க எங்க கிளம்புறோம்? நாங்க நீங்க எங்க வரணும் சொல்லுங்க, அங்க ஸ்ட்ரைட்டா வந்து இறங்கிடுங்க. சரி, எம்ஜிஆர் நீங்க கார் சொல்லுங்க, என்னென்ன கார்னு. எம்ஜிஆர் கார் ரெடி பண்ணிட்டீங்களா?
ஒரு ரெண்டு RS7 ஒரு சிவிக்ன்றாரு ஓகே சிவிக் சித்த விசில் போடு அவ்வளவுதான் எல்லாரும் விசில் அடிங்க விசில் போட்டு போலாம் அந்த கார் எடுத்து ஓகே கிரி அதான் நான் கிரியை கூட்டி அந்த கார்ல சிஎஸ்கே கார்ல போறேன் எல்லாரும் மாஸ்க் எல்லார்ட்டயும் இருக்கா நான் குரு சிட்ட வந்துறோம் வாங்கிரோம் போய் காருக்குள்ள செக் பண்றேன் அப்போ நீங்க வச்சிட்டே டிரைவ் பண்ண முடியாதுல வேற ஏதாவது டிரைவ் பண்ண சொல்லுங்க நான் பின்னாடி பாத்துக்கறேன் அன்கஃப் மீ சாவி வேணும் ஓகே 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 ஒரே நிமிஷம் ரெண்டு சிவிக் சாரி ரெண்டு RS7 ஒரு சிவிக் மிசில் போடு டிரைவர்ஸ் யார் யார் போறீங்க வாங்க ஏறலாம் பரவாயில்லை வாங்க என்ன சொல்றோம் வண்டி அங்க தான் இருக்கு வாங்க சரி எம்ஜிஆர் நான் வந்து வாசல்ல இறங்கணுமா இல்ல குரூஸ் ஒரே நிமிஷம் எல்லாரும் தள்ளி நில்லுங்க எல்லாரும் தள்ளி நில்லுங்க நான் மட்டும் தான் வரேன் நான் நான் இதுல கூட இறங்கி போறேன் இந்த பக்கம் வாங்கமா யாரும் அந்த பொண்ணு அந்த பக்கம் வாங்க கொஞ்சம் இன்னொரு தடவை நீங்க ஏறாதீங்க எனக்கு கீ தரறாரு அஜயோ அப்படியே அச்சச்சோ இருங்க ஓகே ஒரு ஒரு கார் வந்து மாமு இன்னொரு கார் வந்து இவரு நம்ம எம்ஜிஆர் இன்னொரு கார் யாராவது ஒருத்தர் ஓட்டணும் மூணு கார் நீங்களே ஓட்டுங்க நீங்களே ஓட்டுங்க போய் போறீங்க கார் நீங்களே ஓட்டுங்க கீரி ஓட்டுவர் அப்படினா ஐயா நான் ஓட்டல மண்டகோளார் இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்கு ரொம்ப ஆ சரி ஓகே அப்பனா ஓகே நான் பின்னாடி உட்கார்ந்துக்கறேன் ராஜசேகர் நான் வந்து இப்ப குரூஸ் கார் நான் இல்ல நான் அந்த பேங்க்ல இறங்கிக்கோ இந்த இந்த கார் உங்களுக்கு தாமே கிரி இந்த கார் உங்களுக்கு தாமே நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா வந்துரும் நீ डायरेक्टली பேங்க் வந்துரு ஓகே பேங்க் வரல இன்னும் நம்ம வைட் பண்ணி இது தேடணும் எம் மாடா சரி அப்ப குரூஸ் கிட்ட வந்துற குரூஸ் ஸ்ட்ரீட் வா சீக்கிரம் வந்துருச்சு ஏய் பாங்க சிஎஸ்கே கார் உங்களுதா ஆமா எப்படி ஒரு ரெண்டு மூணு இது கண்டுபிடிச்சிருக்கேன் அதுதான் பாக்குறீங்களா ரெண்டு மூணு இடமா எந்த இடம் சொல்லு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸி இருக்குதுல வைனூர் பக்கம் கீரியா தான் சொன்னாரு வைனூர் பக்கம் இருக்கு பாக்கலாம் நான் வைனூர் ரேடியோல பேசுங்க பேசுறவங்க ரொம்ப லோவா கேக்குது அதனால ரேடியோல பேசுங்க கீரி கேக்குது வைனூர் பக்கம் பாக்கலாம் சரி என் கார்ல யாராவது ரெண்டு பேர் வாங்க கீரி கார்ல ஒரு பேர் போங்க கீரி கூட ஒரு மூணு பேர் போங்க என் கூட ஒரு ரெண்டு பேர் வாங்க அப்ப கரெக்டா இருக்குமே நீங்க இறங்க அதான் இப்போதைக்கு மாஸ்க் போடாதீங்க இடத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் மாஸ்க் போடாதீங்க அதுக்கு அப்புறம் அங்க போய் மாஸ்க் போட்டுக்கலாம் எங்க கிட்ட ஒரு RS7 கிடைச்சிருச்சு அஞ்சா கூட ஏறிக்கிறேன் ஹாஸ்டேஜ் எடுங்க வந்து ஏதோ சாப்பர் வருதியா பிளாக் நினைக்கிறேன் டேய் பிளாக் என்னடா சாப்பர்ல வர ஏய் சவு போண்டி அடிச்சு தள்ளுங்க சாப்பர் எங்க இருந்து இருக்காங்க இஎம்எஸ் சாப்பரா ஆடா பாவீங்களா டேய் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காடா உங்களுக்கு எல்லாம் எனக்கு ஒரு வழி தெரியல நான் ஒரு பேஷண்ட் ரிச்சி செல்பியா வந்து வெல்ல வர சொல்லி உன உள்ள வர சொல்லவா நீ வரியா இல்ல அப்படி இல்ல இல்ல நீங்க ஃபுல்லா போய்ட்டு வாங்க சரி ஓகே ஃபைன் அதான் கேட்டானா ம் பை ம் பை சாப்பர்ல என்ட்ரன்ஸ் குடுக்குறான்டா RS7 யார் யார் வரீங்களோ வாங்க பஸ் ரன்ல பண்ணுங்க ஆ ஒரு நிமிஷம் நான் எந்த கார் ராஜசேகர் கஃப் கஃப் எடுத்துட்டு வாங்க கஃப் பண்ணிட்டு போங்க இல்ல என்ன டைம் அது சேகர் இருக்கீங்களா மறக்காதீங்க ஏயா தப்பான டைம்ல கிட்ட வரீங்க ஐயா இருங்கயா ஒரு இடத்துல நில்லுங்க
யார் கார்ல இருக்கா யாரா அவ்வளவுதான் கஃப் பண்ணியாச்சு சரி இப்போ ஹாஸ்டேஜ் கார் கூட தான் டைரக்டா போடணுமா ஐயோ என்ன அடைஞ்சி இப்போ மல்டி அடிச்சு அப்போ இன்னொரு கார் எடுத்துக்கணும் போற வழியில் ஒரு கார் போட்டுறோம் ஆமா யா எக்ஸ்ட்ரா ஒரு கார் எடுக்கணும் நினைக்கிறேன் ஒரே ஒரு கார் மட்டும் யாராச்சும் ஓட்டணும் ஆமா இருங்க ஏன்னா தூக்கி எல்லாம் போட்ட முடியாது இல்லை தூக்கி ஓட்டுங்க வேற வழி கிடையாது ரெண்டு பேர் தானே ஹாஸ்டேஜ் ம் ஆமா வாங்க ஸ்டெல்வி எடுத்து போ ஸ்டெல்வி எடுத்து போ எதுக்கு இந்த எது மோ ஸ்டெல்வியாவா இது யா ஸ்டெல்வியோ இல்ல இது யார் ஸ்டெல்வி சரி நான் ஹாஸ்டேஜ் நான் கூட்டி போறேன் விடு யாருமே வர மாட்டேங்கறீங்க நான் என்ன பண்ணு எல்லாம் ரொம்ப செல்ஃபிஷா இருக்காங்க ராஜசேகர் என்ன மாதிரி யாருமே இல்ல என்ன பண்ணனும் சொல்லுங்க நான் கார் குள்ள தான் வந்திருக்கேன் என்ன பண்ணனும் இப்ப என்ன வா நான் ஹாஸ்டேஜ் உள்ள போட்டுர்க்கேன் பாரு இறக்கி இறியா இறியா யார் இந்த கார் ஓனர் நான் தான் இந்த கார் ஓனர் இன்னும் ஒரு கார் எடுத்து வாங்க யா ப்ளீஸ் யா ராபரி இல்ல இரியா இரிய ஒரே நிமிஷம் யா ஒரே நிமிஷம் யா கரெனி ஊத்தி கார் ஓட்டுறேன் சேருங்க ஒரு தடவை அன்லாக் பண்ணுங்க இப்போ வரோம் இப்போ வரோம் சுத்தம் எனக்கு அது நல்லா ஒரே தடவை அன்லாக் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க ஆ வாங்க அப்போ வா சாமி அவ்வளவுதான் டைசன் மூச்சு நீங்க நீ ஏய் டைசன் நீங்க இன்னொரு கார் எடுக்கலாம் அங்க ஏதாவது ஒரு கார் எடுக்க முடியதா பாருங்க ஓகே இந்த மோட் யாரோ பின்னாடி இருக்காரு முடியலையா சரி அவரை தூக்கிக்கோ டைசன் யாரா தூக்கிக்கோங்க டைசன் உங்களை தூக்கிப்பாங்க வாங்க டைசன் எப்படி தூக்க முடியும் தூக்கல முடியாது ஐயோ தூக்க முடியாதா ஆஹா அதனால தான் இருக்கே தூக்க முடியாது அப்ப எப்படியா ஸ்கோர் பண்ணி கஃப் பண்ணி தூக்கலாம் கஃப் பண்ணி உட்கார கஃப் பண்ணி மேபி ஒரு இல்ல சிதா கிட்ட கார் இருக்கு நீ அவன்கிட்ட கான்டாக்ட் அவன்கிட்ட கேரே சிதா சிதா கார் எடுத்துட்டு இவரை கூட்டி வரியாடா ப்ளீஸ் ரா இங்க கரெக்ட் எதுமே இல்லையே இருங்க நான் வந்துறேன் இல்ல நம்ம எந்த கரெஜில இருக்கறோமோ அந்த கரெஜில இருக்கா அங்க சரி வழியில போய் எவனாவது ஒருத்தர்பா அவன அவன அடிச்சு தூக்கிட்டு வாங்க சரியா அம்மா அவ்ளோதான் அவன அடிச்சு தூக்கிட்டு வரான் ஏ பாத்தியா யாரோ ஆளுங்கள இருக்க போறாங்க கன் பாயிண்ட் பண்றா தூக்கு 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 அவனை அவன இறக்க வை அசிங்க சும்மா வார்த்தை தான் திட்டுவான் எனக்கு துடிப்பு பயங்கர கம்மி ஆயிட்டு உங்களுக்கு ஏதோ பிரச்சனை அது மட்டும் தெரியுது ராஜசேகர் தெரியுதுல நல்லா ஆமா ராஜசேகர் இருக்கீங்கண்ணா போ இது எப்படி இருக்குண்ணா எது ஆர்7 ராபரி செட் ஆகுமா ராபரி கார் தான் செக் பண்ண தான் போயிட்டு இருக்கோம் அப்படி செக் பண்ணி சொல்லுங்க நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் யார் சத்யா ராஜபாய் ராஜபாய் ஓகே 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 நீ ரே குரல் கேட்டு சொல்ல ரே இல்லையா அதி இந்த ஆள போட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க போல போறதுக்குள்ள சாரி சார் சாரி சார் ஒண்ணுல 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 சரி எல்லாரும் வைன்ஹூட் பக்கம் வந்திருங்க வைன்ஹூட் பக்கம் தேடுங்க ஏதாவது லொகேஷன் தெரிஞ்சிச்சுனா ரேடியோல இன்ஃபார்ம் பண்ணுங்க லொகேஷனை எல்லாரும் அங்க வந்துருவோம் யாரும் தயவு செஞ்சு போய் டீ பேச ஆரம்பிச்சிடாதீங்க நாங்க வந்து டீல் பேசுறோம் சரியா ஃபைனோட எங்கேந்திரா ரைட் சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போலாமா இப்ப அந்த இடத்தை ஃபர்ஸ்ட் தேடணும் நம்ம இங்க இங்க ஏதோ இடம் தேடலாம் லெஃப்ட் புரியல அப்படியே லெஃப்ட் டு ரைட் போலாம் அப்படியே பொறுமை தேடி ஆ அதுதான் அதுதான் ஃபைனோட்க்குள்ள ஏறுவோம் ஃபர்ஸ்ட் ஃபைனோட் தாண்டி எங்க போயிட்டு இருக்கீங்க இது அந்த ரோட புடிச்சு போவோம் யா லெஃப்ட் டு ரோட் வரும்ல அது புடிச்சு போனா இங்க வராது ஓ முடியாதா சரி அதுதான் சண்டை ஐநூறு அந்த பக்கம் இருக்கு இல்ல போல
நான் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு இருக்கேன். ஆனா அதை பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். சீட் பெல்ட் போட்டுக்கோ மறக்காம. எல்லாரும் மறந்தே போயிட்டேன். இந்த ரோடு ஸ்ட்ரைட்டா வந்து கன் இருக்கு ப்ரோ, என்கிட்ட கன் இருக்கு. சீட் பெல்ட் போட்டு தான் விடுறேன். ஏன் செக் பண்ணேன் தெரியல. நான் பின்னாடி தான் கொண்டு நான் போட்டுறேன். சரி, இந்த ரோட் ஃபுல்லா தேடலாம். ஒரு ஒரு ரோடா தேடலாம். நாங்க வைனூட்ல தேட ஆரம்பிச்சோம். கீரி உங்க டீம் இப்பதான் ஒரு கன்னு வந்து வந்துட்டு இருக்கோம். ஓகே மாமு, வெப்பன் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். மாமு மிரர், நாங்க மிரர் பார்க் ஃபுல்லா கிளியர் பண்ணி தேடிட்டோம். அது என்ன மாதிரி இருக்கும்னு எதாவது சொல்றீங்களா? எனக்கு ஐடியாவே இல்ல. இல்ல, அது எப்படின்னா ஒரு சில பேர் வந்து கான்ட்ராக்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஒரு கோட் சூட் போட்டு அதானே கிரி? கிரி வேற ஏதாவது ஐடியா இருக்கா? எப்படி இருப்பாங்க, என்ன ஏதுன்னு? ஆமாயா, கும்பலா இருப்பாங்க அங்க. தேடுங்க, அங்க பார்த்தாலே தெரியும். ஒரு இடத்துல போனா ஒரு நாலஞ்சு பேர் நிப்பாங்க. ஆஃப் ரோட் போணுமா இதுக்கு? இல்ல, ஏதோ பில்டிங் நடுவுல தான் இருக்கறதா சொல்றாங்க. நாலஞ்சு பேர் எல்லா பில்டிங்ஸ் குள்ளேயும் தேடி பாருங்க. சரி, ஓகே. அழகா மாதிரி அழகா இருப்பாங்களா? எனக்கு துடிப்பு துடிப்பா இருக்கு. இவனுங்களை வரட்டி விட்டா நல்லா இருக்கும். இந்த சிவிலியன்ஸ் இவனுக்கு ரொம்ப பிரச்சனை பண்றானுங்க. வேணாங்க, சொல்லாது. அந்த ஊருக்காரானுங்க எதுனா முட்டு சந்தா இருக்கு. இங்க இருப்பானுங்கடா. இந்த மாதிரி இடத்துல பாரு எங்கேயாச்சுன்னு. என்னால பொறுமையா தான் ஓட்ட முடியும். வேற யாரும் தான் கார் ஓட்டணும். என்னால ஓட்ட முடியும். நான் ஓட்டுறேன், நீங்க கொடுங்கல. வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. இல்ல, எனக்கு எல்லாமே சரி, கண்ட்ரோல் ஆயிடுச்சு. பேக் டு நார்மல் மெஜிஷியன் லைஃப்ல இருந்து பேக் டு நார்மல் லைஃப் கேட்டேன். மெஜிஷியன் லைஃப்ல இருந்து பேக் டு நார்மல் லைஃப். ஆமா, ஓகே. ஃபுல் லாக். ஆமா, ஏய் யாரா ஓட்டுறீங்களா? என்னால ஓட்ட முடியல. நீங்க எங்க போகணும் ப்ரோ? சரி விடு, நானே ஓட்டுறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மார்க்லாம் இல்ல, அப்படியே தான் தேடுவாங்க. உட்காரு 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 உட்காரு, ஓட்டலாம். எனக்கு ஏதோ ஒரே தடவை லக் வந்து தெரியல. ஒரே தோட்ட கரண்ட் என்னைட்டா? ஒரே நிமிஷம்டா, ஒரே நிமிஷம்டா. கொஞ்சம் தோட்டக்காரன் பண்ற பிரச்சனையால எனக்கு எனக்கு தெரியும். இந்த டைம் கண்டிப்பா தோட்டக்காரன் வராம இருப்பானா? ஊரே வந்திருக்கு. அவன் வரானா எப்படி? ஒரு கண்டுபிடிச்சிருக்கோம் ஒண்ணு. 106 பேர் ஊர்ல. ஒருத்த மட்டும் நிக்கிறான், சிகரெட் அடிச்சுன்னு. என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? அவன் வந்து ஒரு கையில ஹூடி மாதிரி ஏதோ ஒன்று போட்டு நிக்கிறான். லொகேஷன் என்ன கலர்? 409 409 இருக்கு. எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்க இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். போங்க, ஆளுங்க தான் சுற்றுவோம். ஆஃப் கோர்ஸ் அவங்க கார் பின்னாடி இருந்துச்சு. அவங்க காரான அது பின்னாடி இருந்தது பாருங்க. போலாம். ஐயோ, ஒரே நிமிஷம் ஐயா, நின்றுவையா? நான் ஓட்டறனே, ஏன் இப்படி வந்து இது பண்றீங்க? ஐயோ, எவனோ ட்ரக் வச்சு நிக்கிறான் ஆல்ரெடி பேங்க்ல. டிரைவர் பாத்துட்டு கரெக்டா. அதான் நானே இறங்கிடுறேன். ஃபைட் 12 கிட்ட பார்த்தேனா? ஓகே, ஒரே நிமிஷம். ஃபைட் 12 பின்னாடி. இருடி இருடி இருடி, எல்லாம் பொறுமையா நடக்குது இப்போ. ஓகே, நான் கார் குடுங்கனா அத குடுக்க மாட்டீங்க. பொறுமையா ஓட்டின் போய்டுவேன். அப்படியே நான் இறங்க பார்க்கறேன். அதுக்கும் கஷ்டமா இருக்கு. ஓ ஆமால, இறங்கி புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஃபைட் 12 அங்கல பின்னாடி இல்லைமா? யாரோ ஜெனஜி மார்க் பண்ணு. இங்க 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 பாத்துல பாத்த தெரியும். இவங்க எங்க சொல்றாங்க தெரியும். ஆ தோர்க்கே சைடு பேர் ரைட் எடுக்கணும். ஓ இந்த கார். ஏய் ஆமா, எங்க நாலு பேர். நாங்க பார்த்துட்டோம். இங்க ஃபைட் 12 க்கு வாங்க. கரெக்ட்டா பேக் சைடு. ஃபைட் 12 ஓட பேக் சைடு. ஆமா, ஃபைட் 12 பேக் சைடு இருக்காங்க இங்க. 12
மூணு பேர் தான் இருக்கானுங்க ஒரு மாதிரி கோட் சூட்லாம் போட்டு மூணு பேர் இருக்காங்க இங்க ஆமா கோட் சூட் போட்டு அதுவா கேரி மூணு பேர் ஆமா மூணு பேர் இருப்பாங்க Black கோட் சூட் போட்டுட்டு ஓ ஓகே பாப்போம் எஸ்கியூஸ் மீ இங்க இருங்க நானும் வரேன் பாக்குறேன் பத்ததே இல்ல ஆமா இங்க தான் இங்க தான் இங்க தான் இங்க தான் இங்க தான் இங்க தான் எல்லாரும் பாக்க சினிமா இருக்காங்களா ஐயோ இவங்க தான் ஐயா இவங்க தான் ஐயா இவங்க தான் ஐயா சரி இருங்க டீசன்ட் Dress போட்டுக்கற அப்பதான் ஹெவி லாக் வந்திருக்கோம் என்ன ப்ரோ பண்றதுனா இருங்க ஒன்லி ஃபார் மீ இருங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்றேன் கொஞ்சம் செட்டிங்ஸ் இன்கிரீஸ் பண்ணேன் இதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஏனா இந்த சிட்டி ரொம்ப நல்லா இருந்து பாக்கிறதுக்குன்னு சொல்லி நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணேன் இருங்க இருங்க கிட்ட போவாதீங்க என்ன பண்றாதீங்க போயிடு ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மாஸ்க் வாங்கலையா நீங்க நீங்க யாரு இருக்கே மாஸ்க் ஏம்மா நீ ஏன் இவ்வளவு அழகான ஃபேஸ் வச்சிட்டு இருக்க புரியல மாஸ்க் மாஸ்க் வாங்கலையா Black இல்ல டேடி பேக் மை மாதிரி இருக்கீங்க டேய் இது எதுக்குடா இத போட்டு சுத்துறா இது இது ஃபுல்லா வெச்சிட்டே நீங்க एक्चुअली கரெக்ட் மேன் அத அத ரீசெட் பண்ணுங்க கரெக்ட் மேன் இங்க பாரு F1 எக்ஸ்டெண்டட் டெக்ஸ்ட் டெக்ஸ்சர் பட்ஜெட் மட்டும் கொஞ்சம் குறச்சனா சரியாயிடும் ஜெனரல் க்ளோத்ஸ் ஓகே எக்ஸ்ட்ரா மாதிரி முரட்டாளா இருக்காங்க பேக் கிரீப் ஐடி கட் கட்றாரு ஆமா கிரீப் பண்ணிக்கலாம் ஆமாடா 8 GB ஃப்ரீயா இருக்கு பட் ஏன்னு தெரியல ஓ அந்த இது ஓ 1 அம்த்னா யவாமியா ஐடி கட் கட் ஐயோ யவாமி யாரை சுத்தியா இப்ப சரியாயிடு வெயிட் பண்ணு ஹெல்த் குறஞ்சிடுச்சு இப்போ இல்ல போட் வாட்ச் ரிமூவ் பண்ண சொல்லுங்க அப்துல்லா தெரியல ப்ரோ நான் சொல்லி பாத்துட்டேன் ப்ரோ போலீஸ் வந்தற போறாங்க சரிங்க ஒண்ணு இல்ல அது சரியாயிடு ஓகே பண்ணி முடிச்சிட்டேன் ராஜசேகர் ம் சொல்லுங்க அவர் அட்கப் பண்ண சொல்றாரு அவர் ரிப்பேர் பண்ணுமா காரையா ஒரே நிமிஷம் அவர் எஸ்கார்ட் பண்ணு ஃபர்ஸ்ட் வெல்ல வெல்ல எடுக்கணும் டடடே ஐடி இல்ல நம்ம மூணு பேர் மகரத்துக்கு செல்வி ஒரு நிமிஷம் அங்க செல்வி ஆ சொல்லுங்க Black திருப்பி ஒரே சார் கார் மட்டும் எடுத்தீங்க நல்லா இருக்கும் இவன் அன் கஃப் பண்ணாலே கஃப்ல இருக்காரா ஓகே Dress மட்டும் ஹெல்மெட்டிங்க வந்து வலிமை எப்படி எம்ஜிஆர் எப்படி ஹெல்மெட் வலிமையா இருக்கா ஒரே நிமிஷம் ப்ரோ இருங்க ப்ரோ உன்ன எவ்வளோ நேரம் ஆகும் ராஜசேகர் நான் போயிட்டு ஒரே ஒரு Dress மட்டும் வந்து கொண்டு வந்துடுறேன் போயிட்டு ஆமாம் ஆமாம் சீக்கிரம் சித்திரி இப்போ போனால் ஆரம்பிச்சிடும்டா ஆக்சுவலா இவங்க கிட்ட போய் பேசணும் ஆமாம் சிபிஆர் நாங்கள் எடுத்துட்டு வரீங்க நான் எடுத்து எம்ஜிஆர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவமனை வச்சிருந்தாரு அது ஊதி பெருசாகிட்டாரு சின்னதா இருக்குல்ல சார் ஒரே நிமிஷம் வந்தீங்கன்னா நான் போயிட்டு மாஸ்க் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் இல்லை இப்போ கொஞ்ச நேரத்தில் சாகிற நிலைமையில இருக்காரு அதான் புல்லட் எடுக்க போகிறாங்க ஐயா நான் போய் மண்டை கழிட்டு வந்துடுறேன் ஒரே நிமிஷம் அவர் என்ன இறந்துட்டாரா இல்ல இல்ல இருக்காரு குண்டடி பட்டுட்டு மயங்க போறேன் சரி இவரை வச்சு கொஞ்ச நேரம் இருக்கு நான் வந்துடுறேன் இருக்கியா ஓ ஷிட் ஓ நோ மவுஸே இல்லை ஓகே எனக்கு சிஸ்டம் லாக போல கைஸ் நான் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சிஸ்டமாக சரி ஒரே நிமிஷம் ட்ரை பண்ணுறேன் இல்லாட்டி வேறு வழி இல்லை சிஸ்டம் தான் ரீஸ்டார்ட் பண்ணும் ஏன்டா படுத்துகிறேன் சார் டாஸ்க் மேனேஜரில் பார்க்குறேன் என்ன அப்படி இருக்குதுன்னு வெல்கம் டாஸ்க் மேனேஜர் நிறைய ஆப்ஸ் நீ ரன் பண்ணுறேன் இதெல்லாம் நீ க்ளோஸ் பண்ணு என் டாஸ்க் டிஸ்கார்டை க்ளோஸ் பண்ணிடுறேன் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் என் டாஸ்க்
ஏன் எங்கயோ போறீங்க ஸ்டீம க்ளோஸ் பண்ணிடலாம் என் டாஸ்க் ஆரிஜினை க்ளோஸ் பண்ணிடலாம் என் டாஸ்க் ப்ரௌசர் 10 டாபா 10 டாபா ஓபன் ஆயிருக்கு ப்ரௌசர் ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ இது சரி ப்ரோ நான் ஒரு நிமிஷம் கம்ப்யூட்டரை மட்டும் ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன் ப்ரோ ஃபேஸ் கேம் ஆகும் ப்ரோ சரி ஓகே என்னன்னு பார்ப்போருங்க நான் ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன் சிஸ்டமாக என்னடா அது எல்லா ஸ்கிரீனும் க்ளோஸ் ஆயிடுச்சு வாட் த ஹெல் என்னால் இப்போ ஸ்ட்ரீமை கூட என் பண்ண முடியாது ஐயோ வருதா கைஸ் கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ வருதா இல்லையா என்ன ஏது வந்துருச்சா கைஸ் ஹோப்ஃபுல்லி வந்திருக்கணும் இத்தனை நேரம் வந்துட்டோமா சரி ஓகே சோதப்பது கைஸ் இன்னைக்கு எல்லாமே சேர்த்து ஒரு மாதிரி சோதப்பிடுச்சு கைஸ் பாப்போம் வா எல்லாரும் போயிட்டாங்க பரவாயில்ல ப்ரோ பரவாயில்ல ப்ரோ இட்ஸ் ஓகே வந்துருவாங்க வந்துருவாங்க எல்லாரும் வந்துருவாங்க என் வாய்ஸும் கரெக்டாக கேட்குதுல்ல நம்ம ஆளுங்க எங்கே ப்ரோ போக போகிறாங்க வந்துருவாங்க ப்ரோ சிபியூ ஃபேன் சவுண்ட் கேட்குதா நான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஜென்ரலாக போட மாட்டேன் ப்ரோ ஏன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டேன்னா வந்து நான் இப்போ சம்டைம்ஸ் கத்தி பேசுவேன் கத்தி எதான்னு சொல்லுவேன் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கேட்காம போயிடும் ஸோ அதான் ஸோ வேற எதுவும் ஐயா என்ன மன்னிச்சிருங்கயா பரவாயில்ல வந்துட்டீங்கடா இதே போதும் இதுதான் நம்மளோட எப்படி ப்ளூ ப்ளூ மாஸ்க் நல்லா இருக்கா செம்மையா இருக்கணும் ஐயா மன்னிச்சிருக்கியா கிரியா மன்னிச்சிருக்கியா என்னாச்சியா அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சியா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயி சரி எல்லாம் கிளம்பிட்டீங்களா நினைச்ச வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி இருக்கீங்க அது ஊருக்கே பிரச்சனை ஆச்சேன் பார்த்தா அது என்னோட பிரச்சனை தான் இப்போ சரியாயிடுச்சு எனக்கு பக்காவா இருக்கு இப்போ அதேதான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும் வெயிட் பண்ண ஓகே ஓகே வெயிட்டிங் வெயிட்டிங் வெயிட்டிங்ல தான் இருக்கேன் நீங்க சொன்னீங்கன்னா அவன்கிட்ட போய் இதோ இந்த டுபால் கொடுத்த போய் பேசிடலாம் பண்ணி தொலையாயோ ஹாஸ்டேஜ் மரியாதையா பேசு அதை பாரு போய் முழுசா நனைஞ்சாச்சு ஆமா கன் பாயிண்ட் பண்ணி எஸ்கார்ட் பண்ணி வைங்கயா கன் பாயிண்ட் நீ Required things for robbery. Laptop, hack USB, cutter, C4, drill. Okay. சரி யார்கிட்ட லேப்டாப் இருக்கீங்க யார்கிட்ட லேப்டாப் இருக்கீங்க என்கிட்ட லேப்டாப் அந்த பேண்ட் போட்டு அதான் சரி லேப்டாப் வீட்டுல இருக்கு என்கிட்ட கூட கீழே போடு கீழே போடு கீழே போடு நான் எடுத்து இப்போ வந்து பின்னாடி வந்து ஒரு கார்க்கு ஏதாவது வச்சு அடைக்கலாம் இல்லையா ஏ பொண்ணுங்களோட சமயம் இருக்கேயா ஃபேஸ் அதுக்குள்ள நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணிடணும்
ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே லெட்ஸ் கோ மேபி. போலாம் பெரிய பங்க். நான் அப்பவே சொன்னேன்ல நம்மளே போலாம்னு கீறிட்டியா? யோ இருங்கயா இவரை தூக்குறேன் ஃபர்ஸ்ட். இங்க வாங்கயா கிட்ட வாங்க என்கிட்ட வாங்கயா. ஐயா மொட்டைங்க வாயா. குதிங்க ஐயா மொட்டைங்க வாயா. எல்லாரும் தள்ளி போங்க மிச்சவனா தள்ளி போங்க ப்ளீஸ். நாங்கெல்லாம் தள்ளி போறோம் ஆனா நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க அவர் எங்க இருக்கு. சரி ஓகே பண்ணு. ஆனா சீட் எடுங்க வெஹிக்கிள் சீட். வெஹிக்கிள் சீட். இந்த பேசஞ்சர் போல. யோ தள்ளி போயா சேஃபா பாத்துங்க. யோ தள்ளி போயா அவர் உள்ள வண்டில போண்ணோயா? இல்ல இல்ல நீங்க கரெக்ட்டா இப்ப மேல லாக் பண்ணிறது அன்லாக் பண்ணிறது. சிட்டிசன் இன்டராக்ஷன் இவர் அதுக்கு அப்புறம் நான் எஸ்கார்ட் பண்ணனும். அவ்வளவுதான் எஸ்கார்ட் பண்ணி சிட்டிசன் இன்டராக்ஷன் புட்டின் வெஹிக்கிள். அவ்வளவுதான் கார்ல போட்டாச்சு. அடிச்சு உடைக்க முடியதா பாக்குறங்க. கார்ல போட்டாச்சு. நான் ஏதோ ஒரு கேப்ல வரதால பாக்குற வர மாட்டேங்குது. வாங்கயா வாங்கயா வாங்கயா. இன்னும் லாக் பண்றேன். ஆ வாங்க. இன்னும் ஒண்ணு. இல்ல இல்ல இப்பன்னா அவ்வளவுதான். வாங்கயா. அட பாவி. இப்பதானே யா ரிப்பேர் பண்ணாங்க. இன்னும் ஒண்ணா? ஆ வாங்க வாங்க. உள்ள வாங்க. ஆ ஒண்ணு ஒண்ணு அவ்வளவுதான். அவ்வளவுதான் வாங்க போலாம். ப்ரோ நீங்க இப்ப பாக்க போறது ரொம்ப டிஃபரண்டான ஒரு ராபரி ப்ரோ. பெரிய பேங்க் இங்க இருக்கு லாஸ்ட் டைம் வந்து நாலு பேட்ட பார்த்தோம். புரியல பெடிங் வந்த உடனே இங்க எதுக்கு வந்தோமா? இவங்க கிட்ட சொல்லி தான் நாம வந்து பசிபிக் ஹைஸ்டே ஸ்டார்ட் பண்ணோம். அதான் வந்து ஒரு ஒரு ராபரிக்கும் இந்த மாதிரி தான் ஆளுங்க இருப்பாங்க போல ஊருக்குள்ள. இந்த மாதிரி டீலர்ஸ் முடிச்சிட்டு கடைசியா அவங்க கிட்ட போய் காசு வாங்கிடணும். இப்போ நம்ம இத பண்ணி கொடுத்தோம்னா அவங்க நமக்கு காசு தருவாங்க. அவங்க கொடுக்கிற டாஸ்க தான் நம்ம பண்றோம். பின்னாடி காது வச்சிங்களா? நல்லது. ஏய் இவியா நம்ம போறதே பெரிய விஷயம். இவர் இரு வெள்ள தூக்கிடலாம். தள்ளுங்க எல்லாம் உள்ள போங்க. நான் சேஃபா சேஃபாடுங்க. சிட்டிசன் இன்டராக்ஷன் டேக் அவுட் ஆஃப் வெஹிக்கிள். ஓகே தூக்கியாச்சு வெஹிக்கிள் விட்டு. சிட்டிசன் இன்டராக்ஷன் எஸ்கார்ட். அவ்வளோதான். ஆ போகலாம். வந்த வண்டி தான் ஹலோ ஆஸ்டேஜ் கேக்குதா? வண்டி போட்டு உட்காருங்க. இங்கே நான் உங்களை ஊத்து விட்றேன். சரண்டர் பண்ணுங்க. ஒரு ரெண்டு பேர் மட்டும் ஹாஸ்டேஜ் பாத்துக்கோங்க சரியா? சரண்டர் ஹாஸ்டேஜ். ஒரே நிமிஷம் யா இடி அவர் காப்புல இருக்கறியா? அவரு புடிச்சிருச்சு சார். பேசவே இல்ல. இன்டராக்ஷன் கேக்குறேன் சொன்னாரு. சரியா? ஸ்கார்ட் பண்ணுங்க. ஓகே. அப்பாடா வந்துட்டீ. ஐயா கொஞ்சம் இருக்கியா? இவர் அன்கப் மட்டும் பண்ணிட்டு எல்லாரும் தள்ளி போங்க. தாமஸ் ராபர் வெயிட். ஐயோ வேணாயா இருங்கயா. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? மியா கோக்கேனா தரேன். ஆ வாங்க. இதுதான் गाइस பெரிய பேங்க். எப்படி இருக்கு டிசைன் எல்லாமே? இப்போ நீங்க நிறைய விஷயம் பார்க்க போறீங்க. இப்போ ரெடியா இருங்க. ஸ்டார்டிங். சீக்கிரம் மங்களகரமா ஆரம்பிங்க. லத்தியம் ஆரம்பிச்சாச்சு. ஒண்ணாகாது ஒண்ணாகாது ஒண்ணாகாது. பதறாதீங்க. அண்ணன் இருக்கேன் கூட. பதறாதீங்க. பதறாதீங்க. என்னது? நான் எப்ப தள்ளி இருக்கணும்னு சொல்றேனோ அப்ப தள்ளி இருங்க. சரி இது தர்மைட். இது தர்மைட். நான் தர்மைட். என்ன வித்தலோ காட்றீங்க ராஜசேகர்? எப்படி மாஸ்டா வாங்க பண்றீங்க? மாஸ் இன்னும் ஒரு பாம்பு கேக்கணுமா? தர்மைட் என்ன கேக்குறீங்க? தர்மைட். ஏய் தள்ளி போங்க வெடிய போகுது இது. ஏய் 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 அது தர்மைட் தான். இதுவும் தர்மைட் தான். அதுவும் டோரி இதுவும் டோரி. வாங்க சூப்பரா இருக்கே. இதே மாதிரி கீழ பென்சிலுக்க நீ ஆரஞ்சு கலர் எங்க இருந்து? நீங்க இதோட நீங்க சூப்பர்னு சொல்லாதீங்க. கீழ வாங்க நீங்க அப்போ தெரியும் உங்களுக்கு. அங்க பாருங்க ஓட்ட பாருங்க பெருசா தெரிஞ்சு பாருங்களேன். கலரோட கலர் அது ஆரஞ்சு. ஓ கலரா? கலர் மனசுலயே நிப்பா. சரி நீ நடத்து சித்தப்பே. சரி ஹாக்கி யூஸ் பி ஆர்ட் இருக்கு. ஆர்ட் இருக்கு. ஹாக்கி யூஸ் பி ஹாக்கி யூஸ் பி ஆர்ட் இருக்கு. ஆர்ட் இருக்கு. சரி
ஒரு செட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும், அந்த ஆப்போசிட் சைடுலயும் ஒரு செட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். சரியா? சோ இது வந்து பெரிய லாக்கர், ரைட் சைடுல இருக்க போறது வந்து பெரிய லாக்கர், லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் ட்ரில் போடணும் அங்கேயும் ட்ரில் போடணும். சோ யார்கிட்ட என்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதை வச்சு மேனேஜ் பண்ணுங்க. இப்ப கீழே போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தனா லெஃப்ட் போலாமா ரைட் போலாமா சொல்லுங்க கீரி. எதை பாக்குறீங்க? எல்லாருக்கும் ரைட் தான் போலாம். சரி ரைட். சரி ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ரைட் வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வரும் இங்க. சரியா? ஃபிங்கர் பிரிண்ட் ஹேக் கட்ட வைக்கவா? சரி, லெஃப்ட் ஹேக் நான் பண்ணி கேளுங்க ஒரு விஷயம். அந்த லெஃப்ட் இருக்கிற ஹேக் என்னது இது? ஒரு நிமிஷம், இது வந்து ஈ டு ஓபன் வால்ட். சரி, இந்த வால்ட் நான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி விட்டுறேன் ஒரே நிமிஷம். ஆ, ஓபன் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஹேக் பண்ணோம், நான் எங்க பார்க்கணும்னு உங்களுக்கே தெரியும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போயிருக்காரு. சரி, லெஃப்ட் கதவை ஹேக் பண்ணி எடுத்துட்டேன். ஒரே நிமிஷம், அங்கே தர்மைட் போட்டு கொடுக்குறேன், மிச்சவங்க வந்து போய் இது பண்ணிடுங்க. சரியா? வாங்க வாங்க, எல்லாரும் ஒரே உள்ள போய் பார்த்துங்க. சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான், ஜெக ஜோ. இந்த கலரை ப்ளூ கலர்ல மாத்த முடியாதா? நம்ம கலர்ல எங்க நெருப்பு நீல கலர்ல எங்க எரியும்? எங்க ப்ளூ ஃபிளேம் இருக்கு. என்ன கேப் பேசுறீங்க நீங்க? ப்ளூ ஃபிளேம் சாரி சார், கூட்டம் தரல, கவலைப்படாதீங்க. சாரி சார், அது ப்ளூவா மாத்திரணும். ஆமா, கீழ தர ப்ளூ எல்லாம் ப்ளூ. இருங்க இருங்க, ஒரே நிமிஷம், போட்டு கொடுத்துறேன். இங்க வந்து கோல்டு டைமண்ட் அதெல்லாம் இங்க இருக்கும். சரியா? சரி ஓகே, இது யாருக்கெல்லாம் ட்ரில் இருக்கும் இங்க போடுங்க. மிச்சவங்க ஆப்போசிட் சைடு வாங்க. ரெஜு, உங்ககிட்ட ஹேக் யூஎஸ்பி இருக்குல்ல? அதுதான், யாருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் போட தெரியுமோ அவங்க போட்டிருக்காங்க. போய் ஆப்போசிட் நீ போடு, நீ போடு மவுனி. அந்த டோர் மட்டும் திறக்கலன்னு வைங்க, அவ்வளவுதான். ஏய் வேணா, இந்த டோர் ப்ளீஸ். இங்க வா, இங்க வா, இங்க வா, நான் நிக்கிற இடத்துக்கு வா. ஃபிங்கர் பிரிண்ட் தெரியா? நீ நினைக்கிற மாதிரி இல்ல. சூப்பரா இருக்கும். நீங்க பல கட்டங்கள், பல கட்டங்கள் இருக்கதா கேள்வி. வேற யாரும் அதை அழித்திராதீங்க, அவன் மட்டும் போட்டான். ஆமா ஆமா, இந்த பாருங்க, யாரும் உள்ள போயிட்டு எதையுமே துட்டுறாதீங்க. தயவுசெய்து நான் சொல்றத கேளுங்க. ஆமா, எதுவும் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. அவசரப்பட்டு அங்க ஓடுறது இங்க ஓடுறதுல. சரி, யார்கிட்டயா நைஃப் இருக்கா கையில? இந்த குட்டி அந்த இந்த நைஃப் வாங்கல. சரி, எல்லாத்தையும் வாங்கி வந்து நைஃப் கொஞ்சம் கீழே போடுங்களா, யாராவது ஒருத்தர் மட்டும். நான் போறேன். எனக்கு கூட, எனக்கு ஒரு மணி பேக் தாங்க. வெளிய வா, வெளிய வா, சீ உள்ள வா, உள்ள வா. ரியலிஸ்டிக்கா இருக்கும். C4 என்கிட்ட இருக்கு, கவலைப்படாத. நான் எல்லா C4 நான் வச்சிருக்கேன். இது பூம் பூம் தான். ஒண்ணு மட்டும் கொடுங்கடா, உள்ள வெடி தான். அவங்க டுமுக்கு தான், எல்லா இடத்துலயும் வச்சுட்டு ஓடி வந்துடலாம். ஏன்னா நீங்க C4 வச்சுதான் நின்று பாத்துட்டு இருப்பா. அழகா இல்ல, அவன் முடிச்சிட்டாலா இல்லையாங்க ஹாக்? அவங்களா? அவங்க ரெண்டு ட்ரில் கொடுத்துருக்காங்க, ட்ரில் போட போறாங்க. இல்ல இல்ல, இங்க இங்க போட்டாங்க. இந்த வால்ட் ஓபன் பண்ணுமா ஒரே நிமிஷம்? இதுக்கு என்ன பண்ணோம்? இருங்க, நான் ட்ரை பண்றேன். இதுக்கு லேஸ் செஞ்சு வைக்கங்களோ. ஓ, ட்ரில் ட்ரில் ட்ரில், நான் பாத்துக்கறேன், நான் பாத்துக்கறேன், விடுங்க. ஆ, போடுங்க. சரி, இது அப்கிரேட் ட்ரில் போலயே. அந்த பொண்ணுக்கு யாரோ கிட்ட நிக்கிறீங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்கல, கொஞ்சம் தள்ளி நில்லுங்கல. ஆகும் ஆகும் தா, இங்க தான் ஆகும் தா. நான் கீரி மொர பொண்ண பார்த்தேனே. ம், இங்க புடிச்சிரோ. பேக் இருக்கா? யார்கிட்ட பேக் இருக்கு? இல்லங்க, இருக்கு. இங்க வந்து தரேன் பேக். ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. போற பேக் எதுக்கு? அதுதான் நான் கேட்டுன்னு இருக்கேன். நீ எங்க போற? போ,
நாங்க ஒரு பேக் போட்டு எம்ஜிஆர் ட்ரில் கும்தா இப்படி தான் गाइस ட்ரில் போடணும் இங்க இது லேசர் ட்ரில் இதுக்கு ஸ்பெஷல் ட்ரில் एक्चुअली this is called laser drill மேல வாசல்ல ட்ரில் இருக்கு ட்ரில் என்ன எடுத்துக்கோ போட்டு முடிச்சாச்சியா வாங்கயா போலாம் கது தரங்க கீரி அவர் மொறப்பனோட பிசியா இருப்பாரு போல பாருங்க முக்கா கசம் இவர் எங்க கசம் கீரி கீரியை கூட்டு வாங்க கீரியை கூட்டு வந்துரும் சொல்லுங்க வாங்க முதல்ல அந்த அந்த ஹேக் பண்ணிடுங்க அங்க இருக்க ஹேக் அது கடைசியா வச்சுக்கோ இத ஹேக் பண்ணிடுவா இது என்ன finger print ஆல்டா சாதாரணமா USB USB நான் போட மாட்டேன் USB வேற யாரோ போட சொல்லுங்க இந்த பக்கம் ஃபுல்லா போனவங்க இந்த பக்கம் ஃபுல்லா ஜெல் அது தெரியும் கேஷ் பார்த்தல எவ்வளவுனே தட்டி 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 யூஸ் நம்பர் USB நான் தரல எனக்கு சரி கேளுங்க இதுல இப்போ ஒரே நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க இங்க ஃபுல்லா இந்த டோர்ஸ் எல்லாம் லாக்டா இருக்கு சோ இதுல C4 வச்சு தான் உடைக்கணும் இந்த டோர்ஸ் எல்லாம் வெடிமுத்து பண்ண போறோம் C4 ஆமா இன்னைக்கு நம்ம தீபாவளி கிரி பாத்தீங்களா இந்த இடத்த வேற மாதிரி இருக்கு சரி நான் ஒரு விஷயம் காட்றேன் இப்போ இருங்க இருங்க நீங்க நீங்க எல்லாரும் அந்த டோர் கிட்ட போய் நில்லுங்க பண்ணுங்க எனக்கு எனக்கு ஒண்ணே ஒரு கொடுங்க எனக்கு ஒரு C4 கொடுங்கல நானும் வைக்கிறேன் நான் இந்த தங்க வால்ட் எடு யூ எங்கட்ட பேக் ஒன்னு தான் யா இருக்கு சரி C4 தாங்க நான் உன்கிட்ட வெச்சு வரேன் மிச்ச யார்கிட்ட பேக் இருக்குன்னு கேளுங்க அவங்கள இது பண்ண சொல்லுங்க எனக்கு ஒரு C4 தாங்க ப்ளீஸ் எங்கட்ட இருக்கு யோ கீரி வைக்கறாரு ஓடி வந்துருங்க ஓடி வந்துருங்க கீரி ஓடி வந்துருங்க கீரி வெச்சிட்டாரு ஒன்னு வாங்க ஆ அடிச்சுடுங்க ஓடி வாங்க போ ஏ போடு அண்ணா அந்த C4 னே ஒண்ணே உனக்கா இந்தா வெச்சுக்கோ ஆமாடா இந்தா 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 எடுத்துக்கோங்க சரி ஓகே நமஸ்தே எல்லாரும் வெளிய போனதுக்கு அப்புறம் ஒண்ணு எடுத்துக்கோங்க ஒரு நம்பர் வச்சிட்டு எடுத்துக்கோங்க ஆளுக்கு இல்ல இல்ல நான் ஒன்னு சொல்றேன் இப்போ எல்லாரும் பிளான் பண்ணிட்டு ஒன்னா பிளாஸ்ட் பண்ணலாம் எல்லா டோரியும் சரியா நாலு எடுத்துட்டீங்களா இன்னும் நாலு டோர் இருக்கு நாலு பேர் போய் நாலு டோர்ல வச்சிட்டு வெளில வாங்க வெளில இருந்து பாப்போம் வெளில இருந்து பாப்போம் சரியா வெளிய இருந்து பார்க்கலாம் மொத்தமா வெடிச்சு ஒரு பேக் கிடைக்குமா பேக் ஆ நான் தரேன் நான் உங்களுக்கு தரேன் யாரு தப்பி தவறி கூட அந்த கை வச்சிடாதீங்கல ஆரம்பிக்கலாமா இல்ல இல்ல இன்னும் கூட தள்ளி வந்துக்கறோம் நல்லது நினைக்கிறேன் கீரி எடுத்துக்கோ போ போ தள்ளுங்க கீழ போட்டுருக்கான் எல்லாம் கூட வச்சிட்டீங்க யாரு ஆஹா தெரியாம ஆச்சு சாரி வெச்சு சரி 3 எங்கட்ட இருக்கு ஒன்னு சரி ரெடியா 3 2 1 கோ வெடிங்க ஓ மை காட் இது யாரு போட்டது ஒன்னு பெண்டிங் இது யாரு போட்டது இது யாரு உடைக்கவே இல்லையா இங்க யாரும் போடவே இல்ல சரி நான் போடுறேன் நான் போடுறேன் தள்ளு தள்ளி போடுங்க இருக்கு ஒரு பேக் யோ எல்லாம் தள்ளி போங்கயா இந்த செஞ்சு டோர் கிட்ட தள்ளி போங்க அந்த டோர் குள்ள வச்சிருக்கேன் எம்ஜிஆர் நீங்க தள்ளி போணும் செத்துருவீங்க இல்லாட்டி C4 வெடிக்க வெடிக்க விடுவா இல்ல எம்ஜிஆர் அங்க இருந்தா கூட செத்துருவீங்க ஷூரா சொல்றேன் அங்க இருந்தா செத்துருவீங்க உள்ள போயிடுங்க எம்ஜிஆர்
சொன்னா கேட்டாதானே சொன்னா கேட்டாதானே நான் எவ்வளவு சொல்றது இதுக்கும் மேல என்னால சொல்ல முடியுமா ஒருத்தர்ட்ட இதுக்கும் மேல நான் படிச்சு படிச்சு சொன்னேன் வேற தள்ளி போக தள்ளி போகன்னு கதர்ல நான் இத பார்த்தே திருவன் சொல்லி கேக்கலையா ஐயோ ரேடியோல இல்லையா நீங்க சரி ஒரு டாக்டரை டிமாண்டா கேப்போம் டாக்டரை டிமாண்டா கேப்போம் துடிக்கிறார் இருக்கு இருக்க வரோம் காப்பாத்துறோம் இத போட்டீங்களா எனக்கு ஒரு கட்டர் தேவை ஒரே நிமிஷம் இருக்கு நான் வரேன் ஒரே நிமிஷம் கட்டர் வாங்கிட்டு வரேன் இருங்கயா அவர் இன்னும் ரேடியோல இல்ல போல இருங்கயா ஓ நான் ரேடியோல இல்லையா ஐயோ நான் தான் ரேடியோல இல்லையா ஐயோ எம்ஜிஆர் பாவையா ஒரு கட்டர் இருக்கயா யோ பாக்கல எப்பா போட்ட ஆபீசர் கேக்குதா சார் கேக்குதா நான் பேசுறது அவங்களுக்கு கேக்கலையா நான் பேசுனா உங்களுக்கு கேக்குதா இப்ப கேக்குதா ஐயோ என்னால முடியலடா சாமி சார் கேக்குதா சார் நீங்க பேசினா எங்களுக்கு கேட்கவே இல்லை சார் நீங்க அதான் சார் கேக்குதா அதோ வந்துட்டேன் ஐயா நான் கேக்குறது அந்த நைஃப் கட்டரியா நைஃப் கட்டர் ஆசை உள்ள வாங்க உள்ள வாங்க ஆசை ஆசை உள்ள வாங்க ஆசி எந்திரிங்க ப்ளீஸ் இங்க ஒரு கிளாஸ் கட்டர் வேணும் கிளாஸ் கட்டர் வேணும் யா கிளாஸ் கட்டர் கிளாஸ் கட்டர் உங்ககிட்ட இருக்கா என்கிட்ட கூட வெறும் கட்டரா வாங்க இங்க வாங்க அது எப்படி மெஷின் மாதிரி இருக்கா இல்லட்டி இது மாதிரி இருக்கா ஆமாண்ணே இங்க வாங்கனே மெஷின் மாதிரி இருக்கு ஒரே நிமிஷம் என்கிட்ட கொடுங்க வாங்க வாங்க காட்டலையா கரெக்ட்டா மேல போயிருங்க கரெக்ட்டா கரெக்ட்டா அது மேல நின்னு ஒரு கரெக்ட்டா மேல நீனா நான் எத்தற வேணா இருங்க இரு இரு ஒரு நிமிஷம் டக் செக் பண்றேன் தள்ளாதீங்க ஒரு தள்ளாம இருந்தறது வந்து யோ யோ எதுக்குயா தள்ளனே சாரியா வருதா சா ம்ம் நான் வந்து தள்ளி போறேன் ஆட்ட ஒன்னு இருக்கு ஸ்பேர் ஒன்னு போடுறேன் சரி கூட ஸ்பேர் கட்டர் வச்சிருக்கியா வந்துச்சா வரலையா அப்படியே ரைட் கிளிக் பண்ணடா போறோமா அப்படியே ரைட் கிளிக் பண்ணிடு கீழ விழுந்துறோம் ஆ விழுந்துச்சு காமிக்குது விழுந்துச்சு காமிக்குது கீழ தான் இருக்கு கீழ இருக்கா உனக்கு தெரியதா எனக்கு காட்லியே இங்க ஒன்னு இருக்கு இது என்னது அதெல்லாம் அப்ப போட்டது
ஓ கட்டறதா யோசனை. சரி வாங்க வாங்க நான் உங்களுக்கு ஒரு இத கட்டறேன் வாங்க. அதெல்லாம் தேவையில்ல. இப்ப பாருங்க. எல்லாரும் உள்ள வந்துட்டீங்களா? பாருங்க எடுத்து இதுக்கு வந்து ஸ்விட்ச் பிளேட் தேவை மணி பேக் தேவை ஸ்விட்ச் பிளேட் தேவை உங்களுக்கு மணி பேக் அங்கட்ட இருக்கு ஸ்விட்ச் பிளேட் மட்டும் பிளேட் இல்ல அதுக்கு உங்களுக்கு ஏதோ கிளாஸ் அந்த இந்த பெயிண்டிங்க்கு வந்து ஸ்விட்ச் பிளேடா ஆமா இல்ல கரெக்ட் யார்கிட்ட ஸ்விட்ச் பிளேட் இருக்கோ எடுங்க அந்த பெயிண்டிங்லாம் எடுங்க பெயிண்டிங் எடுங்க இருதா தாக ஸ்விட்ச் பிளேட் தவறு இல்ல எல்லா பிளேடும் நான் வச்சிருக்கேன் சரி விடுங்க பெயிண்டிங் தான நான் அப்புறம் எடுத்துக்கலாம் வாங்க பெயிண்டிங் கிடையே ஒரு தனி ராபரி இருக்கா வாங்க கேட் வச்சு கூட பண்ணலாம் போல ஏ எல்லாம் லூட் பண்ணிட்டீங்களா சைடு ரைட் லெஃப்ட் ஃபுல் லூட் எல்லாமே ஃபுல் லூட்டட் எல்லாமே இருக்கு ஓகே அப்ப ஓகே குதி குதி ஒரு தடவை குதி வாங்க அதான் அந்த சைடு லூட் அடிச்சா ஃபுல்லா சரி கஃப் ஏரா செச்சிருக்கீங்களா கஃப் கஃபா எதுக்கு என்கிட்ட இருக்கு என்கிட்ட இருக்கு ஸ்கார்ட் பண்ணி தான் கூட்டி போணும் என்கிட்ட இருக்கு என்கிட்ட இருக்கு என்கிட்ட இருக்கு கூட்டிட்டு போறீங்களா யாரை கூட்டிட்டு போணும் வருமே வரலையா இங்க வாங்க ராஜ் யார கூட்டிட்டு போறோம் எங்க 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 யார கூட்டிட்டு போறோம் பின்னாடி வாங்க பின்னாடி ரைட் யார மாட்டிட்டாங்க தெரியல உங்களுக்கு என்ன இருக்குது ஓ இவரா உங்களை எஸ்கார்ட் பண்ணி கூட்டி போணுமா ஆமா ஆமா மேல் மட்டும் கொண்டு போய் விட்டுருங்க அதே மாதிரி இன்னொரு பேஷண்ட் இருக்கு ஆமா நானு மாட்டிட்டேன் பெட் கேஸ் இருக்குங்களா பெட் கேஸ் மாட்டிட்டா மியாவிய நீ எஸ்கார்ட் பண்ணி தான் கூட்டி போறீங்க வரலையா நீ வா 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 தெய்வமே இங்க போ இங்க இருந்து எங்கத்த போய் வாங்கிட்டு வருது போலீஸ்லாம் ரவுண்ட் கட்டிட்டாங்க அப்பா பண்ண அண்ணா இப்போ ஓகே உங்களுக்கு வெளிய விட்டு சார் இவ்வளவு நாங்க இந்த பக்கம் கட்டிட்டு இருந்தோம் நீங்க பாட்டு சத்தம் போட்டு பேசி மண்டை சுத்துறப்பறாங்க சார் ஒரே நிமிஷம் சார் கேக்குதா சார் ஒரே நிமிஷம் கேக்குது சார் இவர் கொஞ்சம் மண்டை பிரச்சனை இவர் எல்லாம் மட்டும் விட்டுட்டு நான் உள்ள திருப்பி கூட்டி வரேன் சரியா ஒரே நிமிஷம் கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்கன்னா நான் போய் அவரை இது பண்ணிடுவேன் இப்பதான் கேக்குது கேக்குது எத்தனை ராபர்ஸ் இருக்காங்க 12 ராபர்ஸ் 12 ராபர்ஸ் இருக்கும் இவர் யாரு சார் இவர் வந்து ஒருத்தர் இவருக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு இவர் கொஞ்சம் லைட்டா வெளில விட்டு உள்ள கூட்டு போனா சரியாயிடும் அதுதான் வேற எதுவும் இல்லை இதே மாதிரி இன்னொருத்தரும் வருவாங்க சரியா நீங்களும் ஊருக்கு போறீங்க நானும் ஊருக்கு போறேன் விட்டுட்டீங்கன்னா விட்டுட்டு போயிருங்க சார் எங்க கூட டோட்டலா போயிருங்க சார் பண்ண முடியாது அது பண்ண முடியாது சார் பண்ண சார் இது மாஸ்க் நல்லா கழட்டிருங்க சார் கத்தி உள்ள வச்சிருக்கீங்க ஐயோ எல்லாம் லம்மாலும் வரானுங்க சேஸுக்கு யூ எஃப்ஐபி வருதியா சேஸுக்கு என்னையா இது அராஜகம் என்ன யாராச்சும் கொட்டிட்டு போறீங்களா உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கா வர முடியா நான் உனக்கு தான் நெக்ஸ்ட் அதுல வில் ஸ்மித் இருக்காரா கம் யா ஸ்மித் இருக்காரா பாத்தீங்களா யாராச்சும் அவ்வளோதான் அவ்வளோதான் இல்லை இல்லை வில் ஸ்மித் இருக்காரா ஒரு தடவை பார்த்துக்கோங்க எம்ஜிஆர் உங்களுக்கு எல்லாம் ஓகே இப்போ ஐயோ வெல்கம் டு தி கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இந்த ஹைஸ்ட்டு ஸோ பெரிய பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 லட்சம் கிட்ட வரும் காசு பெரிய பேங்க்ல மட்டுமே ஏன்னா ரெண்டு சைடு இருக்குல்ல ரெண்டு சைடு ஃபுல்லா லூட் பண்ணிட்டு ஒரே நிமிஷம் இது ரெண்டாவது ஆளு அதே பிரச்சனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் சொல்லுங்க சார் எஃப்ஐபி எதுக்கு சார் இங்க வந்திருக்கீங்க அத பத்தி சொல்லுங்க சார் சார் ஊர்ல இருக்க பெரிய பசிபிக் பேங்க கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க எஃப்ஐபி ஊர்ல இருந்து அமைதியா இருக்க முடியல அதான் அப்படியா சரி சார் இதான் சார் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் போட தெரியாதவங்க பாக்க எல்லாம் டம்மியா இருக்கு சுத்தி பாக்குறது
ஆமா எல்லா தம்பி பீசே தான் யோ ஈஸியா இந்த தடவை ஈஸி எஸ்கேப் மூணு காரும் மூணு விதமா எஸ்கேப் ஆலாயா ஈஸியா எஸ்கேப் யா இதெல்லாம் வெளியில இருந்து பேசுனது கேக்கல அப்படியா இந்த இல்ல இல்ல இந்த பக்கம் இருந்து நாங்க பேசுறது உங்களுக்கு டோர் க்ளோஸ் பண்ண இது வந்து சவுண்ட் ப்ரூஃப் நம்ம ஊர்ல தெரியுமா இந்த ஊர்ல எல்லாமே ஆமா அவங்க ஓட்ட கேட்க பாப்பாங்க அதுக்கப்புறம் பாப்பாங்க இப்ப நீங்க பேசுறது கூட எனக்கு கேக்குது ஒரு கதை திறந்து சொல்லுங்க அவர் பதில் சொல்லட்டும் சார் சரி ஓகே சார் சார் உங்க பேரு அருமா அம்மா அம்மா சார் நீங்க கேட்டிங்க கேள்வி கேடுங்க அவர் தலைய மேல ஹெல்மெட் எல்லாம் கழட்ட முடியாது சார் ஹெல்மெட் கேட்டிங்களா பிரகாசம் ஆயிடு சார் பேங்க் சார் நீங்க கேள்வி கேளுங்க எஸ் நோ சொல்றாரு சார் பேங்க் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல தெரியாம சொல்றோம் நீங்க பேங்க் ஆக்கிரலாம் சார் பிரகாஷ் ஆக்கிரலாம் இன்னொரு ஆஸ்டேஜ் பேசுங்க பிரகாஷ் சொல்லுங்க பண்றீங்க கேட்டுக்கிறேன் கிட்ட சார் கேக்குதா அவரு வெக்கப்பட்டு கடைக்கு போறாரு நினைக்கிற மன்னிப்பு கேட்டதா சொல்லுங்க சரி சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் அவரு ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா இருந்துச்சு உங்க ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா FIB னு எழுதிருக்கே அப்ப ட்ரெய்லர் ட்ரெய்லர் தப்பண்டா சார் ட்ரெய்லர் ட்ரெய்லர் அடிச்சு குடுக்கும்போது தப்பண்டான் நான் திருப்பி எழுதிறேன் சரி அப்ப நீங்க எது கரெக்ட் FBI யா FIB யா FIB 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 ஓகே ஓகே Facebook Twitter எல்லாம் கிளம்பிட்டீங்கயா சூப்பரயா Facebook Instagram ஆமா Facebook நடுல Instagram ஆ ஓ Facebook நடுல Instagram FIB சரி டிமாண்ட்ஸ் பேசிட்டீங்களா ஆசை ஆசை கிட்ட பேசவே இல்ல சார் ஹாஸ்டேஜ் கிட்ட வாங்க வாங்க பேசலாம் ஐயோ யாரை தட்டி விட்றாதீங்க அவங்க ஹெல்மெட்டை எல்லாம் சேஃப் பாருங்க இந்த மாதிரி அவர் சேர்த்தோட ஒட்டினுங்கிறது ஐயோ வேற லெவல்லையா சத்தியமா பாவமா இருக்கு எனக்கு இன்டெலிஜென்ட் பிளாக் ஐயோ இருக்கு சொல்லுங்க சார் இப்ப பேசிக்கலாமா கேக்குதா சார் எனக்கு கேக்குது சார்
சொல்லுங்க என்னாச்சு டிமாண்ட் ஆ டிமாண்ட் பேசலாமா ஓகே சார் சொல்லுங்க சார் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 150 செகண்ட்ஸ் பிட்டிங் டைம் தேவை நோ ஸ்பைக்ஸ் நோ பிளாக்ஸ் மேல குருவி வரக்கூடாது அவ்வளவுதான் குருவி வரக்கூடாதா ஆமா ஓகே அவ்வளவுதான் சார் டிமாண்ட் ரொம்ப சிம்பிள் இருங்க ஒரே இதுதான் இந்த ஊரோட முதல் ராபரி அதனால பார்த்து பண்ணி விடுங்க சார் ஓகே ஓகே இருங்க நான் கேட்டு சொல்றேன் ரேடியோ டு காப்பி ஐயோ அது சும்மா அப்பா நம்மள சி பயலே நீ என்னடா மாஸ்க் இல்லாம சுத்திட்டு இருக்க டேய் கருப்பே மாஸ்க் எங்கடா இதுதான் மாஸ்க் இதுதான் மாஸ்கா ஓ Black மாதிரி மாஸ்க் போட்டா Black நம்பிடுவாங்க அந்த மாதிரி ஐயோ இப்பலாசம் மலிக்கிறதா இருக்கு ஓகே இந்த இந்த ஜெட்டி தான் இவன் அடையாளம் யார் சார் இவரு உங்களோட புருஷன் என்ன சார் கிளி கேலி பண்ணி சிரிக்கிறீங்க உங்க புருஷன் சார் யார் புருஷன் என்ன சார் இங்க பண்றீங்க இப்ப கேக்குறாரு இத பாருங்க வெக்கப்பட்டு பேசுறாரு பாருங்க அவர்கிட்ட அந்த Black கிட்ட பண்றீங்க Black ஏன் வெக்கப்படுறீங்க சார் சொல்றீங்க உங்க பேர் என்ன சார் உங்க பேர் என்ன சார் பார்த்தா ஒரு இதுவா இருக்கு யார் பேர் உங்க பேர் ஆமா ஜானி டெப் ஜானி Black மாத்திக்கோங்க சார் வீரோ மாதிரி இருக்கு ஜானி Black னு மாத்திக்கோங்க நீங்க அவருக்கு பார்த்து வழிஞ்சு வெஞ்சு பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு கொஞ்சம் அழகா இருந்தா போருமே ராபர்ஸே தட்டி தூக்கிடுவீங்களே யார் என்னமோ என்னது சரி ஓகே சார் உங்க டிமாண்ட் கொஞ்சம் ஃபிட்டிங் டைம் மட்டும் கொஞ்சம் கம்மியா கேக்குறீங்க கம்மி பண்ணிக்கலாம் சார் ஒரு 120 செகண்ட்ஸ் ஃபைனல் பண்ணிக்கலாம் சார் ஆமா 120 செகண்ட்ஸ் ஒரு 30 செகண்ட்ஸ் குறைச்சிட்டோம் சார் நாங்க மொத்தமா ரேடியோ டி காப்பி 120 செகண்ட்ஸ் ஓகேவா நீங்க தான் இது பண்ணனும் சார் அக்செப்ட் பண்ணுங்க சார் அக்செப்ட் சரி ஐயோ காண்டா பேசுறாரு அவரு நோ ஸ்பைக்ஸ் நோ பிளாக்ஸ் ஐயோ காண்டா இருக்காரு அது தட்டி விட்டத காண்டா இருக்கற போல சரி ஓகே சார் அப்ரூவ்ட் சார் நாங்க இன்னொரு விஷயம் சொல்றோம் நாங்க மாட்னா சரண்டர் ஆயிடுவோம் சரியா எங்களை தேவையில்லாம நீங்க ஷூட் பண்ணி எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க சார் எங்களுக்கு சுடாது வரையும் நாங்க சுடவே மாட்டோம் சார் கவலைப்படாதீங்க அப்படியா ஓகே ஃபைன் அப்படினா சரி சரியா நீங்க கன்ன கூட வீட்ல வச்சிட்டு வாங்க சார் அந்த அளவுக்கு நாங்க சரண்டர் ஆறதுக்கு ரெடியா இருக்கோம் சரியா இல்ல சார் கன்ன எல்லாம் லோடரா தான் இருக்கு நீங்க சுடாத வரையும் நாங்க சுட மாட்டோம் ஆ கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் சரி ஓகே உங்களுக்கு டிமாண்ட்ஸ்லாம் அப்ரூவ்ட் எல்லாரும் போயிட்டு வெஹிக்கிள் ஏறிக்கோங்க டிரைவ் செஞ்சு கிளம்பாதீங்க யூனிட்ஸ் இல்லை எங்களுக்கு 11 தான் இருக்கும் சரியா ஓகே சார் 11 தான் இருக்காங்களா சரி ஓகே ரேடியோ அவங்க எல்லாரும் வெஹிக்கிள் சரி ரெடியா எல்லாரும் நம்ம ஏ இரு இரு மூணு டிரைவர்ஸ் யாரியா ஒன்னு எம்ஜிஆர் இன்னொன்னு மாமு இன்னொன்னு யாரு நீங்கதா ஏய் நானா சரி ஓகே வாங்க ட்ரை பண்ணுவோம் நீங்க ஓட்டுங்க நான் இந்த காரே ஏய் இந்த கார் சத்தியமா முடிஞ்சிச்சு நம்ம காரே அவ்வளவுதான் சொல்லுவேன் சரி வாங்க பாத்து வரவங்க அவ்வளவுதான் நான் எந்த காரணம் பேசற கேக்கு வாசர் கூட போறேன் சரியா எம் எம் வந்து தரங்க எம் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் உள்ள தான் குண்டோட கைலாசம் அப்படியே அவங்க வண்டி நல்லா இருக்கா அம்மா அப்ப நான் முடிஞ்சி அது ஒரு ஜெட் மாதிரி போகும் வண்டி ஜெட் மாதிரி போகுமா ஆமா சரி ஓகே பா நம்மதுல ஒன்னு சீக்குங்க பாக்க நான் உங்க கூட தான் உங்க கடல ஏறணும் என்ன காரணம் சொல்றீங்க ஆ என் கார் வந்து வெள்ள கார் என் கார் என் கார் வெள்ள கார் கீரி இருக்கிற கார் வந்து மஞ்ச கார் கீரி இருக்கீங்களா ரேடியோல இருக்கு இருக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கு ஓகே ஓகே ஸ்பாட் டெஸ்ட் தான் நான் போலாம் பாக்க இல்ல கீரி கார்ல எல்லாரும் நானா இது ஏங்க போலாம் 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 எல்லாரும் கலம்பாதீங்க கலம்பாதீங்க ஓகேவா கலம்பாதீங்க நான் எந்த கார்னா ஏய் ஏய் நான் எனக்கு தெரியலையே ஏறுங்க இருக்குற எம்எஸ்ல மண்ட கோளாறலயே தப்பிச்சிரவேன் ஏறுங்க ஒரே தடவை அன்லாக் பண்ணுங்க ஐயோ கீரி ஓட்றாரா அப்ப மாமோ நீ சும்மா ஏறி உட்காந்துக்கோ ஒரே நிமிஷம் ஓட்றீங்களா வாங்க ஓட்டுக மாமோ மாமோ முடியதா என்ன உங்களுக்கு மாமோ ஓட்டுவா சிஎஸ்கே வண்டிய இருங்க அவ்வளவுதான் காத்து வர மாட்டீங்களா அதான் கார் கண்டிஷன் いや பேச மாட்டி கொண்டே இப்போ ம் போட்டுக்கிட்டாச்சு நான் போட்டுக்கிட்ட கடக்குன சத்தம் மாஸ்டர் என்ன கூப்பிடாத ஹலோ சார் கேக்குதா எப்ப சார் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஆபீசர் சொல்வாரு சார் சொல்வாரா எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து எவ்வளவு மைலேஜ் சார் சார் வண்டி ஆ வண்டி எவ்வளவு மைலேஜ் சார் தரல சார் நானே இன்னைக்கு தான் ஜாயின் சார் அப்படியே போற வழியில பெட்ரோல் போட்டு போலாமா சார் ஆமா சார் டிப்ஸ் மட்டும் வாங்கிக்கிறோம் சார் போற வழியில எனக்கு ஒரு டேஸ்ட் பண்றோம் பரலியா ஐயோ வாடா ஓடிடுங்க ஊரு
என்னாலே ஏற முடியுது, பொண்ணுங்களால மட்டும் ஏற முடியல. சார் தாளுக்குள்ள ஏறிடுவீங்களா? அவங்க அப்படி வராது அப்படி வராது சார். வீரப்பன் சார் ஹெல்மெட்டே தேவை இல்ல சார். கண்ணாடி கட்டிக்கோங்க வீரப்பன். இருங்க ஒண்ணத்துக்கு போடு பண்ணல. ஓகே நான் வண்டி ஆஃப் பண்ணி வைக்கிறேன். இருக்கிறதே கால் டேங்க் பெட்ரோல். இதுல நான் பக்கத்து இருக்கோம் இங்க வந்துறாங்க. தெரியும் அந்த கார் பத்தி எல்லாம் டீசர்ட் ஆயிட்ட கார் கொண்டு எப்ப போலாம் சொன்னீங்களோ அப்ப போலாம் சார். சரியா உங்க கார் ஆக்சுவலி போலாம். நாங்க எனக்கு எனக்கு உயிர்மல் நம்பிக்கை ராஜ். நம்ம கார் அப்கிரேட் ஆகாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். எனக்கு அது ரொம்ப நிறையவே இருக்குது. அப்கிரேட் அப்கிரேட் அடிக்கலாம். நாங்க உங்களை இடிக்க மாட்டோம், நீங்களே எங்க இடிக்காதீங்க. அவ்வளவுதான். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுத்து வாங்க. ஆமா 120 செகண்ட்ஸ் இருக்கு. டேய் சத்தியமாடா மாட்டதாண்டா போறோம், ரெடியா இருக்கடா. ஆமா நான் தெரிஞ்சு கேரியர் ரெண்டு பேரும் எங்க நடுவுல கை சீட் இறங்கி ஓடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு டாக்ஸி வர மாதிரி புக் பண்ணிடுறேன். டேய் ஜெயிலுக்கு டாக்ஸி பே புக் பண்ணிடுறா. ஆமா இல்ல ஒரே கார் தான் வருது. ஐ சீட் இல்லையா? ஏன் டிரைவிங் இல்லையா? ஆமா ஆமா ஒரு கார் தான், ஒரு கார் தான். டக்கு டக்கு ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் போறாரு. ரைட் லெஃப்ட் ஆல் டவுன். ரைட் லெஃப்ட் மிஸ் ஆயிடும். வந்துருச்சு. அது ரொம்ப கிட்ட இருக்கு. இந்த வழியா ஏதாவது வழி இருக்கா? இந்த இருக்கு இருக்கு. ரைட் 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 இருக்கும். இங்க ஏதோ வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலடா. கீழ இருக்கு, அது கீழ இருக்கு. நீங்க கீழ போ. இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்காதீங்க நீங்க. இல்லையா இது டப்பு டப்பு ஐசி பீஸ் நுண்ணா சொல்லிட்டு மூணு கார குட்ட வந்து கிட்ட நாலுமே வந்துச்சு. நாலுமே வந்து விட்டதா? வண்டி ஓட்ட ஓட ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஐசி மிஸ் பண்ணிட்டீங்களா மத்தவங்க எல்லாம்? ஸ்டிக்கர் சாப்பிடுங்க. நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களோ? வேற வண்டி மட்டும். டே இருக்காங்க இங்க. அதே ஸ்டேட்டஸ் தான் இங்கேயும். வேற வழி இல்ல, ஏதாவது அந்த பிரிட்ஜ்ல ஒரு ஃப்ளை இருக்கு. நினைக்கிறேன் வர ஸ்பீட பாருங்களா கொஞ்சம் ஒரு நிமிஷம். அந்த ஸ்பீட பார்த்து எனக்கே பயம் வந்துருக்கு. என்னடா சொல்றீங்க? ஆமா பின்னாடி பாக்க எனக்கே பயம் வருது. பாத்தியா ரூட் நல்லா இருந்துது. அட அவங்க சைட் அழகா திருப்பி அவங்க எல்லாம் அழகா திருப்பி அவங்க ஈஸியா வந்தாங்களா? கஷ்டப்பட்டு அடிக்கல வந்தீங்க. ட்ரிஃப்ட் அடிக்கல அவங்க அப்படி நேரா வந்தாங்களா? இன்னும்
பக்கத்துல இருக்கா போல நம்ம டீலர் எனக்கு அச்சமில்லை ஓடுதா நம்மளாம் கேங் ஏரியாக்கு போய் உள்ள உட்காந்துருந்தோமா வீட்டுக்குள்ள லாக் போட்டு உட்காந்துடலாமா உள்ள இப்ப வாங்க என்ன பண்ணுவீங்க அவர் வெளியே இருந்து சார் சங்கீத சார் என்ன வீடோட பாம் வச்சு கொண்டுருவாங்க நம்ம எல்லாரும் அவ்வளவுதான் கொல்ல மாட்டாங்க ஒரே ஒரு எனக்கு சந்து பொந்து எதுவுமே தெரியாது அப்ப வைனோட் எடுத்துருங்க வேற வழியே இல்ல வைனோட் போயிடலாமா டேஸ்ட் பண்றாயா உங்களால இருக்கு இப்ப வரைக்கும் எஃப்ஐபி கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க அந்த இடத்த புது பில்டிங் கட்டினாங்களா நம்ம ஊர்ல ஆஹா இத்தக்காரரா இருக்கீங்களேண்ணா நான் சொல்றேன் திருப்பி இருங்க டக்குன்னு ஐசைட் இல்ல ஐசைட் இல்ல 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 டக்கு 200 எனக்கு ஹெல்ப் வேணும் 395 இருக்கு ஐசைட் இருக்கா இல்லையா சொல்லுங்க இல்ல இல்ல ஐசைட் இல்ல 200 டீலர்ஷிப் 200 டீலர்ஷிப் போங்களேன் மேல போயிடலாம்ன்றியா அதுக்கு அடியில போயிடலாம் மேல கிடையாது அடியில அடியில பார்க்கிங் இருக்கு 200 டீலர்ஷிப் இரு சீக்கிரம் போய் தலையில ஐயா வந்து ஒரு இன்ஜின் ஆஃப் ஆயிடும் இடிஞ்ச இன்ஜின் ஆஃப் ஆயிடும் தெரியுமா தெரியாத உங்களுக்கு ஆமா தெரியும் 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 நல்ல வேலை உன் ஐசிட் வந்திருக்கணும் தாண்டி போயிடுச்சு ஏதாவது 200 டீலர்ஷிப் மார்ப்பீங்களா யார் வச்சிருக்கா மார்க்க ஏதோ ட்ரெஸ் ஷாப் வச்சிருக்கீங்க அது நான் தான் அதை மாத்தி 200 டீலர்ஷிப் வைங்க அங்கே போனால் கண்டே பிடிக்க முடியும் யாராலும் ரொம்ப இருந்தா அச்சு சொல்கிறேன் மார்க் வச்சிட்டீங்களா கிடையாது கிடையாது அவங்க மாட்டிக்கிட்டாங்க ரஃப் பண்ணிருப்பாங்க சார் லூட் யார்கிட்ட இருக்கு லூட் யார்ட்டெல்லாம் இருக்கு என்கிட்ட உங்க என்கிட்ட நான் சொல்ற இடத்துக்கு வாங்க எல்லாரும் நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் வாங்க சரியா எனக்கு வேற இடம் காட்டுது அந்த இடம் அது பேர் என்ன அந்த முன்னாடி ஒரு இல்லீகல் ஏமஸ் இருக்கும் தெரியுமா பழைய ஊர்ல ஆமா தெரியும் ஆ அந்த வீட்டு கிட்ட வாங்க ஓகே நம்ம ஒண்ணா வேற இருக்க கார்ல பிளாக் ஆமா அப்படி சொன்னதா வந்து கான்ஃபிடன்ட் லெவல் வந்து இன்கிரீஸ் ஆகும் நம்ம டீம் வெச்சு நிறைய பேர் இருக்க மாதிரி காமிச்சுக்கணும் புரியுது அப்பனா வேற யாரோ வந்து சார் உங்க கார் நீங்க எஸ்கேப் ஆ இல்லையா அப்ப எடுத்துடா எடுத்துடா ஆ அப்ப நீங்க அங்க வந்திருக்க இல்லீகல் எம்எஸ் அந்த 2025 அந்த வீட்டுக்கு வந்துருங்க தாங்க அப்படியே விட்டுலாமா பா வேற மாதிரி எஸ்கேப்
இப்போ இப்போ மெயினா ஒரு இது விஷயம் bro இப்போ ராபரி பண்ண ஐட்டम्स எல்லாத்தையும் வந்து இப்போ ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணோம் சரி மேப்ல அந்த ராபரி டெபாசிட் லொகேஷன் காட்டுதா இல்லையா அந்த டீலர்ஸ் காட்டுது 368 நினைக்கிறேன் ஓகே ஊருக்குள்ள தான இருக்கு ஆ 638 ஆ எனக்கு தெரியும் அந்த லொகேஷன் பொறுமை ஏய் வந்து பொறுமை ஓட்டலாம் அது கொஞ்சம் டாக்டிக்கலா ஓட்டறடா உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் சரி எடு நான் ஜனனி சைலண்டாவே வர இல்லீகல் தான மார்க் பண்ணீங்க பின்னாடி பின்னாடி ஜனனி ஐயோ ஜனனி எங்கடி போல புடிச்சிங்க அதை புடிச்சிட்டு அந்த பீஸ் ஆஃப் ஃபே வந்து எனக்கு தெரிஞ்சது பிரிட்ஜ்ல ஒரு இடி இடிச்சிட்டு அம்மா ஆமாடா பெல்ட் போடாம விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அப்ப ஜனனியை பிடிக்கதான் மீதி போலீஸ் போயிருக்கும் நினைக்கிறேன் என்ன தெரியுமா எங்க பக்கத்துல இந்த ஜனனியை காணுமே தேடணும் அதான் ஜனனியை காணும் மேல போக முடியாதுல நான் கொஞ்சம் அவசரப்பட்டு வாட்டர் ஃபால்ஸ்ல குதிச்சிட்டோம்2004 2004க்கு மேல ஒரு ரோடு போகுது தெரியுமா அந்த ரோட்லயே வந்தீங்கன்னா நாங்க இருப்போம் 2004 மேல அவங்க அப்படியே ஓடி போலாம் பேசலாம் ஓடி பேசிட்டு போலாம் வாங்க ரெண்டு தடவை குச்சா என்ன நடக்கும் தெரியும்ல நடக்காது தெரியும்ல நடக்க மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குது சரி எஃப்எஸ் பாத்துட்டாங்க இப்ப என்ன பண்ண போறாங்க நாளைக்கு என்ன மறுபடி சிட்டிக்கு தான் போறோம் கார் எடுக்கறதுக்கு எடுத்துட்டு போறோம் சரி ஓகே நாங்க ஓடிட்டே இருக்கோம் அப்படியே பக்கத்து கராஜ் தான் இருந்தா கார் ஊர் கராஜ் நல்ல ஓடுறது தெரியல சீனரி பாத்துட்டே एक्चुअली இப்போதான் எனக்கு வந்து கிஃப்டா கொடுத்தாங்க இந்த கார் தெரியுமா இல்ல கார் என்கிட்ட இருக்கு கராஜ்ல வாங்க பார்த்தா அந்த கார் தண்ணியில போயிடுச்சு ஓ அப்படிங்களா வாய்ப்பில்ல 200 கார் டீலர்ஸ் கிட்ட கீழ விழுந்துட்டு இப்ப பீடியில இருக்காரா ஐயோ ஐயோ பெட்டாகா பெட்டாக இன்னும் கொண்டு வரல bro அப்டேட்ஸ் ஒரு ஒரு அப்டேட் வரும் இருக்கீங்களா உயிரோட ஹாய் ஹாய் ஜனனி ஹவ் ஆர் யூ வேர் ஆர் யூ ஐ டோல்ட் யூ டு புட் சீட் பெல்ட் நோ வை யூ நோ சீட் பெல்ட் புட் சீட் பெல்ட் போட மாஸ்டர் போட்டு கீழ விழுந்துட்டியா ஆமா அப்படியே ரெஸ்ட் கீழ விட்டுட்டீங்க நம்ம டிரைவிங் அந்த மாதிரி தெரியும்ல உனக்கு கார்ல ஏறிறதுக்கு முன்னாடியே நான் கான்ட்ராக்ட் போட்டு தான ஏத்துறேன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு எங்களுக்கே பிக்கப் நீ கூட ஜெயில இருந்து ஊருக்கு ஓடி வந்துடலாம் சீக்கிரம் சரியா நாங்க இன்னும் ஊருக்கு வரதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் ரொம்ப கால் இது நல்லா இருக்கு ஆனா ஆக்சுவலி இது ரொம்ப நேரம் நம்மளால இந்த மாதிரி தப்பிக்க முடியாது இது நல்லா இருக்கு எதிரா இந்த ஜம்பா ஆமா இப்ப கொஞ்ச நேரத்துல விழுந்துருவோம் பாருங்க எல்லாருமே
ரொம்ப நேரம் நம்மள தப்பிக்க முடியாது ஒருத்தர் ஒருத்தர் இடிக்காம வந்தா ஏன்டா உளறோம் ஏன்டா யார் அப்படியே இல்ல ஆமா அவன் சொல்றது கரெக்ட் தான் அவன் சொல்றது கரெக்ட் அவன் சொல்றது கரெக்ட் ஆமா இடிச்சதா உளுவோபா அப்படியே இங்க ரைட் எடுக்கணும் சரியா இந்த ஸ்விம்மிங்லயே போயிடலாமா அந்த எண்டுக்கு ஸ்ட்ரைட் இது ஷார்ட்கட் ஸ்விம்மிங் தான் என்ன சொல்றீங்க ஒரு நிமிஷம் இருங்க என்கிட்ட எதில ஒரு கரேஜ்ல கார் இருக்கு ஒரு ஸ்ட்ரைட் பண்ணுங்க ஸ்ட்ரைட் பண்ணுங்க இங்க பக்கத்துல கராஜ் இருக்கீங்களா ரைட் வா நான் சொல்றேன் வா வழி எனக்கு தெரியும் இல்ல எல்லா கராஜ்லயும் எடுக்க முடியாது உட்ட கராஜ்ல தான் எடுக்க முடியும் அப்படியா ஆமா அதுதானே பேசிட்டு மறுபடியும் இது இது வேறயா இப்போ ஆமா இது ஆரம்பத்துல இருந்து 930 கராஜ்ல ஒரு கார் இருக்கு பட் ஆனா 930 கராஜ் எங்க இருக்கு 930 க்கு போறதுக்கு அடுத்த நாளைக்கு நைட் 930 ஆயிடும் பரவாலையா 930 எங்க தெரியுமா இருக்கு இங்க தான் இருக்கு ஓடி இல்ல வாங்க வர வழி இல்ல எனக்கு கான்டாக்ட்ஸில் யார் நம்பரும் இல்லை கான்டாக்ஸி நம்பர் யார்கிட்ட இருக்கு ஆ ஓகே ஓகே தெரிஞ்சு போச்சு ஆ தெரிஞ்சு போச்சு இப்போ புரிஞ்சு போச்சு யார் சொன்னது நான் தான் சொன்னேன் நான் ட்ரான்ஸ்பரண்ட் ஃபோன் வச்சிருக்கேன் அனுப்புங்க இருங்க गाइस இருக்கு இது ஒரு நம்பர் நம்பர்ல எடுத்து போ உங்களுக்கு உங்களுக்கு வந்துச்சா அதுவும் कांटेक्टா ஆமா மிஸ்டர் பிளாக் சேவ் பண்ணிக்கோங்க பிசினஸ்மேன் இருங்க நான் ஒரு ஒருத்தருக்கு அப்டேட் தரேன் என்னடா ப்ரொஃபசர் செஜியோ அம்மா நான் அப்படியே ப்ரொஃபசர் ஆல பார்த்தேன் இந்த பாலவாடி ஸ்கூல்ல புரியல ஒண்ணு இல்ல வேற யாருக்கான கால் பண்ணலாம் என்ன எனி ரெஸ்பான்ஸ் ரெஜுவே இதுவா இருக்காடா ரெஜுவே டாக்ஸியா ஆமா சரிங்க நம்மளுக்கு தெரிஞ்ச யாரா கால் பண்றோம் பிஸ்டல் ராஜா பிரசாம் செல்வி கால் பண்ணிடுவா செல்வி வந்துருவாரு ஐ அம் டாக்கிங் டு மிஸ்டர் பிஸ்டல் ராஜா இட்ஸ் இட்ஸ் மீ யா யா வி நீட் டாக்ஸி அட் 2005 we are basic 2005 யா 2005 இன் தி மிடில் ஆஃப் பிரிட்ஜ் டாக்ஸிலே தான் வரணுமா நான் வேற வழி இல்ல எங்களுக்கு அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணோம் உங்க நம்பர் இருந்துச்சு ஓகே சரி டாக்ஸி இல்ல வேற வண்டி இருக்கு வரேன் வேற வண்டியா ஓகே நீங்க 4 சீட்டர் எந்த வண்டியா இருந்தாலும் போறோம் நாங்க மூணு பேர் இருக்கோம் ஆமா 4 சீட்டர் தான் கொஞ்சம் ஏசி இருக்குமா அந்த வண்டியில எனக்கு தெரியல இப்பதான் வாங்குனேன் வண்டி அப்படியா என்ன வண்டி RX6 RS6 ஆ எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல சீப்பான கார்ஸ்ல போறது உங்களுக்கு இன்னும் நெக்ஸ்ட் செட் இருந்தா போறீங்க ஓகே நோ ப்ராப்ளம் அந்த ரெண்டு கடச்சா இல்லையா 2005 க்கு கீழயா அப்படியே 2005 க்குள்ள ஒரு பிரிட்ஜ் தெரியதாயா 2005 ல பாத்தீங்கனா ஒரு பிரிட்ஜ் இருக்கும்யா பிரிட்ஜ்ல வெயிட் பண்றோம் சொன்னாங்க அங்க ரெண்டு கடல் அப்படியே தண்ணி அடியில போகும்யா 2005 கீழயேயா அப்படியே கீழ 2005 கீழ இருக்கோம் நாங்க 2005 க்கு கீழயா ஆமாயா 2005 மேப்ப தரந்து பாருங்கயா உங்களுக்கு தெரியும் ஆமா பாத்துட்டு அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கா ரெண்டு லேண்ட் கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜ் இருக்கா ஒரு ரோட் போற அந்த ரோட்ல இருக்கோம்யா நாங்க ஓகே வந்து மீட்டருக்கு மேல எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் போட்டு தரேன் அக்கா வாங்கயா ரொம்ப பரவல இப்போதே சோஷியல் சர்வீஸ் தான் யா பண்றேன் ஓ அப்படியே சூப்பரா வாங்கயா சோஷியல் ஆ ஓகே ஓ காட் அவருக்கும் கால் எண்ட் பண்ண போல தெரியல போல அண்ணே துப்பை காலர்கள் எல்லாம் எம்ஜிஆர் காரை புடிச்சிட்டாங்க துப்பரி வாளன் எப்படி அவனுக்கு பிடிப்பானுங்க அதான் துப்பரி வாளன் புரியாதுங்க யார் யா துப்பரி வாளன் இல்ல துப்பரி வாளன் ஓ துப்பரி வாளன்னா யாரு அந்த குரங்கு அந்த இதுதானே அந்த பாரம்பரியா
காட் 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 கடவுள் பள்ளி கடவுள் பள்ளிகள் ஓகே ஓகே புடிச்சாங்க ஐயோ பேட் நியூஸ் பேட் நியூஸ் நம்மள எல்லாம் புடிக்கவே முடியாது கவலைப்படாதீங்க சரி வாங்க இங்க பிரிட்ஜ் بلاக் பண்ணலாம் பிரிட்ஜ் பார்த்தாலே பிரிட்ஜ் பிரிட்ஜ் بلاக் பண்ணதா தோணுது இருங்க என் कांटेक्ट உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் சரியா ஓகே சிட்டிசன் கிவ் कांटेक्ट யாருக்கு வந்திருக்கு என் कांटेक्ट செகண்ட் بلاக் வந்துருச்சு உங்களுக்கு வந்துச்சா சரி இந்த வாங்க என் कांटेक्ट நோட் பண்ணிக்கோ ஓகே வந்துச்சா உங்க நம்பர் அதே மாதிரி உன் நம்பர் எனக்கு கூட உன் நம்பர் எனக்கு நானா இதோ ஜில்லா 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 காட் ஜில்லா வந்துச்சா உங்களை கடவுள் பள்ளி உங்களை பிடிச்சதா சொன்னாலே எம்சிஆர் என்னாச்சு ஆமா ஆமா நம்பர் பிளேட் பார்த்தறா கிட்ட மிஸ் ஆயிட்டோம் ப்ரொஃபசர் சர்ஜியோ கொடுத்துட்டேன் இங்க நீங்க வீடியோ பண்ண எனக்கு ஆ ஜெட்டி பையன் நம்பர் வர இரு டேய் ஜெட்டி பையன் நம்பர் ஸ்டோர் பண்ணிட்டேன்டா பண்ணிட்டீங்களா ஆ ஜெட்டி பையன் போட்டேன் நீ என்ன என்ன இப்போதைக்கு பாஸ்ன் போடுவே இப்போதைக்கு நான் அது வந்து அப்புறமா சார்ட் அவுட் பண்ணி புடிச்ச மாதிரி சரி ஓகே 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 கீரி எஸ்கேப்பா இல்லடி எப்படி உள்ள மாட்டி அவர் முதல்லே முடிச்சிட்டார் அவர்தான் எஸ்கேப் எஸ்கேப் எஸ்கேப்பா எப்படி அவர் நம்ம பின்னாடி வந்துச்சு சேஸ்ல வண்டி அது காணாம போயிடுச்சு அதுக்கு அப்புறம் கம் ஆன் गाइस அப்படியே பாக்குறவங்க அப்படியே லண்டன்ஸ் கேமிங்க்கு போய் ஒரு சின்ன ரெய்டு போட்டு வரலாமா அவர் வந்து நம்ம டிஆர்பி ஓட அவர்தான் ஹெட் இங்க அப்துல்லா எப்படியோ அங்க டிஆர்பி க்கு வந்து நம்ம கீரி சோ சீட் மாதிரி அந்த நம்மளும் அங்க போய் ஆர்பி பண்ணுவோம் அவங்களும் இங்க வந்து ஆர்பி பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் சொல்லுங்க உங்களுக்கு வந்து டாக்ஸி பிக் அப் வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி எனக்கு ரிசீவ் ஆக மாட்டேது ப்ளாக் உங்க டாக்ஸி ஏய் நான் ஒரு கால் ஜாலியா இருக்கீங்க ஆமா லண்டன்ஸ் கேமிங் ப்ரோ அவர் சேனல் பேரு சோ அவருக்கு போய் அப்படியே லவ் ஃப்ரம் போல்ட் அப்படினு மட்டும் போட்டு ஸ்பாம் அடிச்சு அவர் எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருக்காரு நான் என்ன பண்ணே மாஸ்க் எடுத்துட்டு போய் போட்டுட்டு நான் பாத்தீங்கன்னா வந்து 17.4 17.5 சரி நம்ம அல்பமா ரன் பண்ணுவண்டு அதனால தான் ஐடி கார்டு காணோம் காண சொல்லி அப்பே கம்ப்ளைன்ட் குடுத்துறேன் சோ நம்மளும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அவங்க பேர் என்ன கேங்னா மோஸ்ட் வாண்டட் வெர்சஸ் லானிஸ்டர்ஸ் இன்னமே பேட்டில் பிளான் போயிட்டு இருக்கு பாப்போம் இப்போ ஏனா ரெண்டு கேங்கும் தான இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சிட்டி கேங் என்ன சொல்ற கேங் ஓரியண்டட் சிட்டின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு சிட்டி இருக்கு இப்போதைக்கு நம்ம இரிடெக்ஸ் உல்லாசா எனக்கு தெரியல எனக்கு எப்படி இருக்குன்னு பட் ஆனா இந்த ரெண்டு சிட்டில பாத்தீங்கன்னா அவ்வளவு கேங்ஸ் இருக்கு ஸோ இந்த கேங்ஸ்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வார்ஸ் நிறைய விஷயம் வரும் ஸோ கீப் வெயிட்டிங் கீப் வாட்சிங் தலைவா வந்துட்டீங்களா சூப்பரா இருக்கு காரு ஆடி காரு சொகுசு கார் ஐயா அது சொகுசுகார் இல்ல இது சொகுசுகார் இல்ல அப்புறம் பிளாக் பாருங்க பாட்டெல்லாம் வைப்பாங்க உங்களுக்கு ஆமா பாத்துக்கோங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் ஆமான்றது கேட்டா ப்ரோ சாம் ஏய் இன்னைக்கு தெரியுமா சாமோட பர்த்டே யா உங்க அம்மா கேள்விப்பட்டேன் காலையில போனும் இங்க தான் கொண்டாடு ஐயா நீங்க ஊருக்குள்ளே விட்டுருங்க இதான ஒரு இடத்துல விட்டுருங்க ஊருக்குள்ள நீங்க போற வழியில எந்த இடத்துல உங்களுக்கு வேலை இருக்கா அங்க விட்டுருங்க ஓகேயா இல்ல உங்க கூடிய கூட வெச்சுக்கோங்க நைட் ஏறி நாங்க ஜோன்ஸ் வித் வேற சூப்பர் சாட் பண்ணிருந்தல சாரி நான் பார்க்க மாட்டேன் ஜோன்ஸ் வித் ஐயா இந்த வண்டி அம்பேர் மேல எழுதிறியா வேற மேல எழுத போறீங்க இறியா அவர் நம்ம ஊர்ல விட்டுட்டு அதுக்கு அப்புறம் இறங்கடான்னு சொல்லாத என்ன சொல்ற அளவுக்கு வெச்சாங்க ரெண்டு கப்பல் இருக்கு நம்ம பேர் எழுதி வண்டி இது கட்டி கப்பல் தான தெரியும் அதெல்லாம் வேணா என்ன போகும்போது பெட்ரோல் பக்க இருக்கு வேணா ஃபியூல் போட்டு போலாம் ஐயா ஆ போட்டு போலாம் ஐயா நோ ப்ராப்ளம் ஐயா எவ்வளவு ஆகும்னு சொல்லுங்க அதுக்கு நாங்களே பே பண்ணிக்கலாம் நோ ராஸ் எவ்வளவு கோடி ஆனாலும் பரவாலையா நம்ம பிளாக் பேக் பண்ணிடலாம் பின்னாடி சீட்ல ஏய் இல்லைய வண்டி போட மறந்துட்டீங்க நீங்க சீட் பெல்ட் போட மறந்துட்டேன் போட்டுட்டு நான் மறந்துட்டேன் எனி சான்ஸ் ஆஃப் ரத்தம் கேங் கூட வார் இருக்குமா ப்ரோ டு ப்ரோ வாய்ப்பே இல்ல ப்ரோ அவங்க இருக்கிற பக்கமே நாங்க போக மாட்டோம் அவ்வளவுதான் சோ குரூ சைடு இருக்க ரெண்டு கேங்ஸ் ப்ரோ நாங்க இங்க இருக்கோம் நாங்க அங்க இருக்கோம் சோ மோஸ்ட்லி ஒரு ரெண்டு வார் அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கும் சோ இங்க இருந்து நாங்க வந்து அங்க போய் வார் போடுவோம் அவங்க அங்க இருந்து இங்க குரூ சைடு அடிக்கு போவோம் சோ அந்த மாதிரி ஏ அது அப்படி தான் ஃபேஸ் கட்டிங் அப்படி தான் பண்ண முடியல ஃபேஸ்ல எங்க கட்டிங் போட்டீங்க இவர் பாவம் நைஸ் சீ ஆசை ரொம்ப சோகமா இருக்காரு ஏன் 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 சோகமா இருக்கீங்க தெரியல எனக்கே தெரியலையே அதான் நானும் கேக்குறேன் எதுக்கு சோகமா இருக்கேன்னு ஒரு மாதிரி கவலைக்கிறமா நடந்து இருக்கீங்க ஐயா உங்க பேர் யா மறுபடியும் என் பேர் ஐயா என் பேர் பிஸ்டல் யா பிஸ்டல் ராஜா பிஸ்டல் ராஜா கரெக்ட் கரெக்ட்
பிஸ்டல் ராஜா, அப்பா ஒரு கார்பைன் ராஜா. நீங்க யாரு? தவிர்த்துருக்கலாம். யூ ஆர் பிளாக். தவிர்த்துருக்கலாம். அது எப்படிங்க போடுறது? துணிச்சு போட்டு என்னதியா யூஸ் பண்ணி? இல்ல இல்ல இங்க ஆர்சிபி வின்னா கீர் மாத்தல சார். நீங்க கீரே மாத்தல சார். இந்த இடத்துல அப்செட் பண்ணு. எதிர்பார்த்தது தானே ப்ரோ ஆர்சிபி வின் பண்றது. கூட சீக்கிரம் நிறைய பிளான் இருக்கு வருது ப்ரோ. ஆக்சுவலா மூணு பிளான் இருக்கு வந்து. ஆட்டோமேட்டிக்கா பேக் டு பேக் பட்டு அசி கொடுக்கறாங்க. ஆன் தி லைன். இல்லையா நான் வந்து ஆடி செய்யும்போது இப்படி மேனுவல் ரெஃபரன்ஸ் இது. எதே நீ ஆடி செஞ்சா? ஆடி ஆடி தான் செய்யும்போது. இப்ப எது நீங்க? சொகுசுகாரா இருக்கு. ஏய் இருங்க. உங்ககிட்ட எந்த வண்டி எந்த கராஸ்ல கார் இருக்கு? அத நான் கேன்சல் பண்ணேன். இருந்து போட்டீங்க ரைட் சைடு டாப்ல பாருங்க வரும். உங்கட்ட கார் கடா செஜியோ 663 வந்துட்டீங்க எல்லாரும் லொகேஷன்ஸ். ஆ நம்ம குரூப் இல்லமா? குரூப் வந்துறீங்களா எல்லாரும் மீட்டிங்? ம் வந்துருங்க. ஆம் குரூ எல்லா குரூ வந்துருங்க. இருங்க இருங்க பொருள் இருக்கவங்க எல்லாம் விக்கவேணாமா? 2B பேங்க். பொருள் எல்லாம் எங்க வைக்கற? பொருள் எல்லாம் எங்க வைக்கவேண்டா. அவருக்கு குடு அவர் எடுத்து பாரு. 20000 வந்துச்சாயா? வந்துச்சாயா? இல்லையா? எதுவும் காட்டலையா? 20000 அனுப்பிருக்கேன்யா 663க்கு. ஓகே யா, தேங்க் யூ. ஓகே யா, தேங்க்ஸ் a lot யா. பாப்போம். இது என்னடா நம்ம காரா? ஆமா ஆமா இப்படி இருக்கு. போடு சூப்பரா இருக்கு. கலர் தான் வேற மாதிரி இல்ல. அன்லாக் பண்ண, அன்லாக் பண்ண. அன்லாக் அன்லாக் பண்ணி தான் இருக்கு. அது அப்படி தான் ஆகும். நீ அப்படியே பண்ணிட்டே இரு. ஆ வா வா அவ்வளவுதான். இன்னொரு தரம் ஆ பண்ணிட்டேன். அவ்வளவுதான் வா போலாம். வித்துறலாமா எப்படி? எதுக்குடா இருக்குற ஒரே கார் இதுதான். சரி கீரி எங்க? கீரி கொண்டு வரணும். எங்க எங்க போனாலும் மறந்துட்டீங்க நினைக்கிற பொருள் பொருள் விக்கணும்ல. அவரை கூட்ட போய் வித்துறலாம். எல்லாரையும் இல்ல இல்ல என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஐட்டம்ஸ் வேணும். இப்ப யாரெல்லாம் ராபரி போட்டு யாருக்கெல்லாம் ஐட்டம்ஸ் எஸ்கேப் பண்ணீங்க? குரூ ஸ்ட்ரீட்ல ஒரு மீட்டிங் வச்சலாம். அதான் குரூ ஸ்ட்ரீட் வாங்க எல்லாரும். குரூ ஸ்ட்ரீட்ல ஏய் எங்கடா குரூ ஸ்ட்ரீட்ல எங்க போயிட்டு இருக்க? பின்னாடி போடா. போய் இப்ப லெஃப்ட் அடிச்சு வரமே. டேய் குத்திட்டு போறாம் பாரு. எதுக்குடா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் குரூ ஸ்ட்ரீட் வரையா? இல்ல இல்ல இது ஈஸி வேத இங்க வந்து. டேய் 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 நம்பூத்ரி. டேய் டேய் ஏன்டா சுத்துற மறுபடியும்? இல்ல இல்ல விடு விடு. இது கரெக்ட், இது கரெக்ட், இது கரெக்ட், இது கரெக்ட். ஆனா முன்னாடி ஒரு சுத்து சுத்துன பாறேன். அப்படி யார் இது கிட்ட மட்டும் போடா. உள்ள 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 போடா. கேட்டா இங்க நிக்கற அங்க என்ன கரேஜ் இருக்கு? அந்த கரேஜ் நிறுத்தி தான் உள்ள போய்டேன். ப்ரோ ஃபயரா எடிட் பண்ணி ஒரு சாங் பாடு. என்றால் என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ப்ரோ அமீரார் சார். இதுவே ஒரு பாட்டு மாதிரி இருக்கா சொல்லுங்க, இல்லாட்டி வாய முடிக்கிறேன். ஓகே மண்ண. சரி ராபரி திருட்டின பொருள்லாம் கொடுங்க என்கிட்ட. அந்த என்கிட்ட கொடு. நீ திருட்டின பொருள்லாம் நான் இங்கே ஓரமாக வச்சிடறேன். வாங்க. ஆமாம் ஆமாம் இரு இரு. இது பொருளெல்லாம் கொடுத்துடலாம். இங்கே என் உடம்புல அப்படியே பாய்ச்சிருங்க. எல்லாம் கீழே வச்சிருங்க, நான் எடுத்துடுறேன். ஒன்று தான் அனுப்பியிருக்கேன் பிளாக் மணி. ஏண்டா கொத்த அனுப்புவியா? பிளாக் மணி ஒன்று அனுப்பியிருக்கேன். சாம் எங்க? சாம் ஆ அண்ணே மொத்த பிளாக் மணி இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. தெரியாமல் அந்த மாட்டி ரெடியா இருக்காரா?
இங்க ஒரு தம்மு இருக்கு. கேக்குற கேக்குதா? ம் கேக்குது. இங்க வாங்க இங்க இங்க எடுத்து பாருங்க. இங்க 90 அடி. சரி நான் ட்ரில்ஸ் போட்டுறேன். இந்த ட்ரில் இருக்குங்க. இந்த இடத்துல. அங்க ட்ரில் இருக்கு. ம் சரி தெரியும் கேட்ச் கேட்ச். ஆ ஓகே. இங்க எதுமே காட்டல எனக்கு. ஒரே நிமிஷம். மாஸ்டர். ட்ரில் போடுறா மாஸ்டர். இருக்கீங்களா? ம் காட்டவே மாட்டேங்குது எனக்கு எதுமே. ம் இருக்கேன் கே சொல்லு. வாங்க டைமண்ட் போட காமிக்கிறாங்க. ஜெயில்ல 5 பேரா? சரி அவங்கள பிக்கப் பண்ணிடலாம். வாங்க மீட்டிங் அங்க போட்றலாம். அவ்வளவுதான். எல்லாரும் மீட்டிங் அங்க போட்றலாம். ரெண்டு பேர் இருக்குங்க இது எடுங்க. நீங்க எடுத்துருங்க எம்ஜிஆர் என்னால எடுக்கவே முடியல. எடுக்க முடியாது. கொஞ்சம் இது ஆயிச்சு நான். நீங்க வெச்சுக்கோங்க கையில. நான் எடுக்க முடியல. நம்ம எல்லாரும் அங்க போய்டலாம். எல்லாரும் டெபாசிட் பாயிண்ட் போய்டலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாங்க. தள்ளி நில்லுங்க. திரும்ப அன்லாக் பண்றது அப்படி ஆயிடுச்சு எல்லா தடவையும் அன்லாக் ஓட்டு ஆ மூணு வரை தர போட்டேன் இது பண்றேன் பண்ணவே இல்ல பண்ணிட்டு அவ்வளவுதான் இப்படியே வந்திருக்கு இன்னும் ஒரு கார் தேவை ஆக்சுவலா ஜெயிலுக்கு நம்ம இதுல ரெண்டு பேர் அவங்க ஒரு கார் வந்து அமீர் அர்ஷத் தேங்க்ஸ் ப்ரோ ப்ரோ சண்டே எம் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவேன் வித் ஃபேமிலி இன் சீஷர் வில் யூ கம் ப்ரோ ப்ரோ கஸ்டம் ப்ரோ எனக்கு சீரியஸா ப்ரோ எல்லாரும் ஒண்ணா வரோம் சாரி ப்ரோ அமீர் அர்ஷத் RS7 எடுத்துக்காதீங்க ப்ரோ RS6 இப்படி சொல்றதுனால ஜபாஸ் வாடா டேய் ஆனா நீங்க எல்லாம் FIV கரெக்டர் ஃபர்ஸ்ட் போட்டீங்க பரவால சர்வருக்கு நல்லது ஆக்டிவா இருப்பாங்க எல்லாரும் சோ அது ஒரு நல்ல விஷயம் செல்வியோ வண்டி அடிச்சு ஓட்டு பா எல்லாரும் சீட் பெல்ட் போடுங்க சீட் பெல்ட் போடுங்க எல்லாரும் போட்டு நீங்க எங்க போற? டைமண்ட் எடுக்கலாம் ப்ரோ. பாத்துக்கலாம் ப்ரோ. எடுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. ஏன்னா இன்னைக்கு பிளான் பண்ணி ஒழுங்காவே போல பிளான் படி ஆக்சுவலி ராபரி. சோ அதனால பாத்துக்கலாம் ப்ரோ. போல் ப்ரோ சண்டே எம் பர்த்டே சூப்பர் ஓகே படிச்சேன். பிக் ஃபேன் ப்ரோ. அரே அரே கோஸ்ட் ப்ரோ. பிக் ஃபேன் ப்ரோ. பிக் ஃபேன் ப்ரோ. வாங்க ப்ரோ. ஜெயில் போடுங்க ப்ரோ. ஜெயில் தான் ப்ரோ போறோம். கீரி எல்லாரையும் பிக்கப் பண்றதுக்கு ஜெயில் போறோம். இன்ன ஸ்டெல்வி என்ன ஸ்பீட்ல போகுது நாங்க வந்துட்டோம் வெயிட் பண்ணுங்க ஜெயில் வாசல்ல ஸ்டெல்வி ஆனா ரெண்டே கார் தான வருது ஜெயிலுக்கு மீதி இல்ல பின்னாடி ஒன்னு ஆர் 6 ஆர் 6 வந்து ஆர் 6 ஓகே ஸ்டெல்வி 151 பீட் செக் எனக்கு 151 அது கிலோமீட்டர்ஸா இல்ல எப்படி மைல்ஸ் பர் ஹவர் அதெல்லாம் மைல்ஸ் யூனிட் மாத்திக்கலாம்ல நம்ம மெட்ரிக் ரொம்ப மாத்தலாம் மாறாது அதுல மாத்தலாம் அதை மாத்தி விட்டுருங்களே எம்ஜிஆர் முக்காசி பேர் அதான் யூஸ் பண்ணுவாங்க மாத்திடுவாங்க ஹாய் ப்ரோ எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க கார்த்திக் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ சுல்தான் ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ வேற சுல்தான் வந்திருக்காரா ஓனோ சுல்தான் ஓபி தி சாட் கேமர்ஸ் ப்ரோ வந்திருக்காரு வேற லெவல் ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ பிக் பேங்க் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஜிஜி ப்ரோ ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பெரிய குரூப்போட சமயரும் எங்க இருக்கீங்க ஜெயில் டீம் ஜெயில்ல இருக்கீங்க ஜெயில் வாசல்காங்க ஜெயில் வாசல்வாங்க நீங்க தான் செக் இன் பண்ணி வெளிய வரணும் ஜெயில் டீம் என்ன பண்றீங்க ஜெயில்ல ஜெனி கேக்குதா உள்ள வச்சு என்கவுண்டர் பண்ணிட்டானா என்ன ஓகே ஓகே கோஸ்ட் ப்ரோ வர்க் பாருங்க நான் இங்க ஜெயிலுக்குள்ளே வந்துட்டேன் இந்த அலாரம் சவுண்ட்ல அடிக்குது அங்க யாரோ எனக்கு தெரியறாங்க தூரத்துல நீங்க இங்க வெளிய வாங்க தேசத்து எல்லாரும் வாங்க ஆமா செக் அவுட் பண்ண அங்க போயிட்டு அந்த ரிசெப்ஷன்ல ஓ அப்படியே உங்களுக்கு தே பாத்துட்டீங்களா இல்லையா ஜனனி அந்த இடத்த இவங்க எல்லாம் வெளிய தான் நிக்கறாங்க நீங்க நீங்க தான் தள்ளி போயிட்டீங்க இப்போ ஓ நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா வெல்ல எல்லாரும் வெளிய வந்துட்டாங்க இங்க யாரோ இருக்காங்களே கீரி எங்க ஹலோ கீரி எங்க இருக்கா வாங்க ராஜசேகர் ஏய் ரேடியோ ஜான் ஏய் எங்க எங்க இங்க மாட்டிட்டு இருக்கீங்க ஜெயிலா அம்மாயா நீங்க எங்க நீங்க எல்லாம் இப்படி பார்க்கலாமா வேற லெவல்ல இருக்க சூப்பர் சூப்பர் என்ன ரேடியோ சைலன்ஸ்
இல்ல எனக்கு உங்க பேர் என்ன? பூமி மாதன் வந்து பூமிக்குள்ள எழுதிட்டாங்க. உங்க பேர் என்ன? அதனால வந்து என் பேரா சத்யா. சத்யா ஆமா அங்க போய் உட்காந்து இவர்கிட்ட உட்காந்து ஆர்ச்சாமி இருக்காங்க. இன்னொரு தட்டு போய் நீங்க தான் சத்யாவான்னு கேட்டுட்டு இருக்கேன். இல்ல இல்ல நான் என்ன உள்ள இழுத்ததுனால நான் வந்து ஜெயில விட்டு தப்பிச்சிட்டேன் எனக்கு சொல்லிட்டாங்க உள்ள இருக்க அதிகாரி. நீங்க தப்பிச்சிட்டீங்களா ஜெயில விட்டு? இப்ப உங்களுக்கு எதுவுமே காட்டலையா? இந்த சுத்தி அது நான் தான் சொல்லிட்டு நீதான் பாத்திருக்கியா சத்யா? அட ஃப்ராடு, யோ எதுக்கு எஸ்கேப் போன? நான் எதுவுமே பண்ணல. என்ன அங்க இருந்து ஜெயில இருந்து அதாவது உள்ள உள்ள ஊருக்குள்ள இருக்க ஜெயில இருந்து இங்க அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்ச உடனே ஏதோ பூமி மாதா என்ன உள்ள கூப்பிட்டாங்க, கீழே கூப்பிட்டுட்டாங்க. அப்புறம் பார்த்தா உள்ள இருக்க வார்டன் வந்து நான் தப்பிச்சேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு என்ன வெளில போடான்னு இப்போ இப்ப என்னால உள்ளயும் இருக்க முடியாது வெளிலயும் இருக்க முடியாது. இப்ப என்ன பண்றது? ஒரே விஷயம் உங்களுக்காக நான் ஒரு விஷயம் புரியுதா? இருங்க இருங்க, பூமி கடையில போயிட்டேன் உங்களுக்காக நான் ஒரு விஷயம் பண்றேன் பாருங்க. இப்போ ஐயோ கஃப் பண்றீங்க. வேற மாதிரி ராஜசேகர் இப்ப என்னன்றீங்க? வேற மாதிரி, யூ ஆர் தி கிரேட். வாங்க கிரேட்ல இப்ப திருப்பி உள்ளே போங்க. கூட்டு வாங்க இங்க பாருங்க, ஒரு பிசினரை கூட்டு வந்துட்டு இருக்கேன். என்ன வச்சு என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறீங்களா? டெமான்ஸ்ட்ரேட்லாம் இல்லையா, இதெல்லாம் பண்ணியாச்சு ஆல்ரெடி. உங்களை இப்ப திருப்பி நான் வந்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட போறேன். ஜெயில விட்டு எஸ்கேப் பண்ண பார்த்தாருன்னு சொல்றேன். ஏன்னா நான் ஒரு நியாயமான சிட்டிசன்ல அப்படின்னு ஒரு இமேஜ் கொண்டு வரல. அப்படி இங்க பாரு பிளாக், நான் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் பார். சத்யா சத்யா இவரத்துக்கு இந்த கார்ல போட்டுலாம். இவர கூட்டி போய் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போலாம். வாங்க வாங்க போலாம். ஹாய் ராஜசேகர். ஹாய், இத பாருங்க பிடி பிடி காப்பாத்துங்க பிடி. எப்படி ஜெயில விட்டு தப்பிச்சே சொல்லிட்டு எனக்கு கேட்ட அதெல்லாம் முடியாது. இவர இருங்க, இவர ஜெயில கொண்டு போய் விடுறோம். திருப்பி இவர கொண்டு போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல விடுறோம். பிடி அத சொல்லி காப்பாத்துங்க பிடி, இப்பல பண்ண கூடாது. உங்க ஆறு தம்பி எப்படி கூட்டி போறீங்க? வாங்க, எவ்வளவு எப்படி இருந்துச்சு ஜெயில் பயணம்? ஜெயில் வந்துருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? நானே வழி தெரியாம போலாம். இப்போ நம்ம போய் காசலாம், இப்போ காசா மாத்தணும் இப்போ எல்லாத்தையும். வாங்க வாங்க, இதோ இருக்கு. லெட்ஸ் கோ பேபி. ஓ நீங்க அந்த குரூப்பா? ஓ மியா கூட்டிட்டு போ. ஏய் உங்க பிடி ஆபீசர் கே வெயிட். ஆல்ரெடி இது மூணு பேர் உள்ள உட்கார்ந்து இன்னொரு RS6 இருக்கீங்களே, அது எங்க இருக்கு? அந்த RS6 ஏய் RS6 இங்க வா, பிடி கலாம் ஃபிளிப் பண்ணீங்களா? அது அவங்க வேணா பிரசன் வா, நீ பிரசன். ஐயா கிரி இங்க வாங்க, இந்த வண்டி வாங்க. சரி இப்போ ஒரே நிமிஷம், இப்போ ராபரி பொருள் மாத்திர இடம் வந்து இப்போ மேப்ல இருக்கும் சரியா? கேஷ் சிம்பிள் போட்டு அங்க போய் அவனுங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க, கிட்ட இது எடுத்துறோம். கிரி வாங்க, யா இருங்க.
ஏற முடியலையே ஆ ஏறிட்டான் உங்களுக்கு எந்த லொகேஷன் காட்டுதுனா ஏறிட்டான் சீட் பெல்ட் போட்டுங்க அவ்வளவுதானே அவ்வளவுதானே வேற யாரும் வரதுக்கு இல்லல ஆ சொல்லுங்க பிடி யார் இறந்துதா ஆ இரு ஒரே ஒரு இடம் இருக்கு ஓகே சிவா அப்ப நீ போய்ட்டு வண்டி எடுத்துறியா அது இம்போன் எடுத்துறோம் அது என்ன இம்போன்ல விழுந்திருக்கு அந்த வண்டி இன்னும் விண்டிஸ் எல்லாம் இருக்காப்ல விண்டிஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஏய் ஆ என்ஜாய் சரி எங்க போறீங்க இப்போ இப்போ வா நாங்க ராப்ரி போட்டு முடிச்சிட்டு ஐட்டம்ஸ்லாம் திருப்பி அங்க போய் இட போறோம் வா நான் ஒரு ஒரு மாசம் செய்யலாம் நான் கேக்கல நீங்க சிட்டிக்கு போறீங்க இங்க போறீங்க சிட்டிக்குள்ள தான் போறோம் சிட்டிக்குள்ள தான் போறோம் சிட்டிக்குள்ள தான் போறோம் அடே கேரி பண்ண முடியாதா பிடி நீங்க போய்டுங்க உள்ள ஏய் என்கிட்ட வண்டி இல்லையாடா انا வாழ்க்கையில ராபரிக்கு அந்த காரணத்தை தெரியாம கூட எடுத்துட்டு போறீங்க அந்த மஞ்சக்காரா அம்மா அம்மா ஆர சவுண்ட் வேற லெவல்ல இருந்துச்சியா சீக்கிர கேக்குதா ஆ கேக்குது கேக்கு சொல்லுங்க மச்சான் நான் அப்படியே கிளம்பறேன் ஆ சரி ஓகே நீங்க அந்த ஐட்டம்ஸ் யார்கிட்ட வந்து கொடுத்துறீங்களா ப்ளீஸ் அத நான் காசா மாத்துறோம் நான் தான் கீழ போற ஆக்சிடென்ட் சரி ஓகே க்ரூ ஸ்ட்ரீட் போங்க அப்பனா ஃபர்ஸ்ட் க்ரூ ஸ்ட்ரீட் போயிட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் க்ரூ ஸ்ட்ரீட் வாங்க அங்க இருந்து அந்த லொகேஷன் போலாம் நான் மார்க் பண்றேன் எனக்கு லொகேஷன் ஓகே க்ரூ ஸ்ட்ரீட்ல டிராப் பண்ணிருக்கீங்களா மச்சியா அம்மா நானே குஷியா பண்ணேன் சரி ஓகே நான் வரேன் एक्चुअली இது கூட நிறைய சரி பண்ணனும் एक्चुअली डायरेक्टली வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் குடுக்குற மாதிரி சாம் ஹேப்பி பர்த்டே பண்ணிடலாம் bro சாம் இருக்கியா இந்த ராபரி வெறித்தனமா இருந்தல நல்ல பெரிய ராபரி பெரிய ராபரி ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி போகுது பாருங்களா அப்படியே அவங்க கிட்ட போய் பேசிட்டு ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு அங்க போயிட்டு அங்க அவ்வளவு நேரம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் திருப்பி போய் டெபாசிட் பண்ணனும் அந்த காசு கொடுக்கறத காட்டு பொருள் எடுத்துட்டு போய் வெடிக்கலாம் வச்சி நீங்க ஐட்டம்ஸ் எடுத்துக்கிங்கல இப்ப பாப்பீங்க நீங்க அங்க எப்படி இருக்குன்னு அங்க போய் நீங்க குடுப்பீங்க தெரியுமா அந்த ஐட்டம்ஸ்லாம் அது சூப்பரா இருக்கும் एक्चुअली இப்ப போய் பாப்போம் அந்த ஐட்டம்ஸ்லாம் சமந்தா சமந்தங்க ஏய் உன ஜெயில் விட்டு தப்பிட்டேன்னு நான் ஜெயில் விட்டு தப்பிட்டேன்னு வந்துச்சு எனக்கு லாக் பண்ணி இருக்கு எனக்கு இது வரலையே வந்திருக்கோம் மேல பாத்தீங்க நான் அப்படியே கிளம்பறேன் ஆ ஓகே சேகர் நம்ம வண்டில பிரேக் அடிச்சு பாத்தீங்களா எந்த வண்டி ஐயோ ஏன் இப்படி பண்றீங்க பிஸ்ட் ஹீட் ஆகுது சரி யார்கிட்டலாம் இப்போ ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் எல்லாரும் பர்ன் அவுட் பண்ணாதீங்க இங்கே வாங்க கிட்ட யார்கிட்டலாம் ராபரி ஐட்டம்ஸ் இருக்கோ கீரி உங்ககிட்ட என்னென்ன இருக்கு இப்போ கையில் பிடிக்கிட்டாங்க போலீஸ்காரங்க போறாங்க அப்படியா சரி டைமண்ட்ஸ் யார்கிட்ட இருக்கா கோல்டு டைமண்ட்ஸ் யார் கையிலயாச்சும் இருக்கா இருக்கு இருக்கா ட்ராப் பண்ணலாம் ட்ராப் பண்ணலாம் நீ அங்க சென்டர்ல போய் ட்ராப் பண்ணிக்க ட்ராப் பண்ணாத சென்டர்ல போய் ட்ராப் பண்றீங்க அப்படியே டெபாசிட் பண்ணிக்கோங்க அவங்க உங்களே இல்லையா நான் சொல்றது கேளு புரிஞ்சுக்கோ நானும் கீரி பாதி பாதியா எடுத்துக்கறோம் புரியதா உனக்கு இல்ல டிராப் பண்ணா வந்து சில டைம் இது ஆகுது அதனால தான் சொல்றேன் நான் இல்ல அவன் டிராப் பண்ணிட்டா அவனே எடுத்துட்டோம்டா அவனே எடுத்துட்டோம்டா சரி ஓகே திருப்பி அவனே எடுக்கலாம் டிராப் பண்ணது ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் இட்ஸ் ஃபைன் வாங்க வாங்க இங்க வாங்க ஒரே அண்ணே வாங்க வாங்க வர 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 போனா எடுத்துக்கோங்க காட்டுடா மிச்சம் உங்களுக்கு கிட்ட வர வேணும் சொல்லு தொண்ணு காட்டு காட்டு ஒரே நிமிஷம் 45 டைமண்ட் நான் எடுத்துக்கறேன் வந்துச்சா ஆ கீரி நீங்க அதல ஒரு 45 டைமண்ட் எடுத்துக்கோங்க சென்டர்ல போய் இதா எடுக்கறேன் 45 நம்பர் போட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி இழுத்து ஒரு ஸ்லாட்ல போடுறங்க எடுத்துட்டேன் கண்டிப்பா வரும் bro ஃபைட் வரும் bro குரூஸ் ஸ்ட்ரீட்க்கு நிறைய ஃபைட் வரும் bro ஓகே வாங்க போலாம் அப்பனா டெபாசிட் பாயிண்ட் பண்ணலாமா ஆ வண்டி எடுங்க வண்டி எடுங்க வாங்க மீதி எல்லார்ட்டையும் இருக்குல்ல பொருள் இருக்கறதெல்லாம் மாத்திக்கலாம் சரியா முடிச்சிட்டு பிளாக் மணி வந்து கொடுத்துருங்க நம்ம டெபாசிட் பண்ணிடலாம் அத வாங்க கீரி எந்த வண்டி எந்த வண்டி வாங்க கீரி எடுத்து வந்து கமரா அந்த கார்ல போலாம் ம் ப்ளூ ஸ்டெல்வியோ வா வாங்க கீரி அந்த ப்ளூ ஸ்டெல்வியோ போலாம் யார் இந்த ஜிடிஆர் ஓனர் யார் இன்னொரு தடவை கூட்டிக்கோங்க ஓகே என்ன கூட்டிக்கிறீங்களா அவ்வளவுதான் நீ வெளிய காமறீங்களா இல்ல இன்னும் ஒரே ஒரு தடவை இன்னும் ஒரே ஒரு தடவை ஓகே வந்தா
வந்துருச்சு போலாம் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க போட்டாச்சு அந்த லொகேஷன் நான் போயிடுறேன் அந்த இடத்துக்கு போனோடனே நான் சொல்கிறத பண்ண அங்கே ஒரு இது போகும் சரியா ஒரு அது என்ன சொல்கிறது அந்த இந்த கராஜ் இருக்கும்ல நம்ம ஜாப் சென்டர் ஆப்போசிட்டில் அந்த பார்க்கிங் சென்டர் இருக்கும்ல அந்த மாதிரி மேலே போகுமா ஓகே ஸோ அது மேலே ஏறு சரியா அப்படியே கீழே இது பண்ணிடாத இங்கே போய் கரெக்டாக மேலே போயிட்டு அப்படி நிறுத்திடு அதுக்கப்புறம் நாங்கள் நடந்து போய் அவங்ககிட்ட விற்றுட்டு வந்துடுறோம் ஆ ஓகே ப்ரோ இனி டெய்லி லைவ் வாங்க ப்ரோ ப்ளீஸ் கண்டிப்பாக வரும் ப்ரோ இதுக்கப்புறம் சிட்டி தான் வந்துருச்சு ப்ரோ சிட்டி வராதனால தான் ப்ரோ ரெகுலர் லைவ் வர முடியல இப்போ சிட்டி வந்துருச்சுன்னா நான் ரெகுலராக வந்துடுவேன் ஸோ பார்க்குறவங்க அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் மறக்காமல் இதெல்லாம் பண்ணிவிடுங்க ஸோ கொஞ்சம் சிட்டி நிறைய ஒர்க்ஸ் இருக்குது இந்த மாதிரி சீட்டில் ஏற அந்த ஒரு டிஃபிகல்ட்டி இதெல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணோம் ஸோ அது கூட சீக்கிரம் ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ கவலையே படாதீங்க ப்ரோ ஓகே சிட்டியில் 69 பேர் இந்த டைமில் ஓகே இது என்ன பண்ணு சென்டர் வழியாக போ சென்டர் வழியாக போ சென்டர் சென்டர் இப்படி இல்லைண்ணா சென்டர் 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 ஆ ஓகே ஓகே சென்டர் வழியாக போய் இப்போ மேலே ஏறும் பாரு ரைட்டில் ரைட்லையோ லெஃப்ட் ஆ ஏறு இது வழியாக ஏறு ஏறு ஃபுல்லாக மே மொட்டை மாடி வரைக்கும் போ அப்படியே எனக்கு இது காட்டிகிட்டே இருக்கேன் என்ன பண்ணுறது போயிடுமா அது போயிடும்டா இப்போ என்ன காட்டிகிட்டு இருக்கோம் உனக்கு அந்த இடம் கேஷ் கேஷ்னு காட்டிட்டு எங்கே இருக்கீங்க ரேடியோ எங்கே வரணும் எனக்கு லொகேஷன் தெரியாது 638 ஒரு கேஷ் தெரியும் பாரு உனக்கு அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஓகே இங்கே நிறுத்த 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 போயிடாது போயிடாது போயிடா கீரி இறங்குங்க ஓகே கீரி கீரி எங்கயா கீரி கூட தான் வந்தார் இதோ அங்கே போயிட்டார் அவர் முன்னாடி ஓ போய் வித்துட்டீங்களா அவனே வாங்கிட்டான் ஒண்ணுமே பண்ணலையே அங்க போனா மட்டும் போறோம் வாங்கிட்டான் அவன் வாங்கிட்டு நான் போய் குடுத்துட்டு வரேன் இந்த வாண்டாம் பாருங்க இவன் தான் இவனுக்கு மூணு பேர் தான் டீல் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் காசு கொடுத்துட்டான் நாங்க வித்துட்டோம் நாங்க வித்துட்டோம் நாங்க வந்துட்டோம் டீல் அவ்வளவுதான் பேங்க் ராபரி ஓவர் இன்னொரு இந்த சீன் வேற மாதிரி இருக்கு ஆமா ப்ரோ இந்த மாதிரி தான் ப்ரோ எல்லா ராபரியும் போடுறோம் எல்லா ராபரியும் இப்படிதான் ராபரி போட்டு எஸ்கேப் ஆயிட்டு இவங்க கிட்ட போய் வித்துடணும் நீங்க பொருள்லாம் அப்போ உடம்புல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக் பண்ணி வந்துடும் பாருங்க 45 lakhs பிளாக் பண்ணி வந்துருங்க 4,50,000 கராஜே இல்ல சரி இன்டெகிரிட்டி வே ப்ரோ இதெல்லாம் வீட்டுக்குள்ள போய் சேவ் பண்ணிடலாம் ராஜ்சேகர் கேக்குது சொல்லுங்க எங்க இருக்கீங்க வித்துட்டோம் எல்லாத்தையும் வித்துட்டு வந்துட்டு இருக்கோம் எங்க வரணும்னு சொல்லுங்க இன்டெகிரிட்டி வே வரீங்களா என் வீட்ல எல்லாத்தையும் வச்சிரலாம் இவங்க பிளாக் பண்ணி எடுத்துக்கணும் வைட்டை மாத்தி கொடு அது ஹாஸ்பிடல் பக்கத்து பில்டிங் அப்படி வச்சிரலாம் டேய் நான் விழுந்துட்டேன்டா டேய் நான் விழுந்துட்டேன்டா சுஷோ சீட் பெல்ட் போடலடா சுஷோ இருங்க இருங்க நான் எஸ்கார்ட் பண்றேன் வண்டி மட்டும் ஓட்டுங்க அதாவது நீங்க எஸ்கார்ட் பண்றீங்களா ஓகே நைஸ் இருந்து சிக்கிறீங்க ஓகே ஓகே நம்ம போகலாம் வாங்க ஐயா நம்ம போகலாம் அது எப்படி ட்ராக் பண்ணீங்க வரேன் அவரை இழுத்துக்கலாம் செத்த போனாமா எப்படி சொல்றது சாவறதுக்கு உயிர் பிடிச்சிட்டு இருக்கவங்கள நம்ம காப்பாற்றலாம் இங்கே டக்குன்னு ஏமஸ் பண்ணலாம்
அப்பنا ஹெல்ப்பே போட்டுக்க மாட்டேடா இவங்க தூக்குறாங்க நான் ஐயோ பாவம் இம்எஸ் அங்க போய் வெறும் ரத்தத்தை பாத்துட்டு வருவாங்க என்ன போசியா இது அதாவது நம்ம உயிருக்கு சாவல நம்ம பட் நம்ம வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கோம் சோ அந்த மாதிரி புரியதா அண்ணே பேசல் கே சத்தமா பேசுறீங்கனே சாரி கேக்குதா போலயா ஐயா ஐஎம்எஸ் இல்லங்க ஐயா இல்லையா ஐஎம்எஸ் இல்லையா அம்மா ஐயா பேச கூடாதுல bro ஆமா bro பேச கூடாது பேசாதீங்க ஐயா ஐயா நான் சாதாரணமா பேசنا இப்படியா கேக்குது எதுமே அழுதாம பேசுறேன் அப்படி நீங்க வீருக்கு போராடிட்டு இருக்கீங்க ஐயா ஆமா ஐயா ஆனா பேசنا கேக்குது நான் என்னத்த பண்ணுவேன் இதுல போடுங்க இதுல போடு ஆ கேக்குது ஐயோ இது என்ன பிரச்சனை தெரியலையே பேசنا கேக்குதயா பரவால அடி தானே பட்டு பேச இது போட்டு பாருங்க ஹே சார் என்ன சொல்லி தெரியா எங்க போறாய் அம்மா இருங்க இருங்க எங்க அந்த பொண்ணுங்க எங்க போறாங்க அங்க ஒருத்தர் துடிச்சிட்டு இருக்காரு என்ன மாதிரியே பேசாமையும் இருக்க முடியல பேசினா உள்ள கேக்குது என் கஷ்டம் என் கஷ்டம் செக்இன் செக்இன் போடுங்க போட முடியுதா பாருங்க யார் சேர்ந்தத சொல்லி பாரு அவர் படுத்து கிடக்குறாரு அதனால கொஞ்ச நேரம் இருந்து கிட்ட கூட்டி போங்க முடிஞ்சா அண்ணன் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வாமா அந்த பீசி மண்டை மண்டை அவுட்டா அவளுக்கு அவளுக்கு மண்டை விட்டான் ஐயா ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சியா ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சியா ஐயா அண்ணா சாமுக்கு மண்டை மண்டல அவுட் ஆகுதான் ஐயோ வேணா அவளை இருக்க சொல்லு சரியாகலையா அவளை இருக்க சொல்லு சொல்லிட்ட மண்டை அவுட் ஆக போகுதுன்றாங்க ஐயோ சாம் நீ இருப்பியா சாம் இங்க வர இங்கேயே பெட்ரில நீ ஏ வண்டையா இரியா ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சியா தொண்டை ஆ இவரே முடிஞ்சா அங்க செக் இன்க்கு போட்டு விட்டுங்க என்னச்சுனா இந்த யோ ஃபன் ஆவுது யா உங்களுக்கு லைட்டா புரிஞ்சுச்சுங்க அது நடக்குதுங்க இப்ப ஐயா என்னன்னே தெரியலையா நான் என்னால அத அழிச்சி நாங்க ஹாஸ்பிடல் இன்டெகிரிட்டி வைக்க போறோம் நான் எப்படி பேசினாலும் கேக்குறியா சும்மா பேசினாலே கேக்குறியா உள்ள வேற ஹாஸ்பிடல் கூட தீவிரவாதி மீன் வந்திருக்காரு ஐயா வாங்க கீரி வணக்கம் வணக்கம் சரி bro கிளம்பறீங்களா நான் போயிட்டு ஆமா கிளம்பிட்டு போய் சாப்பிட போறேன் சரி அதுக்கு அப்புறம் அந்த பிளாக் மணி எங்க ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் நீங்க மாத்திக்கலாம் டீலர் கிட்ட சரியா ஆ ஓகே நான் உங்கட்ட கொடுத்துறேன் ஒரு நிமிஷம் இல்ல நீங்க வெச்சுக்கோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஓகே 4.5 லட்சம் கிடைச்சிருக்கு நினைக்கேன் அதுதான் வெச்சுக்கோங்க அப்படியே அப்புறம் பாத்துக்கலாம் சரியா ஓகே ஓகே சரி அப்படியே ஃளைட் போறீங்க அடுத்த தடவை வரும்போது சொல்லுங்க நான் வர அந்த ஊருக்கு கண்டிப்பா போ பசங்க எல்லாரும் அங்க தான் இருக்காங்க விசா போட்டாங்க அங்க சோ சரியா அங்க மீட் பண்ணுங்க எங்க பசங்களுக்கு வர ரெடியா தான் இருக்கும் அப்படியே மீட் பண்ணலாம் உங்க கிட்டயும் ஒன்னு இருக்கு என் கிட்டயும் ஒன்னு இருக்கு ஆனா வேற வேற ஊர்ல இருக்கு என்ன சொல்றீங்க ஆமா நாங்க அங்க வந்து எடுக்க பார்க்கறோம் நீங்க இங்க வந்து எடுக்க பாருங்க அவ்வளவுதான் செஞ்சிரோம் எப்படி இருக்கு டீல் நல்லா இருக்கு
சரி ஓகே சரியா கிரி பாப்போம் பை ஓகே பிரதர் பை 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 குரு ஸ்ட்ரீட் யோ நான் சும்மா பேசினாலே கேக்குதியா ஏரியா அது என்னையா பண்றது சும்மா பேசினாலே ஏதோ அழுத்தாம பேசினாலே கேக்குதியா இல்ல நான் என்ன பண்றேன் எவ்வளோ வருது அதுக்கு இருங்க இப்போதைக்கு இதில் போட்டுக்கிறேன் மைக்கு கேக்குதா கேக்குதா யோ கேக்குதாயா யாருக்கும் கேக்கலையா கேக்குதா பேசுறது நான் பேசுறது கேக்குதா கேக்குதாடா இவங்க பேசுறது கேக்குதா நான் பேசுறது கேக்கலையா அவங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்ல ஐயோ ரொம்ப ரகசியமா பேசிக்கிறாங்களோ மனசுக்குள்ளே இருக்கலாம் சரி இதை வச்சுப்போம் பாட்காஸ்டர்ஸ்லயே கேக்குதா கேக்குதா யா நான் பேசுறது கேக்குதா கேக்குதா நான் பேசுறது கேக்குதா அவரு கேக்குதான்றது தான் மேட் இல்ல எனக்கு நீங்க பேசுறது கேக்குது நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா மாமு பேசுறது கேக்குது எனக்கு நான் பேசுறது சரி இருங்க நான் மண்டை கட்டிட்டு வரேன் ஓகே அவ்வளோதான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரோம் சாம் பர்த்டே வேற ஆமாம் ப்ரோ லவரோட பர்த்டே ப்ரோ செலிப்ரேட் பண்ணோம் ப்ரோ செலிப்ரேட் பண்ணிட்டு போகணும் ப்ரோ ரேடியோவில் ஒருக்கா பேசுங்க அது ட்ரை பண்ணிட்டேன் ப்ரோ அது ஒர்க் ஆகல ப்ரோ டக்குன்னு உள்ளே போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா குட் நைட் அஸ்வின் ப்ரோ டேக் கேர் ப்ரோ குட் நைட் ப்ரோ தூங்க போகிறவங்களாம் தூங்கிடுங்க ப்ரோ இப்போது ஜஸ்ட் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் ப்ளஸ் கார் வாங்க போகிறேன் இப்போது மெயினாக என்னென்னா எங்கிட்ட காரே இல்லை ஸோ ஒரு கார் வாங்கணும் ஸோ அதுதான் டுமாரோ எக்ஸாம் இருக்குது பாய் பாய் ப்ரோ ரோஹித் ப்ரோ ரோஹித் ப்ரோ பாய் டேக் கேர் குட் நைட் எல்லாருக்கும் ஒரு குட் நைட் ஸோ நான் அப்படியே ஆர்பிக்குள்ள இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணுவோம் ப்ரோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆர்பி பண்ணிட்டு அப்படியே முடிச்சுக்கலாம் சரியா என்ன சொல்லுங்க த்ரீ ஹவர்ஸ் லைவ் போட்ட மாதிரி ஆயிடும் கேன் ஐ ஜாயின் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் ப்ரோ யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் டுமாரோ லைவ் இருக்கா கண்டிப்பாக இருக்குது ப்ரோ ஆனால் நாளைக்கு சென்னை மேட்ச் வேறு இருக்குது பரவாயில்ல போட்டுடலாம் பஞ்சாப் தான் எப்படியும் அடிச்சிருவாங்க நாளைக்கு மேட்ச் பார்க்கலாமா லைவ் போடலாமா பெரிய நம்மளே பிடிச்சி ஐயோ கேட்குதாயா ஐயோ தெய்வமே ரொம்ப கஷ்டப்பட்டேயா விடுங்க என் பேர் சொல்லியிருந்தா சரியா இருக்கும் என்ன மிஸ்டர் பிளாக் அண்ட் மிஸ்டர் பிளாக்னா எவரையும் சரி சாமங்கயா தெரிச்சு ஓடிட்டா இப்போ நான் ரொம்ப கஷ்டமா இருக்கேன் எனக்கு இங்க ஒருத்தனை தூக்க முடியல ஒருத்தனை ஒரு கார் லாக் அன்லாக் நிறைய விஷயம் எல்லாமே சரியாகும் ஏன் இப்படி பண்றீங்க நீங்க அதுதான் சரி பண்ணிடுவோம் ஒன்னா சரி பண்ணுவோன்றேன் அது கொஞ்சம் கிரீஸ போட்டு விட்டு இதுக்கு ஒரு இதை போட்டு விட்டு சரியாயிடுது ஒரு கயிறு கட்டி திரும்ப எல்லாரையும் தர தர இரு எங்க அபார்ட்மெண்ட் குள்ள போய் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிடறோம் ஒரே நிமிஷம் வாங்க நானும் வரேன் இதுதான் என் அபார்ட்மெண்ட் திஸ் இஸ் மை அபார்ட்மெண்ட் எனக்கு இதே தான் அபார்ட்மெண்ட் ரூம் குள்ள வந்துட்டேன் ஹாய்ண்ணா நீங்க ஏன்டா என் வீட்டுக்குள்ள வரீங்க
எங்க வீடு நானே இதே வீடு தானே டேய் இன்னா எல்லாம் வர வீடு வாங்கி வச்சிருக்கீங்க ஆமா ஆடா பாவீங்களா நாங்க தான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கல இன்னிக்கு அப்பா நான் முதல்ல வெப்பன் ஆயிட்டேன் இதுக்கு பாருங்க பிக்சல் ஏதோ போட்டு வச்சிருக்கேன் பாருங்க கம்ப்யூட்டர்ல ஏய் நான் வச்சிருக்க புள்ள உங்களுக்கு காட்டுதா இல்ல காமிக்காது அது பொருள் எல்லாமே தனி என்கிட்ட டைவிங் கியர்லாம் இருக்கு நம்ம அப்புறமா போய் டைவிங் எல்லாம் ஏன்டா நான் பாராசூட்டே அடிச்சு வந்துட்டேன் யாரா டைவிங் பாராசூட் டைவிங் தான் பெஸ்ட் என்ன அதுல போய் கடல் பாசி எல்லாம் எடுக்கலாம் கருப்பு இது யாரு ரப்பர் எங்க கிடைக்கும் நீங்க யாரு யாரு இது யார் யாரு வராங்க நம்ம வீட்டுக்கு வாங்க என்னையா எல்லாம் இதே வீட்டுக்கு வரீங்க எவ்வளவு பெரிய இந்த வீடை வாங்கிருக்கீங்க எனக்கு மாமா ஒரு மாமான்னு தெரியும் யா அதுக்கு இத்தனை பேர் வந்த எப்படி என்ன மாமு என்ன சொல்லு இனி ஐநெட் எது தெரியுமா ஐயோ இனி ஜபாஸோட ஹெல்மெட் எம்ஜிஆர் தட்டி விட்டது ஐயோ மறக்க முடியலையா ஐயோ அழகா போலாமா வண்டி இருக்கா போலாம் இல்லண்ணா போச்சு வண்டி காணாம போச்சா ஆமா நான் ரெண்டு வண்டி காணோம் எதுக்கு அங்க ஒரு வண்டி இருக்கு பாருங்க இல்ல யாரு டாக்டர் இல்ல சர்ஜியோ வாயா வண்டி எடுத்து போவேனா யா வாயா ஆ வாங்கடா இல்ல டைசன் நான் உள்ள மாட்டிக்கிட டாக்டர் இல்ல இங்க ஐயோ அண்ணா சத்தியமாயா அது பாவம் யா ஹிட்மேன் எங்க மாட்டிட்டாரு அதான் அதான் வாடி இல்ல ஐயோ நீதான் மாமூட்டு குறையுது புரியுதா மாமோ ஓட்டிட்டேனா
வண்டிக்கு ஏதோ ஆயிடுச்சாமா சாவடிப்பமா வண்டிக்கு ஏதோ ஆயிடுச்சா வண்டிக்கு ஏதோ ஆயிடுச்சா யோ சாமுக்கு இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியாது அப்ப நான் எவ்வளவு பேட் பாய் ஃப்ரெண்ட் னு யோசிச்சு பாரு ஐயோ ஐயோ இரியா ஹலோ ரெடியா இருடா இருடா இங்க ஒரு பாடி அங்க இருக்கு பாரு சாமே இருக்குமானு தெரியலையா சாமுக்கு மண்டை கிட்ட எல்லாம் செத்துறதா ஐயோ என்ன இப்படி வரா எப்படியோ வரானே அதுவே போறோம் ஐயோ இது அன்லாக் கூட பண்ண முடியாது இருக்கு 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 என் கை வரைக்கும் லைட்டா பாக்குறேன் ஐயோ கருப்பு ஏய் மாமு மாமு நீ போய் க்ரூ ஸ்ட்ரீட்ல போய் நான் சாம மீட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு வெயிட் பண்ணவேயா அம்த்திட்டு அம்த்திட்டு இருக்கு இருக்கு ஏறுங்க வா ஆ அழுது திருப்பி இது Black நீயாவது சாமங்க புடிச்சு வெய்யா கஷ்டப்பட்டு அம்த்திட்டு இருக்கனே முடியலையே இல்லல நீங்க போங்க நானா நான் இவரோட நான் போயிட்டு வரேன் நீங்க போங்க இவனை ஒத்து போங்க நான் தூக்கி போயிட்டு இருங்க ஹாய் பேருங்க அப்பா ஆ வா போலாம் சாம் இல்ல யாருமே இல்ல நான் மட்டும் தான் அங்க க்ரூஸ் இல்லையா சாம் இல்லையா சாம் சிசி சவுண்ட் ரேடியோல இருக்கு நான் போய் கூப்பிட்டு வரேன் ஒரு செட் பண்ண ஆ உன்ன ராஜ் சிங் பீட் பண்ணி தவிக்கறாரு துடியா துடிக்கறாரு வேகமா வந்து இடிக்க முடியாது அதான் ஒரு ப்ராப்ளம் வேகமா இருந்தா கார் போயி செத்து போடும் இங்க நிறுத்தி தான் உன யார் வந்தாலும் ஆமா ஆமா தெரியும் தெரியும் வேகமா கார் இறக்குறேன்னு சொல்லிட்டு டப்பு டப்புனு சுட்டுறலாம் நம்ம அதுக்குள்ள நீ நான் ரேடியோ சுவிட்ச் ஆயிட்டு வரேன் அவன் எங்க இருக்காளோ சொல்ல அங்கேயே நம்ம போயிடுவோம் நான் சொல்றேன் போயிடலாம் இருங்க சாம் பர்த்டேக்கு தான் ஏன் பிளான் போயிட்டு இருக்கேன் கேக்குதா ரேடியோ 67 சாம் நீ எங்க இருக்க சாம் சொல் டக்குன்னு சொல்லு கார் டீலர்ஷிப்ல இருந்து கிளம்பி உங்ககிட்ட கார் இருக்கா கார் டீலர்ஷிப் இல்ல அங்க இருக்க சொல்ல அங்க இருக்க சொல்ல நானும் கார் வாங்க அங்க இருக்க நான் வரேன் கார் வாங்க கார் வாங்க வேண்டியது இருக்கு வரேன் அங்க இரு கார் டீலர்ஷிப்ல இரு வரேன் அவர்காக நான் டெடி பேர் வேற வாங்கி வச்சிருக்கேன்டா கொடுத்துருங்க விடுங்க கொடுத்து பிரஸ் அவளுக்கு பிடிச்ச டெடி பேர் இது என்ன ஜிடிஆரா உண்டா இல்ல இல்ல எம்ஜிஆர் திருப்பி நாளைக்கு குடுத்துنا கால்ல நாளைக்கு குடுத்துறியா ஆமா ரைட்டா இந்த கார் ஒண்ணு இங்க தான் இருக்கு ஒண்ணு போலயா இல்லடா ஓடியே குட்டி போறேன்னா இதோ இங்க இருக்கானுங்க பாரு குட்மோ மாஸ்டர் இங்க டாக்ஸி வந்துச்சு டாக்ஸி அவன் லாக் பிக் போட்டுட்டு இருப்பான் அவன் லாக் பிக் போட்டுட்டு இருப்பான் அந்த டாக்ஸிக்கு புரியதா லாக் பிக் போட்டு அந்த டாக்ஸி என்ன டீலர்ஷிப் கேளு ஓகேடா கேடா என்ன டீலர்ஷிப்ல இருக்க ஏய் சாம் ஹலோ சாம் ஆ 6 அங்கடா வைட் லிஸ்டா போ வைட் லிஸ்ட் போ வைட் லிஸ்ட்ல எங்க இருக்குனே தெரியாது ஐயோ மார்க் பண்ணுங்க இரு இப்படி தான் போன்ன்ற மட்டும் நல்லா தெரியும் வைட் லிஸ்ட் எங்க கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு பட் انا மறந்து போயிட்டே நான் ஓஹோ ஓகே ஓகே ராக்கி 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 மார்க் பண்ணிட்ட பாரு போ டேய் இந்த கார் தான்டா இருக்கு இத விட்டானா வேற காரே கிடையாது தயவு செஞ்சு பொறுமையா போ என்ன நம்பி வந்துட்டீங்களா கார் கிஃப்ட் பண்ணு போட்டு ஸ்டெடி பாரு bro கார் கிஃப்ட் பண்ற அளவுக்கு இல்ல காசு இல்ல bro காது வெளிய வெளிய வருது காசு இருக்கு நாளைக்குடி போ 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 சீச்சோ என்னடா இது என்ன கருமண்டா இது சரி வாங்க இங்க மட்டும் தான் கார் தரங்க ரைனா கார் தான் நிக்குது ஏமேக்கே தாங்க முடியலையே நீங்க ஃபியூச்சர்ல எப்படி தான் தாங்குவீங்க பெரிய பெரிய வெயிட் எல்லாம் இறங்கிடு அப்ப கடைக்கோ கடைக்கோ அவர் 40 கார் போடுவாரு அது எங்க
போமா தள்ளி போமா சரி ஓகே ஒரு RS7 மட்டும் கிடைக்குமா இமிடியேட்டா டக்குனு 6 ஹை பெட்ட சார் பூச்சியா அத வெச்சு தான் ஓடி இருக்காங்க இப்போ ராபர்க்கு இப்பலாம் போட்டாங்க ஆ சாம் சார் இந்த கார் சாம் கார் ஸ்பேர் போட தெரியுமா சும்மா இருங்க என்னையா பண்றீங்க கார் கொண்டு அடிக்குறாங்க ஜெவா நீரே நான் போ பாத்து சார் உனக்காக நான் டெடி பேர் வாங்கி வந்திருக்கேன் ஏச்சிட்ட பொண்ணு என்ன தெரியல நான் தெரியல உனக்கு இவங்களா இவங்க அவங்களாச்சே என்ன கையில ஒண்ணுமே இல்ல என்ன வச்சிருக்காரு தெரியதா அது தெரிஞ்ச உனக்காக இந்த டெடி பேர் மலேசியா போய் வாங்கி வந்தமா மலேசியன் டெடி பேர் மா இது டூர் 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 ஏமா இது மலேசியன் டெடி பேர் மா அப்படியே என்ன எரியுது கல்யாணம் பண்ணிட்டு போறான் இதெல்லாம் நாங்க லவ் பண்ணுவோம் கடைசி வரைக்கும் லவ் பண்ணுவோம் என்ன தெரியும் சார் அது என்ன வேணா பண்ணு உங்களுக்கு என்ன வந்துச்சு ஆ உங்களுக்கு என்ன வந்துச்சு ஏய் யார் வைய அது யார் இது யார் இது யார் சார் நீங்க ஏய் அவளுக்கு அவருக்கு ஒரு அக்ரீன் மாதிரி கேக்குது சரி போய் வாய் தரக்கு பாருங்க யார் சார் நீங்க சார் இவர கன் பாயிண்ட் பண்ணுங்க சார் போலீஸ் சார் இவர கன் பாயிண்ட் பண்ணுங்க கை தூக்குங்க சார் போலீஸ் சார் கன் பாயிண்ட் பண்ணுங்க சார் இவர அது பண்ண கூடாது சார் வாங்க கர்ல்ஃப்ரெண்ட் பர்த்டே ஏதாவது வாங்கி கொடுங்க எனக்கு இல்லையா எனக்கு கொடுங்க நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு கொடுங்க கிஃப்ட் பண்ணிடுறேன் ஆமா என் நலம தெரியாம பேசாதீங்க ஏன் என்னாச்சு கையில ஒரு 19 கோடி ரூபாய் பணம் வச்சிருந்தேன் நீங்க 19 கோடி நான் 35 கோடி யோசி பாருங்க ஏன் நலமே யோசி பாருங்க அவங்க கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 9.5 கோடி ரூபாய்க்கு இன்வாய்ஸ் வர வேண்டியது அதையும் காரணம் நீ ஒரு தெரு கோடி நீ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து கார் வாங்கலான்னு வந்து M5 வாங்கினா மேயர் தூக்கிட்டாங்கன்னு சரி போய் தொலைது அவங்க கார் வாங்கினா அதையும் மேயர் தூக்கிட்டாருன்னு வாங்குற கார் எல்லாம் மேயர் தூக்கிட்டு இப்ப கார் இல்லாம இங்க நிக்கிற ஆபீசர் தெரியாம ஒரு கார் ஆபீசர் என்ன மீன் நீந்திக்கிட்டே வராங்க அதுக்குதான் அவங்க வேலை போனோம்னா இப்ப நம்ம இந்த காரை எடுத்தாதான் அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் செல்வியோ RS6 எவ்வளவு ரூபா சொல்றாங்க 60 நல்லா இருக்கு RS6 நல்லா இருக்கா ஆமா இது இருக்கா RS7 இருக்கா அது வரல RS7 வரல RS6 மட்டும் இருக்கு அது நம்மட்ட இருக்கு அதனால சரி அப்போ இப்போதைக்கு கார் வாங்க வேணாம்னு தோணுது பிளாக் நீ என்ன சொல்ற அதனால தான் நான் ஹைலைட் இப்போதைக்கு நான் கார் வாங்குறத இல்ல ஆமா வெயிட்டர் போது இருக்குது நாலு சரியா முதல்ல எல்லாத்தையும் 19 ஏந்திட்டு இருக்காங்க நம்ம நாலு விட்டற கூடாது எப்படியும் கட்டி காக்கணும் என்ன சொல்ற ஆமா அங்க பேட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் அதே தான் தில்வாலே தான் நடந்திருக்கு பேட்டைக்கு எனக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டம் நடந்தது பாத்து டக்குனு ஹெல்மெட் கேட்டுச்சு ஒரு விஷயமா இல்ல சொல்ல மாதிரி சொல்றோம்
ஹியர் கம்ஸ் எ பெயின் சொல்லுங்க சார் ராஜேகர் ஸ்பியர் போட கத்துக்கிட்டீங்களா ஸ்பியரா எப்படி போடுவீங்க சொல்லுங்க இத பாருங்க இத போடுறேன் பாருங்க இங்க பாருங்க அங்க நில்லுங்க வாண்டா மேடம் இங்க நின்னு போங்க நின்னுட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும் ஹியர் கம்ஸ் எ பெயின் அப்படி சொல்லணும் சொல்லிட்டு அது பிராக் லெஸ்னரியா என்னையா அது இருங்க நான் தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன் எப்படி எப்படி பக்கத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணுங்க ஓ கண்ட்ரோல் பண்ணு ஓடி வந்து ஓடி வந்து கண்ட்ரோல் ரெட் கலர் ஹேர் வச்சிருந்தாரு இது என்ன இது ஐயா ஸ்பியர் மாதிரி இல்லையா மண்ணொலி பாம்பு மாதிரி இருக்கியா ஆமாயா ரேம் ஸ்டுடியோ பாத்துக்கிங்களா இல்லையா இப்டி தான் போறேன் 619 போடலாம் வாங்க நான் தள்ளி போறேன் ஐயோ செத்துட்டானா சாவல முட்டினு ஓடறாரு பாருங்களே இங்க ஒரு ஸ்பியர் போட பாரு ஸ்பியர் இந்த பாரு ஸ்பியர் 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 இதுதான் என்ன பண்றீங்க ஏதோ ஸ்பியர் போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் பாத்துட்டாரு சா ஐயோ நாகினி ஐயா நாளைக்கு வந்து ரெண்டு முட்டை ஸ்பியர் போட்டாரு கேட்டாரு ஸ்பியர் போட்டாரு ஏய் இத்ரா மதன் தலையில போட்டாரு ஏவுடே ஸ்பியர் எல்லாம் கண்டுபிடிங்க பாப்பா கண்டுபிடி 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 சரி வாடா இது நம்மளுக்கு எல்லாம் செட் ஆகாது வாங்கி கைஸ் இடத்தை கிளியர் பண்ணலாமா ஆ பா நினைக்கிறேன் என்ன ஏதோ பண்றாங்க எல்லாரும் 40 அதே அதே தான் நா ஃாதர் ஐ ஐயா இந்த பொண்ணு பர்த்டே இன்னைக்கு ஏதான்னு சொல்லுங்க ஆமா வாழ்த்துக்கள்யா நம்மளுக்கு வேண்டிய போட்ட பொண்ணு அப்படியா ஆமா பேர் என்னமா பேர் சொல்லுமா இல்ல என்னலே பண்றேன் ஃாதர் மகிமனா மகிமதாமா நீ வா ஆமா உன் பேர் என்னமா ஃாதர் சேர்த்து வந்துரு இந்த ஃாதர் தெரியும்ல நம்ம குல தெய்வம் இவர்தான் குடிகாரர் ஃாதர் இவர் செத்து போனதுக்கு அப்புறம் இவருக்கு குல தெய்வ கோவில் நம்ம குரு ஸ்ட்ரீட்ல கட்டறோம் ஆமா ஆமா எப்ப சாவீங்க எப்ப சாவீங்க கேக்குறாங்க பாருங்க உன் பேர் என்னமா ம் சொல்லுமா சார் இந்த சமந்தா சமந்தாவா கை நீட்டுமா கை நீட்டு கைரேகையை பார்த்தே எல்லாத்தையும் சொல்லுவாரு இல்ல ஒருத்த கை கொஞ்சம் தள்ளுப்பா ஐயா ராஜா கையில பட்டுச்சான் ஆமாமா அடே டே ஆமா சொல்லுங்க நல்லா ஏத்தி விடுங்க அம்மா சமந்தா ம் நீ சமந்தா இருந்தனா ம் சமந்தா இருந்தேனா ம் சம்பந்தமா போயிரும் ம் சம்பந்தப்பட்ட வேற கிட்ட சம்பந்தப்பட்டிருக்கோபா நான் இல்ல நான் பண்றேன் அப்புறம் என்ன யார் லவ் பண்றீங்க இந்த இவர்தான் என்னடா அப்படியா நான் ரெண்டு பேர் லவர்ஸ் தான் ஆமா அப்பனா உங்க வாழ்க்கை மேல் ஜக 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 ஜோதியா இருக்கு சரி எங்க பிளாக் ஹூ லவரேங்க நான் வந்து லீஸ் புரியல பக்கத்துல இருக்க ரெஜிவதி வாளேங்கமா யார் சொல்றீங்க நீங்க ஹரியானா உன் வாளேங்க ஹரியானா வந்து பிசினஸ் ட்ரிப் வழியா ஹரி சொன்னா போயிருக்கா அரிசோனா போயிருக்காளா போய் சொல்றான் பாரு கைட்டி விட்டான் பழைய ஊர்லயே கைட்டி விட்டு வந்துட்டான் தெரியுதா சாம் எப்படி இருக்கான் பாரு இவன் எல்லாம் ஒரு மனுஷனா சொல்லு செல்ஃபிஷ் பிளக் செல்ஃபிஷ் பிளக் நாளைக்கு போட்ரு என்னப்பா நாளைக்கு கால நான் வந்து உன்னை கொன்றுவாங்க இது நெஜமாவே சூப்பரான கவுண்டரா இருக்கு ஆமா உன்னை கொன்றாலி நான் சந்தோஷமா வந்து உங்களுக்கு கவுண்டரே தூரத்துல ஏமாத்தி என் கையாலயே உன்னை கொல்ல வச்சிருவாங்க அந்த மாதிரி வேணா நடக்கலாம்
காத்தி அப்புறம் ஹாஸ்பிடல் போய் இல்ல புசா இருக்கு. ஆமா இப்படிதான் நம்ம ஊர்ல எல்லாம் கதை நடக்கும். அது ஜெராக்ஸ் காக்கு போட்டாச்சு. ஆமா ஆனா அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா ஃாதர் இந்த பொண்ணுக்கு? இல்ல இல்ல அப்படி நடக்காது. உங்க ரெண்டேத்து ஜோடி பார்த்தா சூரிய ஜோடி மாதிரி இப்படிதான் அந்த ஜோசியர் சொன்னா அப்படி ஐயா 100 ரூபாய் தரேன் என்ன ஐயா வாய்ப்புகள் ஃாதர் சப்ரிமல் இல்ல முருகன் வந்திருக்காரா? எல்லா தெய்வமும் எல்லா இடத்துலயும் வருவாங்க. சரியா சாம் பாத்து இருந்துக்கோனே. சரி உன் கார் இருக்கா பிளாக் கலம்லமா? இருக்கு. எங்க கார் கலம்பறா? ஏதோ ஒரு கார் வாங்க எல்லாம் சேர்ந்து போலாம். நீ ஓட்டிட்டு வாடா. நீ இருந்துக்கோ. நீ அத போய் ஃபர்ஸ்ட் கராஜ்ல விட்டுடு. சரியா? டேய் என் கார் என் கார் ரெண்டு பேரும் தான் முடியும். 2 சீட் என்னது? 2 சீட் ரெண்டு ரெண்டு ஓ அப்ப நீ அதல எடுத்துட்டு வா. நீ அத எடுத்துட்டு மெயின் மெயின் கராஜ் வா. மெயின் கராஜா? ஆமா அங்க நித்திக்கலாம் வா. நமக்கு ஒரு கராஜ் நான் கிளம்பறேன் அவ்வளவுதான். நான் கிளம்பறேன் அத சூஸ் பண்ணிக்கலாம். என்ன கராஜ் இருக்கு? மெயின் கராஜ் எல்லாம் போயினா இல்லையா? நம்ம கராஜ் இல்லையா? ஐயா நம்ம கராஜ் இல்லனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சம்திங் என்ன வேற என்ன இருக்கு? நீ சொல்லு 380 வந்து. சரி நீ ஏதோ ஒன்னு சொல்லு ஏதோ ஒன்னு சொல்லு. சரி 378 போலாம். நீ ஓட்டு நீ ஓட்டு சாம். நீ காசு போச்சா? அவள் தான் போ அரஸ்ட். இல்ல கார் வாய் சேத்தி வெடிக்கிதாங்க. சும்மா சுத்திந்தியா? சரி ஓகே நான் உன்ன தேடிட்டு இருக்கும்போது நீ ஊர் சுத்திந்த. இல்ல நான் உங்கள தேடிட்டு நம்ம குடும்ப பாட்ட பாடுன அப்ப நீ வந்து வருவேன்னு பார்த்தேன். நீ வரல. சரி விடு வா. எப்போ குடும்ப பாட்டு? ஏய் திரும்பி பாரு கார் வாங்கிட்டு வரீங்களா அப்ப? இல்ல நீ கிளம்பறீங்களா வந்து டிராப் பண்ணுமா உங்களுக்கு? ஏய் கார் வேணா கார் காணாம போயிடுடா. எதுக்குடா வாங்கிட்டு இப்ப வாடா விடுங்க அத்தா சொல்றேன். ஆ கார் காணாம போச்சுன்னு அப்பா இருங்க ஒரு நிமிஷம் இருக்கு. டப்பு டிப்பு டப்பு டிப்பு ஆ வா இறங்க. இப்ப ஏற முடியும் உங்களால? இல்ல முடியாது. இப்ப முடியும் பாருங்க. இல்ல முடியல. ஒரே நிமிஷம் இப்ப கண்டிப்பா முடியும். வெயிட் பண்ணுங்க நீ வரை டீம் ஏறுங்க. முடியல. பொறுமை பொறுமை வருது வருது வருது. சரி ஓகே இரு இரு சுத்தி வரேன் சாம். நிறுத்தல நான் இப்ப கிளம்பணும் சீக்கிரம். என்ன எங்கேயாவது ஒரு இடத்துல போய் டிராப் பண்ணிட்டு நான் பாத்துக்கிறேன். இல்ல நான் இங்கே தான் கிளம்பிக்கிறேன் விடு நான் பாத்துக்கிறேன். சரி ஏறிக்கோங்க இப்ப கரெக்டா இருக்கா? லாஸ்ட் ட்ரை ஒன் லாஸ்ட் ட்ரை. நிறுத்தலாம் இப்ப அல்லா கடம் கண்டிப்பா. அதுதான் கொஞ்சம் அங்க வெயிட் பண்ணுங்க. அன்லாக் பண்ண. அன்லாக்ல தான் இருக்கு வண்டி. திருப்பி பண்ண. பண்ணிட்டேன். அப்பாடா மலர் கேரக்டர் இல்ல ப்ரோ. செகண்ட் கேரக்டர்ஸ் இப்போதைக்கு இல்ல ப்ரோ. ஸோ அதனால மலர் இப்போ வர முடியாது. வரட்டும் இப்போ எல்லா கேரக்டர்ஸும் ஒன்றுனா வந்தோடனே நான் எல்லாத்தையும் அன்லாக் பண்ணி நான் ஆட ஆரம்பிச்சிருக்கேன். சரியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் டைம் கொடுங்க. சிட்டி கொஞ்சம் செட் ஆகட்டும். நீங்க பாத்துருப்பீங்க இந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருக்கு அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கல எப்படி இருக்கு என்ன கரெக்ட்னே ஒண்ணும் புரியல. நீ அந்த 200 பக்கம் போயே. நான் சொல்றது கேளு. 200 பக்கம் போ. அந்த பிடி ஓட டீலர்ஷிப் பக்கம் போ. லெஃப்ட். ஆ பிடி ஓட டீலர்ஷிப்பா? ஆமா லெஃப்ட் எடுத்துட்டு திருப்பி ரைட் அங்க அடுத்த ரைட் அந்த பிரிட்ஜ் கடில நேரா போ. அடுத்த ரைட் ரைட் அதுக்கு அப்புறம் லெஃப்ட். இந்த இடம் பாத்தியா லெஃப்ட்ல? இறங்க மாட்டேன்.
உள்ள வரும்போதே வீட்டுக்கு போய் என்ன வீட்டுல விட்டுரு அங்கே வீட்டுல விட்டுரு உன் வீடா தானா சூப்பர்ரா இங்க பிரேக் அடிச்சா வீல் பாத்தீங்களா என்ன என்ன ஆகுது பாருங்க ஹீட் ஆகுது ஆமா டிஸ்க் ஹீட் ஆகும் இவ்ளோ அது ஆக்சுவலி இதுதான்டா இது புது ஊர்ல பார்த்தோம்னா நிறைய டீடைல்ஸ் இருக்கு அது நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரியும் ஃப்ளைட்ல வரபோது மழை பெஞ்சதுல பர்ஃபெக்டா இருக்கு ஃபர்ஸ்ட் காரை ஓட்டற மறந்துட்டேன் நான் அப்படியே வீட்ல பார்க்கிங் பண்ணிட்டு காரை நான் கிளம்பறேன் கிரைண்டிங்களா இறங்கிட்டா நீ போயிட்டு வாடா அப்படியே வீடு சாவி தோர்க்கா ஓ இதான் என்ட்ரன்ஸ் ஆ வீட்டுக்கு அப்பாடா இந்த பாருங்க யார் அது என் வீட்டுக்குள்ள ஐயா இது என் வீடு ஐயா என்ன யா நீங்க என் வீட்டுக்குள்ள வந்து உங்க வீடுன்றீங்க உங்க வீடு என் வீடு வீடு தான் சரி ஓகே கேஸ் லாக் அவுட் காட்டுது ஸோ ஸ்டோரேஜ் எல்லாமே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஸ்டாஷில் எல்லாம் சேவ் ஆயிருக்கான்னு ஒருத்தரம் செக் பண்ணிக்கலாம் ஓகே எல்லாமே இருக்குது 7 லட்சம் பிளாக் மணி லேப்டாப்பு கட்டர் ஸோ இன்றைக்கியோட சம்பாதியம் 7 கோடி இது எப்படி ஒரே இதில் எல்லா பேருக்கு காட்டுமா புரியல ஆமாம் இல்லை இல்லை எல்லாருதும் காட்டாது உங்களுக்கு உங்களது மட்டும் தான் காட்டும் நீங்க நான் இங்கே அப்படியே உள்ளே போய் படுத்துக்கிறேன் அவ்வளோதான் ப்ரோ மைக் மியூட் சாரி 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 கைஸ் ஸோ இதோட என் லைவ் முடியுது ஸோ நான் குச்சிக்கிறேன் ஓகேயா ஸோ சீ கைஸ் டுமாரோ டேக் கேர் கைஸ் ஸ்வீட் ட்ரீம்ஸ் நாளைக்கு பார்ப்போம் டாடா லவ் யூ ஆல் ஸ்வீட் ட்ரீம்ஸ் பாய் பாய் கைஸ் இது அப்பப்போ மியூட் ஆகிடும் ஓகேங்களா இந்த பட்டன் இந்த இங்கே லைட்டாக தொட்டாலே மியூட் ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ அது சரி பண்ணிடலாம் சரிலாம் பண்ண முடியாது அதுதான் ஃபீச்சர் இந்த மைக்கு இருக்குது அது ஒரு நல்ல ஃபீச்சர் தான் வைங்களேன் ஸோ அதுதான் சரி கையை வச்சுட்டு சும்மா இருங்க போட்டு மதன் கோபி சரி ப்ரோ கோமாளி எஃப்எம் சாரி ப்ரோ உங்கள் கமெண்ட்ஸ் யார் எதுவுமே பார்க்கலன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு ஸோ நிறைய பேர் இன்றைக்கி வந்து சப்போர்ட் பண்ணிங்க இன்றைக்கி ஹைஸ்ட்டு பசிஃபிக் ஹைஸ்ட்டு ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி தான் நம்ம ஊரில் ராபரி போடணும் அப்படின்றதுக்காக தான் சும்மா ஒரு டெமோ மாதிரி ஒன்று காட்டணும் இன்றைக்கி ஸோ ஸோ ப்ரோ ஷார்ட்ஸ் போடுங்க ஃபனி மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக போடுற ப்ரோ ஷார்ட்ஸ் கண்டிப்பாக போடுவேன் ப்ரோ சரியா இனிமேல் ரெகுலராக ஷார்ட்ஸ் இருக்கும் ஸோ சி யூ கைஸ் டேக் கேர் லவ் யூ ஆல் பா பாய் டேக் கேர் ஓகே நாளைக்கு உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன் Una matina, mi sono alzato, oh bella ciao, 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 una matina.
mi sono usato e ho trovato l'invasor. O partigiano, portami via. O bella ciao, bella ciao, ciao, ciao. Partigiano, portami via, che mi sento di morire. O partigiano, portami via, che mi sento di morire. E se io muoio da partigiano, oh bella ciao, bella ciao, ciao, ciao. E se io muoio da partigiano, tu mi devi seppellir. Mi seppellire la sui montagna, oh bella ciao, bella ciao, bella ciao, ciao, ciao. Mi seppellire la sui montagna, sotto l'ombra di un bel fior. E le genti che passeranno, oh bella ciao, bella ciao, ciao, ciao. E le genti che passeranno, mi diranno che bel fior. E questo è il fiore del partigiano. Oh bella ciao, 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 ciao. Questo è il fiore del partigiano, morto per la libertà. Questo è il fiore del partigiano, morto per la libertà. Nazionale.